வணக்கம், வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷம் உங்களாம் சந்தித்ததில். ஐயா மாதிரி இந்த மாதிரி உட்காந்துலாம் நமக்கு அந்தளவு பழக்கம் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களாம் சந்தித்ததில். ஏன்னா மனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம போகிறோம். இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டை பொறுத்தவரையிலும் அப்படின்னா, இந்த ஒன் ஹவரில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்தை வந்து நம்ம கவனிப்போம், சரிங்களா? சில வார்த்தைகள்லாம் இருக்குது, அதுதான் வந்து உலகை ஆளுகின்றன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எண்ணங்களே உலகை ஆளுகின்றன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். சில வார்த்தைகள் இருக்குது, இது என்ன வார்த்தை அப்படின்னு நான் பேசுகிறத விட நீங்கள் தான் சொல்ல வேண்டியது இருக்கும். உதாரணத்துக்கு, உருப்பிட மாட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அறிவு கேட்டுப்போம் இல்லைங்களா? இது என்ன வார்த்தைங்க? என்ன வார்த்தை? சரி, வீணா போயிடுவேன், முடியாது, கிடைக்காது. சரி, எல்லாம் மாற்றி மாற்றி சொல்கிறீங்க. அவர் சொல்கிறார் எல்லாமே நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. அக்செப்டடா? ஓகே, வெரி குட். நான் இதை வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறேன், ஏற்றுக்க முடியுமா? உருப்பிட மாட்டேன், விளங்க மாட்டேன். இப்போ நடக்காது என்பார் நடந்து விடும் அந்த பாட்டை எல்லாருமே கேட்டிருப்போம் இல்லைங்களா? அது ஏன் அப்படின்னு கேட்டால் யாராவது சொல்ல முடியுமா? எனிபடி? எல்லாருக்குமே ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் தான் இருக்குது இல்லைங்களா? நடக்காது என்பால் நடந்து விடும், ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது, சொல்ல தெரியாது, அது ஒரு க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது. இப்போ நம்ம நினைக்கிற விஷயம்லாம் பாசிட்டிவாக நினச்சா நடக்குமா, இல்லை பாசிட்டிவாக நினைக்காமல் வேற மாதிரி நினச்சா நடக்குமா? எல்லாருமே பாசிட்டிவாக நினச்சா தான் நடக்கும்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஆனால் ஏன் சில விஷயங்கள் நாம் ஒன்று நினைக்கிறோம் அது ஒன்று நடக்குது, சொல்ல முடியுமா? தெரியல இல்லைங்களா? இப்போ இதுக்கு வந்து நமக்கு பதில் இந்த ஒன் ஹவருக்கு அப்புறம் தெரிய போகுது எக்ஸாக்டாக, சரிங்களா? ஞானிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம், அவங்க சொன்னால் நடக்குது இல்லைங்களா? நடக்குதா? நடக்கு. இப்போ சார்லாம் சொன்னால் நடக்குது இல்லைங்களா? ஏன் ஞானி சொன்ன மட்டும் நடக்குது? எனிபடி? முற்றும் உணர்ந்து சொல்கிறாங்கன்னு சார் சொல்கிறாங்க. செவன்த் சென்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. தெய்வீகத்தன்மை இல்லைங்க? என்னங்க? சரி, ஓகே, இப்படி சொல்லாமல் பாருங்கள். ஞானிகள் சொல்கிறா நடக்குது அப்படிங்கிறத விட எது நடக்குமோ அது ஞானிக்கு தெரியும், அதை மட்டும் சொல்கிறாங்க அது நடக்கு, சொல்லாமா? ரைட். இசைஞானி இளையராஜா அப்படின்னு சொல்லிச்சுக்கோங்க, அவர் சொல்கிற விஷயமும் நடக்குது. ஏன்னா ஐ மீன் அவர் வந்து எந்த மியூசிக் அடித்தா ஹிட் ஆகுமோ அது அவருக்கு தெரியும், அதை அடிக்கிறாரு, அதனால் ஹிட் ஆகுது, அடிச்சுக்கலாமா? ரைட். இப்போ இந்த ஒன் ஹவர் முடியும் போது நீங்களும் ஞானியாக போகிறீங்க. ஹாப்பி? இந்த ஒன் ஹவரில் ஓகே, எக்ஸலண்ட். இன்னும் ஒரு வார்த்தை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை, விழிப்புணர்வுடன் இரு. எல்லா ஞானிகளும் சொல்கிறாங்க, ரைட்? அது என்ன விழிப்புணர்வுடன் இரு? இனிப்படி அவேர்னஸ், அலர்ட்னஸ். ஓகே, இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல விதமான வார்த்தை, பல விதமான அர்த்தங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கும், அது என்ன எக்ஸாக்டாக அப்படிங்கிறது இதில் தெரிஞ்சிடும், சரிங்களா? ஓகே, வெரி குட். வில் கோ டு த டாபிக். இது வந்து இப்போ நான் பேசிகிட்டு இருக்க இந்த விஷயம் அப்படிங்கிறது வந்துட்டு, நான் பல இடங்களில் நான் நிறைய ஸ்டேஜஸில் ஏறி ஏறி ஒவ்வொரு இடத்துலையும் நான் கேட்பேன். அதாவது தன்னம்பிக்கை இப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும், அங்கெல்லாம் போய் கேட்டு அதில் எனக்கு கிடைக்காத ஒரு விஷயம். அப்போ நான் ஸ்டேஜில் போய் என்ன கேட்பேன் அப்படின்னா, சார் நீங்கள் நல்லா பேசுகிறீங்க சார், நீங்கள் பேசும்போது எனக்கு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 60 அடிக்கு மேலே போன மாதிரி இருக்குது.
அட ஒரே ஒரு ஃபோன் கால் வருது, நான் வெளியில் போகிறேன், அதாவது கிளாஸ் முடிச்சுட்டு வெளில எடுத்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன், ஒரு ஃபோன் கால் வருது. வந்த உடனே பார்த்தீங்கன்னாக்க நான் 20 அடிக்கு கீழே போய்ட்றேன். இப்படி தான் என் வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் ஏறி நான் கேட்டிருக்கேன், நீங்கள் சொல்லுங்கள் ஒரு ஒரு விஷயம் சொல்லுங்கள், நான் அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறேன், அதை நான் ஃபாலோ பண்ணால் எனக்கு நடந்துடணும். இப்படி நிறைய இடங்களில் கேட்டு எனக்கு கிடைக்காத ஒரு விஷயம் ஐயா பாஸ்கர் ஐயாவோட செஷன் அட்டன் பண்ணும்போது எனக்கு கிடச்சிது. அவர் சொன்ன கருத்துக்களையும் வச்சு தான் இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன். இப்போ அந்த விஷயத்தை நம்ம உங்கள்கிட்டயும் சொல்ல போகிறோம், அதை நம்ம செஞ்சோம்னாவே நம்ம அதில் வந்துடலாம். ஓகேங்களா? இது வந்து ஐயா சொல்லியிருக்காங்க, செவி வழி தொடு வர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. காது வழியாகவே உங்களுக்கு ஒரு வர்மம் பண்ணிடுறோம். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு லைஃப்பில் வரும், அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரைட், கோ டு த சாப்டர். ஒன்றும் இல்லை, ஒரு 4 கேள்வி. இந்த ஐயா கிட்டேருந்து நாங்கள் எடுத்த விஷயந்தான் அந்த 4 கேள்வியான பதில். இதுக்குள்ளார நம்ம செஷனை க்ளோஸ் அவுட் பண்ணிக்கலாம், சரிங்களா? கேள்வி நம்பர் 1. ஓகே, அதாவது உங்களுக்கு ஒரு கோயட் ஸ்கூல் பெஸ்ட்டு ஸ்கூல்னு எதை சொல்லலாம்? கோயம்புத்தூரில் இப்போ கோபால் நாயுடு அப்படின்னு வச்சுக்கலாமே, அவன் சார் சொல்கிறதுனால. அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஸ்டூடெண்ட்டு அவுட் ஆஃப் 100 அப்படின்னாக்க 4-3 சப்ஜெக்டில் எப்பயுமே அவுட் ஆஃப் 100 தான் எடுப்பார். இந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து அவுட் ஆஃப் 100 வந்துட்டு 4 சப்ஜெக்ட்லையும் எடுத்துருவார், ஒன்றில் 97-99 இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஸ்கூலே இவனை எக்ஸ்பெக்ட் பண்ணுது ஸ்டேட்லேயே வந்து ஃபஸ்ட்டாக வருவார் அப்படின்ட்டு. அதுக்காக அவங்க ஸ்பெஷல் ட்ரைனிங் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பையன் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு போகிறாரு, ரொம்ப நல்லா எழுதுறாரு, எழுதிட்டு வெளியில் வர்றார். வெளியில் வந்து சொல்கிறாரு, நான் வந்து சூப்பராக எழுதியிருக்கேன், நான் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட் வந்துடுவேன் அப்படின்ட்டு. இந்த பையனுடைய ஒரு 2 நாள் ஆகுது, திரும்ப பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே இருக்கார், நான் வந்து நல்லா எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. இவரோட ரிசல்ட் என்னவாக இருக்கும்? பாஸ் ஆவாரா ஃபெயில் ஆவாரா? ஸ்டேட் ஃபஸ்ட்டே வந்துடுவாங்கிறாங்க, பாஸ் ஆகிடுவான்னு சொல்லிட்டு பெரும்பாலும் சொல்கிறீங்க. அந்த பையன் பாஸ் ஆகிடுறாரு, வேற ஒன்றும் இல்லை. Q2, ஏன்னா நல்லதே நினைக்கிறாரு, நல்லா எழுதியிருக்காரு, இனி காஸ்ட் வந்துட்டு தான் வரும், அதில் வந்து வேறு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே பையன்தான், இந்த 4 கொஸ்டினில் வர்றது அதே பையன்தான், அந்த சீக்வன்ஸ் மட்டும் மாறும். ஓகேங்களா? எக்ஸாம் எழுதிட்டாரு, வெளில வர்றாரு, சூப்பராக எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு, அதெல்லாம் மாற்றமே நல்லா எழுதிட்டார். ரைட், 2 நாள் ஆகுது, நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்ப்பார் இல்லைங்களா, அவங்களுடைய சஜஷன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்பார், அவங்க சொல்கிற விஷயங்களே உள்ளு வாங்கியிருப்பார் இல்லைங்களா. இதை வச்சு இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் ஃபெயில் ஆகிடுவேன் போல இருக்குது, எனக்கு என்ன ஒரு டவுட்டாக இருக்குது, நான் ஃபெயில் ஆகிடுவேன் போல இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கேன், ஃபெயில் ஆகிடுவேன் ஃபெயில் ஆகிடுவேன்னு தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கேன். இந்த பையன் பாஸ் ஆவாரா ஃபெயில் ஆவாரா தான் க்வெஸ்சன். பையன் வந்து ஃபெயில் ஆகிடுறாரு. இது என்ன எப்படி கேட்குது? ரைட், வாய்ப்பே இல்லை, ஏன்னா நல்லா எழுதுறப்பேன். எப்படி இப்போ செஷனுக்குள்ளே போக போகிறோம். ஒன்றும் இல்லை, மனம், மனம் எத்தனை வகைப்படும்? மனம், ஆழ்மனம், தெய்வீக மனம், நிறைய மனம் இருக்குது, நம்ம இந்த 3 எடுத்துக்கலாமே. இந்த இடத்துல ஒரு சின்ன விளக்கத்துக்கு தான். ரைட், மனம் என்னெல்லாம் பண்ணும், என்ன வேளாண் பண்ணும்? வேதாத்ரி மகரிஷி ஐயா என்ன சொல்கிறாங்க, எண்ணங்களின் தொகுப்பு அப்படிங்கிறாங்க மனம். இவர் எண்ணம் அப்படின்னு சொன்னார், அதோடு நிறுத்திக்கிட்டார். ஓகே, குட். எண்ணங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? ஒரு நாளைக்கு 22,000 எண்ணங்கள் வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டுப்போனே அந்த வார்த்தையெல்லாம் அப்போ இமேஜின் பண்ணி பாருங்கள், நம்ம மைண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு, இவ்வளோ வேகத்தில் ஓடிட்டுருக்கு. ரைட், சூப்பர். இப்போ ஆழ்மனம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ரைட், அது என்ன, என்ன பண்ணும், என்ன வெளியே ஒன்று நடக்கும், உள்மனசு ஒன்று நடக்கும், அந்த உள்மனசு தான் மனம் அப்படின்னு சொல்கிறாங்க. பதிவுகள் அங்கே இருக்கும். வெரி குட். அண்ணா சொல்லுங்க, என்னம்மா உண்மைத்தன்மை? ஆள் மனசு தான் உண்மைத்தன்மை பண்ணும். சூப்பர் கான்சியஸ் மைண்ட் என்னங்கம்மா? நடக்கக்கூடியதை
உணர்த்தும். ஆழ்மனம்ங்கிறது நம்ம பார்த்துருக்கோம், நிறைய சினிமாலலாம் பார்த்துருப்போம். அன்னியன் படத்தில் பார்த்தீங்கன்னா உள்ள அபி உழுவார், அவர் வெளியிலன்னா வருவார். ரெமு அந்த ஒரு படம் கூட வந்துருச்சு இல்லைங்களா. அப்போ அந்த பவர் அப்படிங்கிறது ஆழ்மனம் அவ்வளோ சக்தி உள்ளது அப்படின்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா. சூப்பர் கான்சியஸ் மைண்டா சொல்லுங்க, அதோட பவரானது சூப்பர் கான்சியஸ் சார். அழியாதது பிரபஞ்ச அறிவு யாருங்க? இருக்கு, வெரி குட். ஒன்றும் இல்லை, கடவுள் மனம், ஆழ்மனம், தெய்வீக மனம், அதை நம்ம கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க யாராக இருக்கீங்களா? கை தூக்கலாம், எல்லாருக்குமே இருக்குது கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க. ஓகேலாம், கான்சியஸாக தான் இருக்கீங்க, வெரி குட். ஸோ எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குது. இல்லாதவங்களுக்கும் அப்படின்னா, இப்போ சார் சொன்ன மாதிரி பிரபஞ்ச அறிவு நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி அப்படி வச்சுக்கலாமா? நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி, ஒரு இயக்கம், அந்த மாதிரி நம்ம கொண்டு போகலாம். ஆழ்மனம் அப்படின்னு மறுபடியும் வருவோம். அவங்க என்ன சொன்னோம், நம்முடைய உள்ளே இருக்கக்கூடிய மனம் நிறைய விஷயங்களை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறோம். நம்ம நினைக்கிறது எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறது ஆழ்மனம் அப்படின்னு. வெரி குட். மனம் ஆழ்மனம் இல்லைங்களா. இப்போ ஆழ்மனம், மனம் வைக்கிறோம், முடிவெடுக்கிற விஷயத்த யார் பண்ணுறா, மனமா ஆழ்மனமா? ஆழ்மனம்ங்கிறாங்க அவங்க, மனம்ங்கிறாங்க. கான்சியஸ் மைண்ட் மனம். ஆழ்மனம்னு சொல்கிறவங்க ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட். ஆழ்மனம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1, 2, 3. நம்ம தூங்கிடுறோம் நைட்டில், அப்போ யார் முடிச்சிட்ருக்கா? ஆனால் நம்ம தூங்கிட்டுறோம், ஒரு மனசு இருக்குது, கனவுனா வருது ரைட். இப்போ ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறோம், இல்லை ஏதோ ஒன்று ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நாளைக்கு நாளாக தூங்கிட்டு நாளாக நாளைக்கு வந்து சொல்லு அப்படி சொல்லுவோம், நாளைக்கு வந்து சொல்லு அப்படி சொல்லுவாங்க இல்லையா, நைட்டு தூங்கிட்டேன். அப்போ இப்போ சொல்லுங்கள், மனமா ஆழ்மனமா முடிவு எடுக்கிறது? யோசிச்சு பார்த்தா ஆழ்மனம், டக்குன்னு சொன்னால் மனம். ஆழ்மனமா மனமா முடிவு எடுக்கிறது? ஆழ்மனம் சொல்கிறாங்க, கை தூங்க. இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அவ்வளோதானா? நல்லா தூக்குங்க. இதில் ஒரு அருமையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனம் தாங்க முடிவு எடுக்கிறது. அந்த கைத்தட்டினவங்க, அதாவது கைத்துவனாங்களே மனம், நான் உங்களுக்கு மட்டும் இல்லை, கைத்தட்டுங்க மற்றவங்க. சூப்பர். இப்போ என்னடா இது, நம்ம இத்தனை நாளில் வந்து ஆழ்மனம் தான் நினச்சிட்டு இருந்தோம், மேடம் யோசிக்கிறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்க, இப்போ பவர்ஃபுல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா. இப்போ வந்து வேகத்தை வந்து நம்ம அளவிடும்போது எப்படி சொல்கிறோம்னா, ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா. ஹார்ஸ் பவர்னா என்ன மேடம்? குதிரை திறன். 100 ஹார்ஸ்னால் 100 ஹார்ஸுடைய திறன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. இருக்கிறதுல ஸ்பீடு எதுங்க? ஆ, மனம் அப்படிங்கிறார். ஆ, ஒளி. எக்ஸலண்ட். வெஹிக்கிள் வந்து இப்போ உதாரணத்துக்கு ராக்கெட் தான் வந்து ஸ்பீடு அப்படின்னு பார்ப்போம். அது எந்த வேகத்தை வந்து கணக்கிடுறோம் அப்படின்னாக்கா, மேடம் சொன்ன மாதிரி ஒளி வேகத்தில் நம்ம கலக்கிடுறோம் இல்லைங்களா. இப்போ பாருங்கள், அதுதான் இருக்கிற வேகம். இந்த விரல் பாருங்கள், இங்கேருந்து இங்கே வரணும் சரியா? இந்த விரல் இங்கேருந்து இங்கே வரணும் அப்படின்னா, நம்ம உடம்பே வந்து ஆட்டமால் தான் ஆனது ரைட். அணுக்கெல்லாம் ஆனதான உடம்பு இல்லைங்களா. ஒரு விரல் இங்கேருந்து இங்கே வரணும்னா எவ்வளோ ஆட்டம்ஸ் வேலை செய்ய வேண்டியிருக்கும்? பல கோடிங்கிறார் அவர். இங்கே இருக்கவங்க லேக்ஸ், ஃபியூ லேக்ஸ். எத்தனை லட்சம்? ஃபியூ லேக்ஸ். இந்த பக்கம் ஐடியா, ஏதோ ஒரு ஐடியா இருக்கும்ல. உடம்பு வந்து அணுக்கலாம் ஆனது தானே, இந்த வரல இங்கேருந்து வரணுனாக்க ஒரு தோராயமா பில்லியன். அந்த லாஸ்டில் கோடின்னு சொன்னது யாரு சார்? கோடினார். எவ்வளோ கோடி? பல கோடின்ட்டாரு. கோடியா? 330 கோடி. இந்த விரல் இங்கேருந்து வரணும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம எவ்வளோ லேக்ஸ் மேடம் இருக்கலாம்? ஃபியூ லேக்ஸ், லைக் 1 லேக், 1 லேக் அண்ட் அபவ்.
அதெல்லாம் கிடையாது, லேக்ஸு அதெல்லாம் கிடையாது, அதை விட கம்மி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்மி கம்மினா எவ்வளோ சொல்லலாம் சார்? மில்லியன். வரிங்க. இதில் ஒரு அதிசயம் பார்த்தீங்கன்னாக்க, இவங்க கோடின்னு சொன்னார் இல்லைங்களா, ஹவு மெனி க்ரோஸு, பல கோடின்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 கோடி அப்படின்னு சொல்லாங்கிறாங்க. 1 lakh யோசிச்சு சொன்னாங்க, 15,000 கோடி. அதாவது எனக்கு வந்து யாருமே இல்லை, பார்த்துருப்போம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க எனக்கு வந்து யாருமே இல்லை, கொஞ்சம் வளர்ந்தவன் பார்த்தீங்கன்னா எனக்கு யாருமே இல்லை, எனக்கு சப்போர்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வந்துட்டு ஒரு அறிஞர் என்ன சொல்கிறாங்க, எம்ஆர் காப்மேயர், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க, உன்னை செயல்படுத்த 60 lakh கோடி உயிரணுக்கள் உள்ளன அப்படிங்கிறார். 60 lakh கோடி உயிரணுக்கிறவங்க தான் நம்ம இல்லைங்களா? அப்போ இந்த ஒரு விரல் இங்கேருந்து வரணும் அப்படின்னு சொன்னால் நான் சொன்னதே கம்மி தான், நான் சொன்னது கம்மி தான் ரைட். ஏன்னா இங்கேருந்து எடுத்திங்கன்னா அவ்வளோ அணுக்கள் இருக்குது இல்லைங்களா? இதுவோ பாருங்கள், நான் மனசு நினச்சிட்டேன் வந்துடுச்சு. அப்போ இது என்ன ஸ்பீடுங்க? ஒளி வேகம் நம்ம சொன்னோம், அதெல்லாம் விட இது வேறு வேகம் இல்லைங்களா? மனசு நினச்சிட்டேன், மூளையில் போயிட்டு மூளையிலேருந்து அத்தனை செல்களுக்கும் போய் அதன் மூலமாக அந்த செயல்படக்கூடிய வேகம் பாருங்கள் ஆயிடுச்சு. அப்போ எவ்வளோ ஆற்றல் மிக்க மனிதர்கள் நம்மன்னு பாருங்கள். இந்த செயல்களை செய்கிறதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்கள்ல, அவங்க யாருன்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் தான். அந்த மாதிரி இவ்வளவும் செய்கிறவங்க சப்கான்ஷியஸ் மைண்ட். அப்போ சப்கான்ஷியஸ் மைண்ட்னா வெரி பவர்ஃபுல் ரைட். இப்போ ஒரு அலாவுதீன் அற்புதம் விளக்கு தேய்ச்சம்னாக்க ஒரு பூதம் வரும், பார்த்துப்பீங்களா? படத்தில் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மூணு கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க ரைட். நீங்கள் சொல்கிற மூணு கேள்வி, ஆனால் வந்து உங்களுடைய என்ன சொல்லுவாங்க, எக்ஸலண்ட், நீங்கள் சொல்கிற மூணு கேள்விக்கு உடனே பார்த்தீங்கன்னா செஞ்சுருவாங்க. இந்த ஆழ்மனம் அதோட ஒப்பிடுறாங்க, ஸ்லீப்பிங் ஜெயிண்ட் அப்படிங்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஸ்லீப்பிங் ஜெயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒன்றே ஒன்று தான் சொல்லுவாங்கன்னா, ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் சொல்கிறாங்க, உங்கள் விருப்பமே எனக்கு கட்டளை அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? இவங்களை சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, மோஸ்ட் ஒபீடியன்ட் சர்வன்ட் இன் த வேர்ல்டு அப்படிங்கிறாங்க. மோஸ்ட் ஒபீடியன்ட் சர்வன்ட் த வேர்ல்டு, உலகத்திலேயே மிகவும் கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வேலையாள். யாருக்கு யார் அப்படின்னா மனதுக்கு ஆழ்மனம். நீங்கள் எதை சொன்னாலும் உடனே பண்ணிடுவார். மனிதன் வந்து 6ஆம் அறிவு இல்லைங்களா, 5ஆம் அறிவு அப்படின்னு சொல்லி மிருகங்கள். அது என்னங்க அந்த 6ஆம் அறிவு? 5ஆம் அறிவுக்கும் 6ஆம் அறிவுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. எக்ஸலண்ட். பகுத்தறிவு. அது என்ன பகுத்தறிவு? நல்லது சரி சரியில்லை இந்த மாதிரி பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான் வந்துட்டு பகுத்தறிவு இல்லைங்களா? இந்த 6ஆம் அறிவு அப்படின்னு சொல்கிறல்ல, அது யாருன்னா மனம் மட்டும்தான். 5ஆம் அறிவு வந்து 5ஆம் அறிவு தான் வந்துட்டு மிருகம், அதாவது நம்மளுடைய ஆழ்மனதை 5ஆம் அறிவுமா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இவங்களுக்கு வந்து சரி தெரியாது, சரியில்லை தெரியாது, நல்லது தெரியாது, நல்லதில் தெரியாது ரைட். என்ன சொல்கிறீங்களோ உங்கள் விருப்பமே எனக்கு கட்டளை செஞ்சு முடிச்சுடுவாங்க ஓகேங்களா? இப்போ இதோட பவர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் எப்படி இதெல்லாம் நடக்குது, எப்படி இது உள்ளே போகும்? ஒரு சின்ன எக்ஸாம்பிள், வெஹிக்கிள் ஓட்ட தெரியாதவங்க யாராவது இருக்கீங்களா? 2-வீலர் அப்படிங்கும் போது ஓட்ட தெரிஞ்சவங்க தான் மோஸ்ட்லி. இந்த பக்கம் சொல்ல வேண்டாம், எல்லாருமே ஓட்ட தெரியும் ரைட். பைக்கில் இருந்து சார் கீழே விழுங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் விட முடியுமா? முடியாதுங்கிறார். நீங்கள் மேடம் சைக்கிளை கொடுத்து கீழே விழுங்கண்ணா? பாசிபிலிட்டி இல்லை. யாராக பிடிச்சி தள்ள கூட என்ன பண்ணுறோம், காலை விழுகிறோம் இல்லைங்களா? அதே வந்து ஃபஸ்ட் நாள் அப்படி போங்க, பின்னாடி வந்து யாராவது பிடிச்சிட்டு வந்துருப்பாங்க இல்லையா, 1 வாரம் ஆகுது, பின்னாடி யாராவது ஓடி வந்துட்டு இருக்காங்க. அவர் வந்து சொல்லுவார், ஏய் சூப்பராக ஓடுறிய, ஏன்னா அவர் 1 கிலோமீட்டர் வந்து விட்டுட்டு ஓடி வந்துடுவார் இல்லைங்களா? என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க, அடுத்த செகண்ட் என்ன இருக்கு, கீழோட வந்துடும். இது எல்லாருக்குமே ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ரைட்.
அன்னைக்கு கீழே விழுந்து நீங்கள் இன்றைக்கி யார் தள்ளினாலும் விழமாட்டேன்றீங்க, என்னது? அது மட்டும் இல்லை, நீங்கள் போகிறீங்க இந்த சைடில் பார்த்துட்டே பேசுகிறீங்க, அந்த விஷயத்தை அப்படி போய் இந்த விஷயத்தை இப்படி வந்து இந்த வேறு இதெல்லாம் பண்ணிவிட்டு இப்படி வான்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெஹிக்கிள் அப்படியே போயிட்டே இருக்கு, ரைட்? ஆனால் வெஹிக்கிள் போயிட்டுருக்கு. இன்றைக்கி கார் ஓட்டுறீங்க, கியர் இப்போ பார்த்துனீங்கன்னு தெரியாது, கிளச்சு ஃபஸ்ட்டு டைம் கிளச்சை அழுத்துனா கியர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வண்டி என்ன ஆகும், அந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாருக்குமே நடந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி அந்த இடத்த கடந்து வந்தோம் அப்படிங்கிற கூட தெரியாமல் போயிட்டு இருக்கோம் இல்லைங்களா? பட் கரெக்டாக ஓடுறோம். இது எப்படி நடக்குது? ஆள் மனசில் பதிஞ்சிருச்சு. அது எப்படி பதிஞ்சுது? சிம்பிள் எக்ஸசைஸ். ஃபஸ்ட் என்ன பண்ணுறாரு, ஆசையாக உருவாகுது, சைக்கிள் ஓட்டணும். அந்த ஆசை என்ன ஆகுது, திரும்ப திரும்ப அங்கே பார்த்தா இங்கே பார்த்தா எங்கே பார்த்தாலும் அந்த திங்கிங்கே வருது. அடுத்து அந்த ஆசை விருப்பமாக கன்வெர்ட் ஆகுது, உங்கள் விருப்பமே எனக்கு கட்டணும், உங்கள் விருப்பமே எனக்கு கட்டளை, உள்ளே போயிடுது, ஹீ டேக்கர்ஸ். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்களே, ஒரு தடவை உள்ளே போயிடுச்சுன்னா அவ்வளோதான், அவங்க கண்ட்ரோலுக்குள்ள இருந்துச்சுன்னா ஜெயிச்சிட்டே தான் இருக்கும், ரைட்? இது ஆழ்மனதுடைய பவர். இப்போ நீச்சல் தெரியாதவங்க இருக்கீங்க, தெரிஞ்சவங்க தெரியும். இப்போ சாரை வந்து கை காலை கட்டியாச்சுங்க, நல்லா நீச்சல் தெரியும்ல, கை காலை கட்டிட்டீங்க, கிணத்துக்குள்ளே போட்டாச்சு, மேலே வருவாரா? வரமாட்டார்னு சொன்னது யார்? வருவார்னு சொல்லுவாங்க, கை தூக்குங்க பாருங்கள், எல்லாருமே வருவாங்க சொல்லுவேன். வந்துடுவீங்களா சார்? ஆ வந்துடுவீங்களா? வரமாட்டாங்க, ஃபுல்லாக கட்டியாச்சு, கை காலை அப்படியே வச்சு கட்டியாச்சு. நம்ம பாடி இப்படி இருக்குது இல்லையா, ஆனால் இப்படி வந்து பெண்ட் ஆகும், ரைட்? வந்துடுவார். என்ன சொல்லணும்னா, இது மாதிரி தான் அவருக்கே தெரியாது எப்படி வந்தானா வந்துடுவார், அதில் வந்து மாற்றமே கிடையாது. ஏன்னா நீச்சல் எப்படி ஃபஸ்ட்டு திரும்ப திரும்ப ஆள் மனசில் பதிஞ்ச விஷயம், உங்களுக்கே தெரியாது அந்த டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு மிதப்பீங்க. அணிச்சி செயல், அந்த அணிச்சி செயலில் எப்படி நடக்குதுன்னா ஆழ்மனம் மூலமாக தான் நடக்குது இல்லைங்களா? அப்போ மனம் ஆழ்மனம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம், இது எப்படி சொன்னாலும் அது வந்து உடனே கேட்டுரும், அந்த விஷயத்த செஞ்சிடும் அப்படின்னு பார்த்தோம், ரைட்? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு போகலாம். இப்போ இந்த செஷன்ல இருந்து அப்படியே வந்து நம்ம கதைக்குள்ளார போகலாம். அந்த பையன் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட் என்ன சொன்னார், வெளில வந்தார், சூப்பராக எழுதுறேன்னு சொன்னார், ரைட்? ரெண்டு நாள் ஆச்சு, நிறைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்தார், இப்போ என்ன சொன்னார், ஃபெயில் ஆகிடுவேன்னு சொன்னார். திரும்ப திரும்ப என்ன சொல்லிட்டே இருந்தார், சொல்லிகிட்டே இருந்தார், உங்கள் விருப்பமே எனக்கு கட்டளை. இதுக்கு வந்து பிரிக்க தெரியாது, நல்லது தெரியாது, நல்லதில் தெரியாது, அவங்கள பொறுத்தவரைக்கும் என்ன சொல்கிறாங்களோ உங்கள் விருப்பமே எனக்கு கட்டளை இல்லையா, அப்படியே செஞ்சு ஆகணும், அதுதான் அவரோட அருள். இப்போ இவருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் வந்துட்டு ஒரு டைப் இருக்குது, சூப்பர் கான்ஷியஸ் மைண்டுக்கும் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இவங்களால் முடிஞ்சால் பார்ப்பாங்க, உடலளவில் எந்த விஷயமா இருந்தாலும் ஹீ வில் டேக் கேர், அதுக்கு மேலே போகும்போது அவங்க மேலே கொடுத்துருவாங்க, அதுக்கான வாய்ப்புகள் வந்து அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. இப்படி தான் வந்து ஒரு இயக்கம் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு. இந்த கதைப்படி பார்த்தீங்கன்னாக்க அந்த பர்டிகுலர் எக்ஸாம் அந்த ஹாலில் திருத்துவார் இல்லையா அந்த எக்ஸாமினர், அவரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கு காலையில் ஒரு விஷயம் நடக்குது, லைட் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக இருந்துருக்கு, ஒரு 4 மணிக்கு அந்த அம்மா அப்படி சவுண்டு கொஞ்சம் கேட்குது, ஒரு 4:30 வந்து அந்த அம்மா வெளில வராங்க பிட்டியோட. என்ன சொல்கிறாங்க, இனியே தான் உன்னாக்க நட அட்வொகேட்டை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே கிளம்பிட்டாங்க. இந்த பஸ்ஸு வந்து 4:30, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இனி வந்து என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இவர் ஹாலுக்குள்ளே வராரு, எக்ஸாமினேஷன் பேப்பர் இஸ் தேர், திருத்திட்டுருக்காரு, இவரோட பேப்பர் வருது, மார்க் எடுத்து இந்த சைடில் வந்து ஒரு ஷீட்டில் அப்படியே எழுதுவாங்க, ரைட்? அந்த ஷீட்டில் அப்படியே எழுதிட்டே வராரு, மார்க்லாம் டோட்டல் பண்ணுறாரு, கீழே பார்த்தீங்கன்னாக்க 92 மார்க். அப்பவும் மேடம் சொன்னது வந்திருக்கு, பையன் பாஸ் தான் இல்லைங்களா? இப்போ இந்த மார்க்கை வந்து அந்த ஷீட்டில் வந்து எழுத போகிறாரு, பக்கத்தில் கொண்டு போகிறாரு, கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா மார்னிங் நடந்த விஷயம் வந்து அடிக்குது, சரக்குன்னு ஒரு ஞாபகம் வருது, அப்படி பிடிக்கிறாரு, பிடிச்சிட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்க்குறாரு, இவரை சுற்றி நிற்கிறாங்க, எல்லாருமே நிற்கிறாங்க. என்னென்னா இந்த விஐபியில் வந்துட்டு சொல்ல தெரியல, மைண்ட் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விவேக்கிட்ட மைண்ட் வாய்ஸ் மைண்ட் ஓப்பன் வாய்ஸில் பேசுகிறாடா பேசிட்டீங்க சார் அப்படின்ட்டு, அந்த மாதிரி இவர் அம்மானு உள்ளே சொல்கிறான் நினச்சிட்டு வெளியில் சத்தம் போட்டார், எல்லாம் நிற்கிறாங்க, எல்லாரையும் வந்து அப்படி
ஸ்மூத்தாக உட்காருங்க சார், உட்காருங்க சார், உட்காருங்க சார். அப்படியே எல்லாரையும் வந்து அசுவாசப்படுத்துறாரு, மார்க் போடுறாரு 29 அப்படின்னு போட்டுறவன் ஹேப்பன் லைக் திஸ். இதை ஏற்றுக்க முடியுதா முடியலங்கிறவங்க அல்ல, ரீடோட்டல் பண்ணால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் பாஸ் தான், அவர் என்ன மார்க் எடுக்கணுமோ அது வந்துடும், அதில் ஒன்றும் மாட்டேன். இதை ஏற்றுக்க முடியாதவங்க இருக்கீங்களா, இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை? ஸோ எல்லாருமே இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறீங்க, நான் எடுத்துக்கிறேன், யாரும் கை தூக்கலை. பட் சில பேர் சில இடத்துல பேக்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் சொன்ன மாதிரி சாரோட செஷன் அட்டன் பண்ணாலும் எல்லோரும் பாசிட்டிவாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் பாசிட்டிவ் இல்லாமல் வரும். இப்போ அவங்களுக்கு நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் ஒன்று கொடுப்பேன். இல்லுஸ்ட்ரேஷன்னா நடந்த நிகழ்வு இது மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு 15 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னாக்கா, அப்போலாம் செல்ஃபோன்லாம் யூஸ் பண்ணாத ஒரு பீரியடு. அப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிட்டி கட்டிட்டுலாம் அங்கே போயிடுவாங்க, ஒரு இடத்துல வச்சு தான் பேப்பர்லாம் திருத்துவாங்க, எல்லாம் ஒரு இடத்துக்கு போயிடும் இல்லைங்களா, நம்ம பார்த்துருப்போம், அனுபவம் சலுகைகள் போட்டிருப்பாங்க நினைக்கிறேன். அப்போலாம் வந்து ட்ரங்கால் தான், செல்ஃபோன் மற்ற விஷயம்லாம் கிடையாது. அப்போ ஒரு ரிசல்ட் வருது, ரிசல்ட் வந்து அன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பத்திரிக்கையில், ஒரு ஃபேமஸ் பத்திரிக்கையில் போட்டிருக்காங்க, ஒரு பையன் வந்து அட்மிட் இன் ஹாஸ்பிட்டல், நல்லா படிக்கிற பையன் அட்மிட்டில் ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அப்படின்ட்டு இருக்கு. இதே மாதிரி மேடம் கேட்ட மாதிரி ஒரு 2 மந்த்ஸ் பேக் அதே பத்திரிக்கையில் வருது, அன்று அப்படின்னு அந்த படத்தை போட்டு பக்கத்தில் வந்து இன்று அப்படின்ட்டு கலெக்டரேட்டை ப்ரைஸ் வாங்கிட்டுருக்கான். என்ன அப்படின்னா, பையன் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு, ஸ்டேட்டில் 4th வாங்கியிருக்கார். இது நடந்த உண்மை. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைம்லேயும் நமக்கு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு பீரியட்லேயும் பார்த்திங்கன்னாக்கா எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது இந்த விஷயம் நடந்துகிட்டு தான் இருக்குது, நம்மளாக பார்த்துட்டு தான் இருக்கும் ரைட். ஸோ இது மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம. அப்போ இந்த பையன் வந்து சொன்ன மாதிரி பாஸ் அப்படின்னா பாஸ் ஆனால், ஃபெயில் அப்படின்னா ஃபெயில் ஆகிட்டான் ரைட். இப்போ வந்து 3வது கேள்விக்கு நம்ம போகிறோம். அதே பையன் வெளியில் வர்றாரு, சூப்பர் எக்ஸாம் எழுதிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு, 2 நாள் ஆகுது. இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு என்ன ஒரு டவுட்டாக இருக்குது, நான் பாஸ் ஆக மாட்டேன் போல இருக்குது அப்படிங்கிறார். பாஸ்ன்னு சொன்னார் பாஸ் ஆகிட்டார், ஃபெயில்னு சொன்னார் ஃபெயில் ஆகிட்டார். இப்போ பாஸ் ஆக மாட்டேன் அப்படி சொல்லியிருக்கார், என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? பாஸ் ஆக மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. உங்கள் விருப்பமே எனக்கு கட்டளை, நான் அதில் எனக்கு தேவையில்லை, நல்லா எழுதியிருக்கேன் பாஸ் தானே இருக்கணும். ஃபெயில்னு சொல்கிறவங்க அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய சரி. அதே 4th க்வெஸ்சன் போயிடலாம். இப்போ டக்குன்னு நெக்ஸ்ட் இல்லை செஷனுக்குள்ளே போயிடுவோம். இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வெளியில் வந்துட்டார், சூப்பராக எழுதிட்டேன் அப்படி சொல்கிறாரு. இப்போ 2 நாள் ஆகுது, நான் சூப்பராக எழுதியிருக்கேன், ஃபெயில் ஆக மாட்டேன் சொல்ல என்னங்க டம்மா டம்மர்னு சார். அப்போ பாஸ் ஆக மாட்டாங்கிற பாஸ் ஆகிடும், ஃபெயில் ஆக மாட்டேன்னு சொல்கிற பையன், எல்லாருமே ஃபெயில் தான் சொல்கிறீங்களா, யாராவது ஒருத்தராவது சொல்ல போகிறீங்களா பாஸ் ஆகிடுவோம் அப்படின்ட்டு, ஃபெயில் ஆக மாட்டேன்னு சொல்கிறான், அதனால் வந்து பாஸ் தானே ஆகணும், திரும்ப திரும்ப ஃபஸ்ட் வேர்டு அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, எல்லாம் சாரோட கிளாஸ் அட்டன் பண்ணோடனே பிரபஞ்சம் வந்து இன்னசென்ட்லாம் பேசுகிறாங்க. சூப்பர். ஆனால் பாஸ் ஆக மாட்டேன்னு சொல்ல பையன் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிட்டான், மேடம் மட்டும் தான் எனக்கு சப்போர்ட்டிவாக ஒரு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது சொல்ல போகிற ஃபீல் ஆக மாட்டேன் அப்படின்னு சொன்னப்ப ஃபெயில் ஆகிடுறேன். எப்படி நடக்குது பார்க்கலாங்களா? இப்போ மனம் வந்து எந்த விஷயத்தையும் ஆழ்மனதுக்கு கொடுத்துருச்சுன்னா அது உடனே செஞ்சிடும் இல்லைங்களா? இப்போ ஆழ்மனதுக்கிட்ட வந்துட்டு எப்படி அதை கொடுக்கும் அந்த செய்தியை, வேற சொல்ல முடியுமா? ரிவர்ஸ் ஆர்டரில் கொடுக்கும் அப்படிங்கிறாரு. எனிபடி? ஆ, ஃபீலிங்ஸ், உணர்வு, ஆ சப்ஜெக்ட், அதை மட்டும் நினச்சிட்டே இருக்கும். வேற? ஆ, இமேஜினேஷன், வினை, ஆர்டர். சூப்பர், பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் கேப் கொடுக்குறீங்க. காட்சிப்படுத்துதல்,
த்ரூ விஷுவலைசேஷன் அப்படிங்கிற இது மூலமாக தான் இந்த செய்தியை வந்துட்டு மனம் ஆழ் மனதில் தருது. சரிங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் கம்பெனி அப்படின்னா ஒரு 1000 கோடி ரூபா அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சினிமா எடுக்கிறாங்க 1000 கோடி ரூபாய்க்கு, ரைட்? என்ன காரணம் அப்படின்னா, ஆழ்மனதுக்கு வந்து ஒரு செய்தி அனுப்புகிறதே வந்து விஷுவலைசேஷன் மூலம் தான். அதில் தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சூப்பர். இப்போ மனம் ஆழ்மனதுக்கு அப்படின்னா இப்போ ஒரு பஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு டிரைவர் சீட் இருக்கும், அப்புறம் சீட்ஸ் கவர்டாக இருக்கும், ரெண்டு பக்கம் அப்படி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் லாரி அப்படின்னாக்க நிறைய விஷயங்கள் இப்படி, டிராக்டர் சின்ன டயர் பண்ணிட்டு நிறைய சப்ஸ்டன்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், ட்ரெயின் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கணும். அதை விஷுவல் பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட் விஷுவலாக பண்ணி அது மூலமாக தான் நடக்குது, ரைட்? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், பாஸ் அப்படிங்கிற விஷயத்த அவன் விஷுவலைஸ் பண்ணிக்கணும்ல, எப்படி பண்ணியிருப்பான் சொல்ல முடியுமா? என்ன நடக்கும்? சூப்பர். சாக்லேட் கொடுக்குற மாதிரி சூப்பர் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி, இப்படி தான் வந்து பாஸ் அந்த மாதிரி விஷயத்த வந்து அவன் விஷுவலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அவங்களுக்கு இன்னும் இன்டெப்த்தாக போனோம்னாக்க மார்க் ஷீட் வச்சுக்கலாமா, ரைட்? அவுட் ஆஃப் 100 மூணு சப்ஜெக்டில், 4வது சப்ஜெக்டில் 97, 92 பாஸ், அதே கீழே 29 போட்டால் கிளியர். இப்போ பாருங்கள், பாஸ் ஓகே, ஃபெயில் ஓகே, பாஸ் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை எப்படி விஷுவலைஸ் பண்ணுவீங்க? நடுவில் ஒரு பார்டர் மார்க், அப்போ ஃபெயில் தானே மேடம்? ஆ, பார்டர் மார்க்னா பாஸ் தானே? எப்படி அப்படின்னாக்கா ஃபெயில் தானே, ரைட்? டிஜிட் போடும், என்ன டிஜிட் வரும் என்னென்ன? ஆமாம், அப்போ பாஸ் தானே ஆயிருக்கணும். ஆனால் நீங்கள் எல்லாம் கரெக்டாக சொன்னீங்க, பாஸ் ஆக மாட்டேன்னா பாஸ் லைட்டா? அப்படின்னா பாஸ் தானே அது, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நம்பர் வந்தால் இட்ஸ் பாஸ். நான் அப்படி கேட்கல, பாஸ் ஆக மாட்டேன்னு எப்படி சொல்லுங்க? சரி, ஓகே, வி வில் கம் டு த சாப்டர். லைக் இப்போ வந்துட்டு ஒருத்தர் வாங்களே, இதை வாங்க, இது எடுங்க, வச்சுருங்களேன், எடுக்க ட்ரை பண்ணுங்க. மேடம் அப்படி இல்லை, இங்கே இல்லை, எடுங்க, ஓகே, வச்சுருங்க, ட்ரை பண்ணுங்க, எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, வெயிட். இப்போ உங்கள் ரெண்டு பேரும் ஒரு ஆக்ஷன் கொடுத்தாங்க, இது ரைட் மேடமா சாரா? இவங்க செஞ்சது ரைட் அப்படின்னு அவர் சொல்கிறார், நீங்கள் சொல்லுங்கள், விச் ஒன் இஸ் ரைட்? மேடம் சொன்னது தான், ஏன்னா எடுத்து, ஆக்சுவலி நான் எடுங்க மேடம், எடுக்க ட்ரை பண்ணுங்கள், சரி, ஆ எடுக்க ட்ரை பண்ணுங்கள், நான் எடுக்க ட்ரை தானே பண்ண சொன்னேன், நீங்கள் எடுத்தீங்க, ட்ரை தானே பண்ண சொன்னேன், அப்போ இவர் எடுத்தது சரியா? எடுக்க ட்ரை பண்ணுங்கள், இவர் எடுத்தது சரியா? நான் எடுக்க ட்ரை தானே பண்ண சொன்னேன், இது வச்சுருக்கீங்களா எடுத்துருக்கீங்களா? தெர் இஸ் அ டூ திங்ஸ் வேர் தேர், ரைட்? எடுக்க முடியும், வைக்க முடியும், இது ரெண்டு தான் இருக்குது. இந்த ட்ரைங்கிறது நாம் வச்சுட்டு இப்படி ஒன்றும் கிடையாது. தெர் இஸ் அ டூ திங்ஸ் வேர் தேர், ப்ளீஸ். இப்போ எடுக்க முடியும் வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஃபேக்ட் அப்படின்னு. அது மாதிரி இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்குது, வரும் ஆனால் வராது, பாஸ் ஆவேன் ஃபெயில் ஆவேன், பாஸ் ஆக மாட்டேன் அப்படின்னு என்ன, இதை விஷுவலைஸ் பண்ண முடியுமா முடியாதா? பாஸ் ஆக மாட்டேன்னா விஷுவலைஸ் பண்ண முடியுமா முடியாதா? முடியாது அப்படிங்கிறாங்க, முடியும் ஆனால் எப்படின்னு தெரியல, ரைட்? இதுதான் சரி, ஓகேங்களா? கோ டு த சப்ஜெக்ட், சிம்பிள். இதுக்கு நீங்கள் 3வது படிச்சிருக்கணும், யாராவது 3வது படிக்காமல் இருக்கீங்களா? ஆனால் அப்போவே உங்களுக்கு தெரியும், ஓகே, பாஸ் ஆக மாட்டேன், ரைட்?
பிரித்தெழுதுக அப்படின்னு ஒரு வார்த்தை படிச்சிருக்கீங்களா? பிரித்தெழுதுக இல்லையா? இப்போ இந்த வார்த்தை பிரிங்க, ரெண்டா பிரிக்கணும்னா பாசாவின் கூட்டல் மாட்டின், பாசாவின் கூட்டல் மாட்டின், ரைட். இவ்வளோதான், இது பிரிச்சுக்கும். இப்போ என்ன பண்ணுவோம், விஷுவலைஸ் பண்ணும் இந்த பிரித்த விஷயத்தை. பாஸ் ஆவீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி 92 பாஸ். அடுத்து என்ன இருக்குது? மாட்டேன். இந்த மாட்டேன் எடுத்து விஷுவலைஸ் பண்ணுங்கள். பண்ண முடியுமா? பண்ண முடியாது, ரைட். இல்லை அப்படிங்கிறத மாட்டேன் இல்லைங்களா, அதையும் உள்ளே போட்டுக்கும். என்ன உள்ளே போயிருக்கு? பாஸ் ஆவீங்க, பாஸ் பண்ணி விட்றோம். உங்கள் விருப்பமே எனக்கு கட்டலை, இதுதான் நடந்துகிட்ருக்கு. தி எக்ஸாக்ட் திங். அது இந்த சைடில் பாருங்கள், ஃபெயில் ஆக மாட்டேன். பிரிங்க, ஃபெயிலாவின் கூட்டல் மாட்டேன். எக்ஸலண்ட். ஃபெயிலாவின் எடுத்து வச்சுருவாங்க, உள்ளே போட்டாச்சு. அடுத்து என்ன இருக்குது? மாட்டேன், இல்லை உள்ளே போட்டாச்சு. என்ன பண்ணிவிடுவாங்க? ஃபெயில் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இட்ஸ் ஹேப்பன் லைக் திஸ். இது ஒரு சிம்பிளான விஷயமா இருக்குது, ஆனால் இப்படி தான் நடக்குது, ரைட். இப்போ பாருங்கள், பாஸ் ஆக மாட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை நான் சொன்னேன், அப்படி பிரித்தோம் இல்லையா? தெர் இஸ் அ டூ திங்ஸ் வேர் தேர். இந்த சைடு ஃபுல்லாக, சாரி, இந்த இடத்துல பாசிட்டிவ், ரைட். இந்த சைடு என்ன ஆப்போசிட்டில்? ஆ சொல்லுங்கள். ஓகே, நெகட்டிவ், ரைட். இந்த சென்டரில் நியூட்ரல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, நியூட்ரல். இந்த நியூட்ரல் அப்படிங்கிறது ரொம்பலாம் போட்டு அழட்டிக்க வேண்டியது, சிம்பிள், வெரி சிம்பிளாக பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ ஃபோர் திங். ஒரு நாலு மட்டும் வச்சுக்கோங்க, மாட்டின், இல்லை, ஆது, தூ, தி, இந்த மாதிரி. இந்த நியூட்ரல் எதனுடன் சேர்கிறதோ அதுவாக மாறிவிடுகிறது. புரியுதுங்களா? இந்த நியூட்ரல் எதனுடன் சேர்கிறதோ அதுவாக மாறிவிடுகிறது. இவ்வளோதாங்க. இந்த நியூட்ரல் தான் இப்போ நான் சொன்னேன்ல, மாட்டேன், மாட்டேங்கிற வார்த்தை, இல்லைங்கிற வார்த்தை, தூங்கிற வார்த்தை, அதுங்கிறது, அதுங்கிறது, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் இந்த பாசிட்டிவோடு சேரும்போது பாசிட்டிவாக மாறிடுது, நான் பாசிட்டிவோட சேரும்போது நான் பாசிட்டிவாக மாறிடுது. ஓகேவா? இப்போ சொல்லுங்கள், உருப்பிட மாட்டேன் என்ன வார்த்தை? என்னங்க அப்போ வேற சொன்னீங்க சார்? அப்போ நீங்கள் நியாயம் ஆகிட்டீங்களா இல்லையா? நடக்காத ரொம்ப நடந்து விடும், நடக்குமா நடக்காதா? நடக்கும், தெரிஞ்சிருச்சுல, ஞானம் வந்துருச்சுல, இவ்வளோதான். ஸோ சிம்பிள் சார், இப்போ பாசிட்டிவ் அதர் தென் பாசிட்டிவ், நம்ம எந்த விஷயத்தோட எதை ஆட் பண்ணுறோமோ அப்படி தான் நம்ம வாழ்க்கை நடந்துட்டுருக்கு. நமக்கு இது வேணுமோ, இப்போ உதாரணத்துக்கு இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு எவ்வளோ நேரத்தில் போகலாம்? பைக்கில் குமார் சார், இங்கேருந்து எவ்வளோ நேரத்தில் போகலாம் பைக்கில் ரயில்வே ஸ்டேஷன்? ஹாஃப் அன் ஹவரில் போகலாம். ஏன்னா அவர் கோயம்புத்தூர்காரங்கெல்லாம் கேட்குறேன். இப்போ குமார் சார் பைக்கில் உட்காந்தாச்சு. ஓகே, உங்கள் நேம் சார்? கோபால். அவர் பின்னாடி உட்காந்துருக்கார், பைக் எடுத்தாச்சு. 4:45 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, 5:30 ட்ரெயின், சரியா? வண்டி ஸ்டார்ட் பண்ணிச்சு, அப்படியே மூவ் பண்ணிட்டாரு. இப்போ குமார் சொல்கிறார், எக்காரணம் கொண்டும் ட்ரெயினை விடக்கூடாது, சரியா? சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. ட்ரெயினை பிடிச்சிருவாரா? பிடிக்க மாட்டார். பிடிக்க மாட்டார், பிடிக்க மாட்டார். பிடிக்கிறேன்னு சொல்கிறாங்க இருக்கீங்களா? மேடம் வந்து பிடிச்சவனு சொல்கிறாங்க, பட் எல்லாருமே பிடிக்க மாட்டான்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? கண்டிப்பாக மேடம் சொன்ன மாதிரி பிடிக்கவே முடியாது. ஏன் மேடம் சொல்லுங்க, எப்படி ஏன் கரெக்டாக தான் இருக்குது, சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. கூடாது, கூடாத பிரிங்க சார்,
நம்ம ஃபார்முலா தானே. எப்படி மேடம் பிரிப்போம்? கூடும் கூட்டல் ஆது. நான் என்ன சொன்னேன், நியூட்ரலில் வருதா? ஆது இதோட சேருது. ட்ரெயினை விடக்கூடும் இதான் அவர் சொல்லிட்டு போனார். ட்ரெயினை விட்டுணுங்கிறது தான் அவரோட ஆசை. உங்கள் விருப்பம் என்ன கட்டளை விட்டுருவார். ஸோ இப்படி தான் ஒரு இயக்கமும் நடந்துட்டுருக்கு நமக்குள்ளே. அக்செப்டட். நீங்கள் எந்த விஷயம் வந்தாலும் சார், எந்த விஷயம் புரியல? ஆ, ட்ரெயினை விட விட்டுருவார். அதாவது வண்டியை கிளப்பிடுவார், போயிடுவார், ட்ரெயினில் ஸ்டேஷன் போயிடுவார், பக்கத்தில் போயிடுவார். எங்கன்னா அந்த கலெக்டரேட் இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து ஒரு 2 மினிட்ஸில் போயிடலாம், 5 10 மினிட்ஸில் போயிடலாம்னு வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து அப்படியே சுற்றிடுவான், எல்லா ஆக்ஷனும் நடக்கும். ஏன்னா உங்கள் விருப்பமே எனக்கு கட்டலை. இவர் என்ன பண்ணுவார், மேலே கொடுத்துருவோம், அதுக்கான வாய்ப்பு உருவாக்கி தருவாங்க. ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டு விட்டது, நிறைவேற்றப்பட வேண்டியதுதான் பாக்கி என்றால் அதனுடைய முடிவை பற்றி யோசிக்காதே. உன் பொறுப்பு தீர்மானத்தோடு தீர்ந்ததுங்கிறாங்க. சிம்பிள். நாம் என்ன பண்ணுறோம், அப்படி ஆகுமா இப்படி ஆகுமா, அப்படி ஆகுமா இப்படி ஆகுமா, இதுலேயே தான் நம்ம வாழ்க்கையை நம்ம ஓட்டிடுவோம். ஒரு டம்ளர் நீளம் இருக்குது இதில், சாரி ஒரு டம்ளர் தண்ணி இருக்குது, ஒரு சொட்டு நீளம் போட்டீங்க, என்ன கலர் ஆகிடும்? இதை வெளியில் கொட்டக்கூடாது. பழைய கலர் எப்படி கொண்டு வருவீங்க? கொண்டு வர முடியுமா? என்ன பண்ணணும்? வெள்ளை போடணும். வேற வேற சாருக்கு ஒரு கை தட்டுங்க. சிம்பிள். ஏன்னா இதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, இதெல்லாம் அவர் தான் கரெக்டாக சொன்னார். நிறைய தண்ணி போடணும். போர் மோர் வாட்டர் நிறைய ஊட்டுரும். நான் என்ன சொன்னேன், கீழே தான் கொட்டக்கூடாது சொன்னேன். ஒரு பெரிய அண்டா எடுத்து வச்சுருங்க. இல்லை இல்லை, அவர் சொல்லிட்டாரு தண்ணி நிறைய ஊற்றணும்னு சொன்னார். பெரிய அண்டா மேடம், அந்த பெரிய அண்டாவில் வந்து இதை வச்சுருங்க, அந்த தண்ணி நிரப்புறீங்க. இப்போ தண்ணி எடுத்தால் என்ன ஆகும், தண்ணி அங்கே தான் கீழே ஊற்றலை, ஆனால் நார்மல் வாட்டர் ஆகிடுது இல்லையா. இப்போ நம்ம பிறந்ததுலேருந்து இந்த செகண்ட் வரலும் பார்த்தீங்கன்னா நல்லது நல்லது இல்லாது இல்லை, இதயத்தில் போட்டு 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 வச்சுருக்கோம் ரைட். இப்போ நம்ம இதயத்தை அப்படியே வெளியில் எடுத்து ஒரு பைப்பில் அப்படியே காமிச்சிட்டு எடுத்து வைக்க முடியுமா? தட் இஸ் நோ பாசிபிள் ரைட். இப்போ என்ன பண்ணணும், அதுக்கு பாசிட்டிவ் மாறணும்னா மலமலையாக கொட்டணும். எப்படி மலமலையாக அவ்வளோ பாசிட்டிவிட்டி நம்ம போட்டோம்னா நம்ம பாசிட்டிவாக மாறிடலாம். ஓகே. இப்போ பாசிட்டிவிட்டி அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கணும். ஒத்தவை ஒத்தவற்றை கவர்ந்தெழுக்கும். அந்த வார்த்தையை கேட்டிருக்கீங்களா? ஒத்தவை ஒத்தவற்றை கவர்ந்தெழுக்கும் கேட்டிருக்காரு. என்ன அர்த்தம்? சீக்கிரம் படத்தில் வருங்கிறார். வெரி குட், சூப்பர். ஒரு விஷயம் ஒரு விஷயம் மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு விஷயத்தை கவர்ந்தெழுக்கும் ஆற்றல் படைச்சது அப்படின்னு சொல்கிறோம் ரைட். சார் நீங்கள் என்ன பைக் வச்சுருக்கீங்க இல்லை வாங்கினீங்க? பல்சர். இப்போ ப்ரெசண்ட் இல்லையா, நீங்கள் பல்சர் வாங்க போகும்போது உங்க கூட யாராவது வந்திருப்பாங்க இல்லையா? நீங்கள் பைக் வாங்கினவங்க ஸ்கூட்டர் ஆ, அது யாராவது இருக்கீங்களா பைக்கில் வச்சு? ஆ, என்ன வண்டி மேடம் வாங்க? யமஹா. சார் வாங்கினார் இல்லையா, வெரி குட். இப்போ நீங்கள் வெஹிக்கிளில் போகும்போது, வெஹிக்கிள் வாங்குறதுக்கு போகும்போது, வெஹிக்கிள் வாங்க போகும்போது இந்த வண்டி நல்லாயிருக்கு, இந்த கலர் நல்லாயிருக்கு அப்படின்னு யாராவது உங்கள் பின்னாடி வந்தவங்களோ யாரோ ஒருத்தன் சொல்லிட்டு போயிருப்பாங்களா? அதே வெஹிக்கிள் நீ என்ன வெஹிக்கிள் வாங்க போனீங்க? பல்சர் வாங்கும்போது இந்த பிளாக் விட ப்ளூ நல்லாயிருக்கு, நீ என்ன கலர் வச்சுருக்கீங்க? பிளாக். போகும்போது வேறு வேறு கலரை பார்த்து அவங்க ஏதாவது ஒன்று சொல்லி அப்படி நிறைய வெஹிக்கிள் பார்த்துருப்பீங்க. யமஹா நீங்கள் அதே மாதிரி பார்த்துருப்பீங்க. போகும்போது வேறு வேறு வெஹிக்கிள் அந்த வாங்குறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்கெல்லாம் போய் வண்டி நிறுத்தினாலும் அந்த இடத்துல என்ன இருக்கும், யமஹா இருக்கும், வேறு வேறு கலரில் யமஹா பார்த்துருப்பீங்க இல்லையா. பல்சரையும் பார்த்துருப்போம். வாங்கியாச்சு கொண்டு போய் எங்கேயோ பார்க் பண்ணினா பக்கத்தில் வேறு ஒரு வண்டி நிற்கும், அதே யமஹா வேறு கலரில், வேறு பல்சர் வேறு கலரில். இந்த அனுபவம் இருக்கா? இருக்கு இல்லையா. ஏன் இந்த அனுபவங்கள் வருது? நீங்கள் ரோட்டில் போகும்போது வேறு வண்டியே இல்லையா, ஆனால் ரோட்டில் இவ்வளோ வெஹிக்கிள்ஸ் வருது ரைட். ஆனால் அவங்க கண்ணில் என்ன பட்டிருக்கு, யமஹா மட்டும்தான் பட்டிருக்கு. அதே மாதிரி பல்சர் மட்டும்தான் இவர் கண்ணில் பட்டிருக்கு. இந்த மாதிரி எந்த வெஹிக்கிள் வாங்கப்படாலும் கார் நீங்கள் எடுத்தீங்கனாலும் அந்த மாதிரி தான் நடக்கும். ஏன் அப்படின்னா ஒத்தவை ஒத்தவற்றை கவர்ந்தெழுக்கும். நீங்கள் வந்துட்டு ஆசைப்பட்டுட்டீங்க, ஆசைப்படும்போது சும்மா இருப்பீங்க திரும்ப திரும்ப, அதுக்கான வாய்ப்பு என்ன பண்ணும், உங்கள் ஆள் மனம் உருவாக்கி தரும். அது மாதிரியான விஷயத்த மலமலையாக கொட்டும். உங்களுக்கு தேவையான விஷயத்த அது கொட்ட ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை.
இந்த பாசிட்டிவிட்டி பற்றி பேசணும்ல மைண்டுக்கு, அவங்க பார்த்துக்குவாங்க. அதை தான் சொன்னேன், ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டு விட்டது, நிறைவேற்றப்பட வேண்டியதான் பாக்கி என்றால் அதனுடைய முடிவை பற்றி நீ யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்கள் பொறுப்பு தீர்மானத்தோடு தீர்ந்தது, ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க, தட்ஸ் ஆல். வாட் எவர் யூ வாண்ட் இட்ஸ் ஹேப்பன்ஸ் டு யூ, அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. நல்ல விஷயம் நம்ம நினச்சா நல்லது நடக்கும், நல்லதில்லாத விஷயம் நினச்சா என்ன நடக்கும், நல்லதில்லாத நடக்கும். நான் சொல்கிறேன் நல்லதெல்லாம் நடந்தால் நல்லதெல்லாம் நடக்கும்ட்டு, அவரு நீங்கள் சொல்லியிருக்கீங்களே நல்லதெல்லாம் நடந்தால் பிரித்து பாருங்கள், அப்ளை பண்ணிட்டாரு, இதுதான் நடக்கும். அப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அவ்வளவும் பாசிட்டிவான விஷயமா இருக்கணும். உங்களுக்கு தெரியாமல் கூட இப்போ ஒரு மூணு மாடி மேலே நிற்கிறீங்க, அங்கேருந்து கீழே குதிக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, குதிச்ச என்னாகும், அடிபடும், வாட் எவர் இட் இஸ், அது நடக்க வேண்டியது நடக்கும் இல்லையா, அதில் மாற்றம் வராது, அது மாதிரி தான். சரிங்களா, நீங்கள் எந்த விஷயத்தை நல்லதில்லாத விஷயத்தை நீங்கள் சொல்லிவிட்டு நல்ல விஷயத்தை நடக்கும் அப்படின்னு நீங்கள் போனாலும் நல்லதில்லாத நடக்கும், எது நடக்குமோ அதை நடக்கும். சரிங்களா, அதனால் வந்து வார்த்தையை வந்து இதை தான் சொன்ன, விழிப்புணர்வுடன் இரு. விழிப்புணர்வுனா இப்போ புரியுதுங்களா, இந்த வேர்ட்ஸ் தான். நீங்கள் அந்த வேர்ட்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போகிறோம். நம்ம எதுக்காக வாழ்கிறோம், சந்தோஷத்துக்காக வாழ்கிறோம் இல்லையா, நம்ம சந்தோஷம் கிடைக்குமா இல்லையா, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், சந்தோஷமான விஷயங்களை பற்றி யோசிக்கணும், நல்ல விஷயங்களை பற்றி யோசிக்கணும், நல்ல விஷயத்தையும் செய்வோம், சாப்பிட்டியும். ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கவனிச்சிங்களா தெரிஞ்சிருக்கோம், நான் பேசுகிற விஷயங்களில் நான் பாசிட்டிவாக மட்டும்தான் பேசிகிட்ருக்கேன், எவ்வளோ பேர் கவனிச்சிங்க, எக்ஸலண்ட். அந்த வார்த்தை கூட இப்படி கை காமிச்சோம் நீங்கள் தான் சொல்லியிருப்பீங்க, ரைட், இது என்னால் பண்ண முடியுது, ஆனால் இவ்வளோ பேருக்கு தெரியல, சில பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கு, ரைட். அப்போ என்னால் சாதாரணமாகவே மற்றவங்களோட பழகும்போது பாசிட்டிவாக பேச முடியுது, ஆமாம் ரைட். பழகிட்டேன் அப்படிங்கிற விஷயத்துக்கு மேலே இன்னொன்னே சொல்லலாம், பழகிட்டேன் கரெக்டான வார்த்தை, நான் சாதாரணமாக தான் இருக்கேன் இல்லையா, ஏதோ வித்தியாசம் தெரியுது, தெரிஞ்சுதுங்களா சார். அப்போ நீங்களும் அந்த மாதிரி இருக்கலாம் இல்லையா, சும்மா ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும், தட்ஸ் ஆல், இட்ஸ் ஹேப்பன்ஸ் டு யூ. இங்கிருந்து ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க, ஒருத்தன் கர்ச்சீஃப் கீழே வந்துருச்சு எடுத்து கொடுக்குறீங்க, கடைவீதிக்கு போகிறீங்க, நாளைக்கு தீபாவளி, எப்படி ஒரு கிலோமீட்டராவது நடந்து போனால் தான் பார்க்கிங் கிடைக்கும், ஐ மீன் போட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் போனோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிள் வெளில வருது, உங்களை கூப்பிட்றாரு, அந்த இடத்துல பார்க் பண்ணுறீங்க, ரைட். இப்போ இந்த கர்ச்சீஃப் போட்டதுக்கும் இதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கு இருக்கா இல்லையா, இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, இல்லைன்னு சொல்றவங்க யாருமே இல்லையா, சூப்பருங்க, ஓகே, இதை கூட பரவாயில்ல, இதான் சீக்ரெட் அப்படின்னு சொல்றோம். ஒரு வெஹிக்கிள் ரோட்ல போறீங்க, ஒரு கர்ச்சீஃப் நடக்கு, அதை எடுத்து கொடுக்குறீங்க, பார்க்கிங், அதாவது ஒரு நாளைக்கு வந்து தீபாவளி, இன்றைக்கி வந்து ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போகிறீங்க, எவ்வளோ, அதாவது இப்போ வந்து இப்போ கடைவீதி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா, வெஹிக்கிள் வந்து பார்க் பண்ணிவிட்டு வரதுக்கு டைம் எடுக்கும், அங்கே போனோடனே நீங்கள் உள்ளே போகிறீங்க, ஒரு வெஹிக்கிள் வெளியில் வருது, வாட்ச்மேன் உள்ளே கூப்பிட்டு மட்டும் பார்க்கிங்ல அந்த இடத்துல போட சொல்கிறாரு. இப்போ அந்த கர்ச்சீஃப் எடுத்து கொடுத்ததுக்கும் இதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன், அந்த டைமிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. பட் இது என்னென்னா, தட்ஸ் அ சீக்ரெட், நீங்கள் அதை எடுத்து கொடுத்தீங்க இல்லையா, அதுக்கான பிரதி உபகாரம் தான் இது, என்ன நம்ம நினைக்க என்ன பண்ணுறோமோ அந்த செயலுக்கான நியூட்டன்ஸ் லா தான், தேர்ட் லா, ரைட், பலன் கிடைக்கும். இப்படி தான் வந்து நடந்துட்டு இருக்கு, இது நல்லது பண்ணால் இது நல்லது, இது கூட பரவாயில்லைங்க. ஒரு பையன் பார்த்தீங்கன்னாக்க வீட்டில் மேடமுடைய சன்னா டாட்டருங்களா, டாட்டர் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க, ஒரு ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்காங்க, இவங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னாக்க அப்படி மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்காங்க, இன்றைக்கி வந்து அரசியல் நிலவரம், எந்த கட்சி ஆட்சிக்கு வரும், மாற்றி மாற்றி எதில் போட்டாலும் ஒரே மாதிரி இருக்குது, வேறு வேறு சீக்வன்ஸ் இது நடந்துகிட்ருக்கு. இவர் பார்க்குறாரு, அப்படியே உட்காந்து அம்மா கிட்ட இப்போ கேட்டாக்க எதாவது சொல்லுவாங்களா, கரெக்டாக சொல்லுவாங்களா மாட்டாங்களா, அப்படியே ஒருக்குள்ள ஓடிட்டுருக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டாங்க, அப்படி பக்கத்தில் போய் உட்காறாங்க. இவனுக்கு பயங்கர ஆச்சரியம், என்னடா செல்லம் அப்படின்னு கேட்குறாங்க, அம்மா ஹோம்ஒர்க் பாருங்கம்மா எனக்கு ஆன்சர் தெரியல அப்படிங்குது. ஆனால் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, மைக்ரோபயாலஜி, அந்த செகண்ட் ஸ்டாண்டர்டில் என்னங்க இருக்கும், ஒரு சம்முக்கு ஒரு
இத்தனையும் இத்தனையும் இத்தனை அத்தனை அப்படியே அழகாக வந்து அப்படி புட்டு புட்டு வைக்கிறாங்க குழந்தை இல்லையா. அவனுக்கு அப்படியே பயங்கர சந்தோஷம், ஏன்னா அவனோட ஹோம் ஒர்க் முடிஞ்சிருச்சு. பயங்கர சந்தோஷம், அம்மாவுக்கு ஒரு மொத்தம் கொடுத்துட்டு ஓடிட்டார். அடுத்த நாள் வந்துட்டு ஆஃபீஸ் போகிறாங்க. ஒரு 11 o'clock வந்து ஒரு கொரியர் வருது. எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா ஐடி வந்து 6 months அப்புறம் தான் இவரோட ரிட்டர்ன்ஸ் வந்து வரும். ஆனால் அன்னைக்கு வந்திருக்கு. வந்தது எப்படி வருது? ஒரு 3000 ரூபாய் போனஸோடு வருது. இந்த பாப்பாவுக்கு இவங்க பண்ணதுக்கும் இந்த போனஸ் அவங்களுக்கு வந்ததுக்கும் 6 months முன்னாடி வந்தது. ஏதாவது தொடர்பு இருக்கு? இருக்குது. எக்ஸலண்ட். இதுதான் சீக்ரெட் சொல்லுது. நீங்கள் அந்த உங்கள் குழந்தை அப்படிங்கிறதுனா இல்லை, எதை பண்ணுறீங்களோ அதுக்கான பிரதிபலன் அப்பட்டமாக கிடையாது. உலகத்தில் எதுவுமே நிதர்சனம் கிடையாது, அதுவாக நடக்கிறது எதுவுமே இல்லை. நீங்கள் எதை பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான பிரதி உபகாரங்கள் மட்டும்தான் நடந்துட்டுருக்கு. ரைட். நல்லதே நடப்போம், நல்ல விஷயத்தையும் சொல்லுவோம், நல்லதே செய்வோம். வேறு ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். கண்டிப்பாக விதி கர்மா நல்ல வார்த்தை. தர்மம் போடுறோம், பிச்சை எடுக்கிறான், பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரன், தர்மம் போடுறோம். இது ரெண்டில் சிறந்த செயல் எதுங்க? தர்மம் பண்ணுறது, தர்மம் பண்ணுறது. ரைட். என்னங்க செயல்? அவன் கொடுக்குறான், சொல்லுங்க சார். அதுவும் ஒரு விஷயம் தான் அப்படி சொல்கிறோம். ரைட். இப்போ அம்மா வந்து போயிட்டாங்க, எவ்வளோ சொத்து வச்சுருந்தாங்க, போகும்போது எதாவது கொண்டு போனாங்க? ஆ, எது சிறுதானி கூட எடுத்துகிட்டு போகல. சூப்பர். யாருமே போக மாட்டான். சூப்பர். யாருமே கொண்டு போக முடியாது. நான் எதை கொண்டு போக முடியும்? ஆனால் ஒன்று கொண்டு போகலாம். என்ன? அவங்க சொன்ன கர்ம வினை. அப்போ என்ன கொண்டு போவீங்க? எதை எதை கொண்டு போவோம்? புண்ணியங்களையும் புண்ணியம் இல்லாதையும் கொண்டு போவோம். புண்ணியமும் புண்ணியம் இல்லாத செயலும் தான் எடுத்துகிட்டு போவோம் இல்லையா. இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு போட்டிங்கல்ல, அவர் என்ன உங்களுக்கு தராரு? அப்போ எது சிறந்த செயல்? ஏங்க இங்கே இருக்கக்கூடியதுக்கே நீங்கள் போடுறதுக்கே நான் பெருமை அப்படிங்கிறோம். ஏங்க நீங்கள் பிறந்ததுக்கு அப்போ உங்களுக்கு அப்புறம் வந்து உயிர் ஒன்றும் துவந்துட்டு போகும் அடுத்த பக்கம். அதை கொடுக்குறதே அவரு தான். அவர் எதை கொடுக்குறாரு? அப்போ எந்த சிறந்த செயல் அப்படின்னு இல்லைங்க. நான் வந்து ஒரு படிக்கும்போது ஒரு விஷயம் வந்து எழுதி வச்சேன் 20 years back. பிடிக்கும், டைரியில் போட்டு ஓட்டி வைப்பேன். கொடுப்பது போல் பெறுவதும் புண்ணியமே அப்படின்னு இருந்துச்சு. எவ்வளோ வார்த்தை, இப்போ தான் புரியுது. கொடுப்பது போல் பெறுவதும் புண்ணியமே. என்ன கேள்வி மேடம் உங்களோடது? ஆன்சர் கிடச்சிருச்சா? எழுத ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிதா? நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன கேள்வி கேட்டீங்க? ஆ, விதி கர்மா இருக்கா இல்லையா? ஆ, ஸோ வேறு ஏதாவது ஆன்சர் புரியலைங்களா? கேள்வியும் புரியல. ரைட். கேள்வி என்ன புரிஞ்சது? விதிக்கும் கர்மாக்கும். இப்போ வந்து கர்மா சார், ஆமாம், அதான் நம்ம கொஞ்சம் தனியாக பேசிக்கலாம். ஏன்னா சவுண்டு உங்களுக்கு கரெக்டாக வரலாம் நினைக்கிறேன். முடித்த உடனே டைமிங், பிகாஸ் ஆஃப் டைமிங். ஓகே. ஆமாங்க. அந்த விதிப்படி அப்படியே அப்படிங்கிறது எல்லாமே ஓகே தான். விதி மாறுமா? நல்ல கேள்வி. மாறுமா? இதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்கள் அப்படி சொல்லிடுறேன். இப்போ வந்து இந்த ரூம் ஃபுல்லாக சாப்பாடு வச்சாச்சுங்க, ஒருத்தரால் சாப்பிட முடியுமா? ரைட். இந்த டேபிள் ஃபுல்லாக முடியாது. ஒரு தட்டு, உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம், பஃபே சிஸ்டம் எல்லாம் நீங்கள் தான் வைக்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாமே சாப்பிடலாமா? ஓகே, சூப்பர். இந்த ரூம் ஃபுல்லாக சொன்னேன் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சும்மா சிம்பிளாக திருவள்ளுவர் கொடுத்த திருக்குறள், அதில் சொல்லாத எதுவுமே இல்லை. ரைட்.
இப்போ இந்த டேபிள் சொன்ன பார்த்தீங்களா, வேதாத்ரி மகரிஷி இன்னும் பல ஞானிகள்லாம் வந்திருக்காங்க, அவங்க கொடுத்தது அது வந்து சுருக்கி நமக்காக கொடுத்தாங்க இல்லையா. அதுவும் நம்ம முழுமையாக எடுத்துக்க முடியாது, நிறைய இருக்குது, நம்ம சாய்ஸ் தானே. இந்த பிளேட் சொன்னோம் பார்த்தீங்களா, அதை இப்போ நான் சொன்ன கான்செப்ட், உங்களுக்கு தேவை சக்ஸஸ், சந்தோஷம் அனுபவிக்கலாம் இல்லையா, தேவையில்லாதெல்லாம் தேவையில்லாமல் இருந்துட்டு போட்டுமே. தேங்க்யூ. வெரி குட், சூப்பர்பான க்வெஸ்டின். சார் என்ன கேட்குறாங்க, பாஸ் ஆக மாட்டேன், பாஸ் ஆவேன் அப்படிங்கிறது உண்டு தான், பாஸ் ஆக மாட்டேன் எதுக்கு, அது அதுக்கு நான் பாஸ்ன்னு சொல்லிட்டு போயிடலாமே. சூப்பர்பான க்வெஸ்டின். எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு கீழே எவ்வளோ பேர் இருக்காங்க, உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறாங்களா பீப்புள்ஸ், நீங்கள் யார்கிட்டாவது ஏதாவது சொல்லி அதை செய்யணுமா, உங்கள் கூட சப்பார்டினேட்ஸ் இருக்காங்களா? சூப்பர். இப்போ டீச்சர் அப்படிங்கும்போது உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நல்லா படின்னு சொல்கிறீங்க, படிப்பானா நல்லா படின்னு சொல்கிறேன், படிப்பானா, படிப்பா, படிக்காத பையன் இருக்கானா இல்லையா, இருக்கான். அவங்ககிட்ட எப்படி சொல்லுவீங்க, சொல்லுவீங்க செய்வானா, நம்ம என்னென்ன கொடுக்குறோம், என்ன கொடுப்பீங்க சரி பண்ணலனா சொல்லுங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். எப்படி சொல்லி பாருங்கள், எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒழுங்காக படிக்கலை படின்னு சொல்லுங்கள், படிக்கட்டும். படிக்காதப்ப என்ன சொல்லுவோம், ஒழுங்காக படிக்கலைன்னா அப்படி சொல்லலாம், வேற எப்படி சொல்லலாம், ஒன்றும் பாஸ் பண்ண மாட்டேன் மேடம் சொன்ன மாதிரி சொல்லக்கூடாது, என்ன சொன்னீங்க, ஆ என்ன சொல்லலாம், ஒழுங்காக பண்ணினா நீ பாஸ் ஆக மாட்டே, புரியுதுங்களா, நான் உன்னை பாஸ் பண்ணி விட மாட்டேன், உனக்கு மார்க் போட மாட்டேன், வாட் இஸ் கால்டு ப்ராக்டிக்கலில் கை வச்சுருவேன், இந்த மாதிரி சொல்லலாம். இல்லை தட் இஸ் டிபெண்ட்ஸ் யூ ஜென்டில்மேன், அது ஒரு மேட்ரு கிடையாது, நீங்கள் பார்த்து எப்படி வேணால் சொல்லலாம், பட் என்னென்னா எந்த இடத்துல எப்படி பிரயோகப்படுத்தணுமோ அப்படி பண்ணுங்கள் அப்படிங்கிறது அந்த இடத்துல பாயிண்ட்டு. பட் எல்லா இடத்துலையுமே நம்ம நினைக்கிற மாதிரி, இப்போ வந்து ஒரு பையன் வந்து வேலைக்கு போகிறாங்க, அது வேலைக்கு போகும்போது வேலையை செய்ய அப்படின்னு சொல்கிறோம், அவன் செய்ய மாட்டேங்கிறான்னு வச்சுக்கோங்க, அவங்கள்ட்ட நீங்கள் சொல்கிறீங்க ஒழுங்காக வேலை செய்யலனாக்க நான் சம்பளம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ என்ன பண்ணுவான், சம்பளம் வாங்கணுமேனு சொல்லிட்டு ஒர்க் பண்ணுவான் கரெக்டாக, அதே வந்து ஒழுங்காக பண்ணு நீங்கள் சொல்லி அவன் செய்யாதவங்கள்ட்ட தான் நீங்கள் இப்படி சொல்ல போகிறீங்க, தெர் இஸ் அன் ஆப்ஷன் வேறு தேர், இது நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு புரியும், இப்போ உங்களுக்கு அப்படி தெரியும், அது எப்படியே செஞ்சுட்டு போயிடலாமேன்ட்டு. பட் இது லைஃப்பில் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க விஷயத்த நான் பேசிட்டு இருக்கேன். ஓகே, எனி க்வெஸ்சன்ஸ் வருது, கான்ஃபிடென்ட்டா? நீங்கள் உள்ளுக்குள்ளே நீங்கள் போட்டுகிட்டே இருக்கணும், பாசிட்டிவிட்டி போட்டே இருங்க, நடந்துடும், கான்ஃபிடென்ட்டாக சொல்லணும் கண்டிப்பாக. இப்போ உதாரணத்துக்கு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க, உன் வீட்டில் தங்கமாக விளையட்டும்னு சொல்லி இந்த ஆச்சிங்கெல்லாம் திட்டுவாங்களாம், உன் வீட்டில் தங்கமாக விளையட்டும் அப்படி திட்டுவாங்களாம் ஆச்சிங்க, டேய் நல்லா இருறா அப்படின்னு நீங்கள் திட்டலாம், அவனும் நல்லா இருப்பான் நீங்களும் நல்லா இருப்பீங்க. உன் வீட்டில் தங்கமாக விளையிட்டோம்னா அவன் வீட்டில் தங்கமாக விளையும், என் வீட்டில் 10 மடங்கு தங்கம் வரும், இதுதான் கான்செப்ட். நீங்கள் அதாவது நீங்கள் எதாவது சொல்கிறீங்களோ உங்கள் மனம் என்ன பண்ணிவிடும், உணர்வுபூர்வமாக இருக்கும் அந்த விஷயம், அந்த வீரியம் அதிகமாக இருக்கும் இல்லையா, அவர் சொன்ன மாதிரி அந்த அழுத்தமாக பேசுகிற விஷயம், அப்போ அந்த வீரியம் அதிகமாக இருக்கும்போது என்னாகும், அது நடந்துடும். நான் சொல்கிறது என்ன தெரியுமா, நடந்தால் நல்லது, ஃபுல் ஸ்டாப் போய்ங்க, அப்படி கமா போட்டு நடக்கலைன்னா இதுன்னு சொல்லி வைக்கிறோம்ல, அதை எடுத்துருங்க, சிம்பிள், நடந்தால் நல்லது, ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டீங்கனாக்கா ஓகே, நடந்தால் நல்லது இந்த பக்கம், நடக்கலாம் நல்லது இந்த பக்கம், இது ரெண்டும் மேலே போயிட்டு இருக்கும்போது எது வீரியம் அதிகமாக இருக்கோ அது ஜெயிச்சிருது, அதுக்கு நடந்தால் நல்லதுன்னு ஃபுல் ஸ்டாப் போய்ங்கிறது தான் இந்த இடத்துல பாயிண்ட்டு. இதுக்கு வந்து ஒரு 28 நாள் ப்ராக்டிஸ் கூட இருக்குது, மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு சீக்ரெட்டில் சாரோட வாய்ப்பு கிடச்சிது அப்படி சொன்னாக்கா, அந்த விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் சொன்னேன் இல்லையா, எங்களுக்கு கிடச்ச விஷயம்ட்டு, அந்த விஷயத்தின்படி அந்த 28 நாள் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே வந்துடும், அது மாதிரி வந்து ஒரு டிசைன் இஸ் இல்லை, அதையும் நம்ம வாய்ப்பு வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் சரிங்களா. இன்றைக்கி வந்து நம்ம அதோடைய நெக்ஸ்ட் லெவலான மாயாஜாலம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே
நம்ம நினைக்கிற மாதிரி நடந்தால் எப்படி இருக்கும்? ஹாப்பி. அதுக்காக தான் நம்ம எல்லாமே இருக்கோம் இல்லைங்களா? இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் ரெண்டு ரெண்டு தான் நம்ம பார்க்குற விஷயத்தில். அட்வான்ஸ் லெவல் அப்படின்னு வரும்போது ஒன்று வந்து நம்ம நினைக்கிற விஷயம் வந்து நினைக்கிற மாதிரி நடக்கணும், ஸோ சக்ஸஸ் ரைட். செகண்ட் ஒன்று வந்து அந்த சக்ஸஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வந்துடும்? ஹாப்பினஸ் வந்துடும் இல்லைங்களா? சந்தோஷமாக வாழ போகிறோம், சக்ஸஸ் பண்ண போகிறோம், சந்தோஷமாக வாழ போகிறோம். இது ரெண்டு இருந்தால் போகிறோம் இல்லைங்களா? இது ரெண்டு தான், இதை தவிர வேறு என்ன நமக்கு தேவைப்படும் நினைக்கிறீங்க ரைட்? அதுக்கு நம்ம மாயாஜலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு டிவிடி வந்து எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு தெரியல, பட் இங்கே கொடுத்துருப்பாங்க, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எக்ஸலண்ட். இந்த பார்த்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று அட்டன் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஒரு முறை நீங்கள் பார்க்கணும், அப்போ தான் பார்த்தீங்கன்னா புரியும். நம்ம ரைட் சார், பார்த்தவங்க உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுதா? அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்ததுக்கும் உங்களுக்கு அந்த புரிதல் தன்மை அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரைட்? எக்ஸலண்ட். இப்போ இதோட நெக்ஸ்ட்டு வேர்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா மாயாஜாலம் அப்படிங்கிற விஷயம். இந்த மாயாஜாலம் அப்படிங்கிறது என்னென்னா, நான் நேற்று நான் கூட சொன்னேன் இல்லைங்களா, என் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நான் கேட்டுகிட்டே இருந்தேன், எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து எனக்கு புரியல, போயிட்டு ஸ்டேஜஸில் நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாளைக்கு ஒரு செய்தி, ஒரு விஷயம், இந்த விஷயத்தை நம்ம கடைபிடிக்கிறோம், அதனால் நம்ம கிடைக்கக்கூடிய தீர்வுகள் சரிங்களா. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்க ஒரு 28 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா 28 டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் திங்ஸ், ஒவ்வொரு நிகழ்வு இருக்கும், அந்த நிகழ்வை வந்து நம்ம பண்ணுறோம், அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த ஹோல் டேயில் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அதுதான் நம்ம பண்ண போகிறோம் சரிங்களா. அந்த 28 நாள்லேயும் பார்த்தீங்கன்னாக்க 28 விதமான விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் ரைட். பார்க்கலாங்களா? அந்த பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இன்னையிலேருந்து எடுத்தீங்க அப்படின்னாக்க ஒரு 28 டேஸும் இது பண்ணணும், அப்போ தான் வந்து நமக்கு வந்து அதோடைய ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, இதை ஒரு இன்றைக்கி ஒரு 5 நாட்களில் பார்க்கலாம், நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 நாட்களுக்குள்ளே இந்த டோட்டல் 28 டேஸ் நான் சொல்லிடுறேன். உங்கள்கிட்ட எல்லாருக்குமே நோட்ஸ் எடுக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம் சரிங்களா. இந்த டே ஒன் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம்தான். நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு எத்தனையோ விஷயங்கள் நமக்கு கிடச்சிருக்கு இல்லைங்களா? டே டு டே கிடச்சிட்டே இருக்குது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் நமக்கு கிடச்சிட்ருக்கு. இந்த விஷயத்துக்கு நம்ம எப்போ தேங்க் பண்ணியிருக்கோமா? நன்றி உணர்வு இதுதான் ஃபஸ்ட்டு டே. நாம் செய்ய வேண்டியது நன்றி தான். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம நன்றி சொல்லணும் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். யாரெல்லாம் வந்து நன்றி உணர்வு இருக்காங்களோ அவங்களுக்கு நிறைய கொடுக்கப்படும், நன்றி உணர்வு இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு நிறைய கொடுக்கப்பட மாட்டாது ஓகேங்களா. நம்ம நன்றி உணர்வோட ஒரு விஷயத்துக்கு நம்ம இருந்தோன்னா நமக்கு அபரிமிதங்கள் கிடைக்கும் ஓகே. இப்போ நம்ம நன்றி உணர்வு அப்படிங்கிற விஷயத்த நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அந்த ஃபஸ்ட் நாள் ஓகேங்களா. இப்போ நமக்கு கடவுளால் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு 10 விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் சொல்ல முடியுமா? கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு 10 விஷயங்கள் யார் சொல்வீங்க? கை தூக்குங்க சொல்லுங்கள் சார். அப்படியே சொல்லு, உட்காந்து சொல்லுங்கள் 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 சொல்லுங்கள். குட். இல்லை எக்ஸசைஸ் கொடுத்தார். உயிர், இருக்க இடம், தங்க உறவிடம், சாப்பிட சாப்பாடு, காற்று குடிக்க, தண்ணி, ஆமாங்க, லைட்டு, ஃபேன் சொல்கிறதுக்குண்ணா. எக்ஸலண்ட். உட்காருங்க. அருமையாக சொன்னார், அவருக்கு ஒரு அப்ளாஸ் பண்ணுங்க. எக்ஸலண்ட். இப்போ அடுத்த 28 நாளைக்கு இந்த 10 தவிர சொல்லணும் முடியுமா? அந்த 28 நாளைக்கும் டெய்லி 10 சொல்லணும். ஆனால் இதை தவிர நீங்கள் சொன்னது சொல்லக்கூடாது முடியுமா? இல்லை ஓகே, முடியும் முடியாது முடியும். வேறு யார் சொல்லுவா? அவர் சொன்னது சொல்லக்கூடாது. ஆ, சந்தோஷம்,
எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸலண்ட். அதான் நான் என்ன கேட்குறேன்னா, கடவுள் கொடுத்தது தான் எல்லாமே அப்படிங்கிறது அருமையான ஒரு வார்த்தை. பட் பத்து இன்றைக்கி சொன்ன மாதிரி, அடுத்த நாள் இப்போ பத்து சொல்ல போகிறாங்க, 28 நாளைக்கு சொல்லிட முடியும். வெரி குட், சொல்ல முடியும். சொல்லுங்க மேடம் ப்ளீஸ். பார்வை கேட்க முடியும், உணர முடியும். ஸோ இப்போ கொஞ்சம் யோசிக்கிறீங்க, பட் ஆனால் பண்ணிடும், எல்லாம் செய்ய முடியும். ஓகே, யோசிக்கிறீங்க பட் செய்ய முடியும், ரைட்? எக்ஸலண்ட், வெரி குட். கூட பிறந்தவங்க, தான் பட்ட குழந்தைங்க, நல்லா கரெக்டாக சொன்னீங்க, எக்ஸலண்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இவங்க சொன்ன விஷயந்தான், பட் இது எல்லாருக்குமே பொருந்தும். அவங்க சொன்ன விஷயத்துலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் பார்க்குற கண்ணுலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா, நம்ம உடல் உறுப்புகள் எடுத்தோம்னாவே நமக்கு நிறைய இருக்குது. ஒவ்வொரு பார்ட்டும் வந்து நம்ம சொல்லி சொல்ல முடியும். இது மாதிரி பார்த்திங்கன்னா, அவங்க சொன்ன மாதிரி கடவுளால் கொடுக்கப்பட்டது தான் எல்லாமே அப்படின்னு சொன்னாலும், பட் அது நமக்கு தெரியணும். நான் தான் ஃபஸ்ட்டு கேட்டேன், நன்றி உணர்வுங்கிற வார்த்தையை கேட்டேன். நாம் என்றைக்கா நன்றி சொல்லியிருக்கோமா அதுக்கு? சொல்லியிருந்தீங்கன்னா வெரி குட். எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க? டெய்லி சொல்கிறவங்க, டெய்லி சொல்கிறவங்க, ஓகே. நாலு அஞ்சு ஆறு பேர் இருக்காங்க, எக்ஸலண்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்த 28 நாளைக்கு இதை வந்து டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணி ஒன்று ஒன்றுக்கு சொல்ல போகிறோம், ஓகேங்களா? அது நீங்களே பண்ணிக்கலாம், பட் அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தடை தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ என்ன பண்ணுங்கள், நன்றி உணர்வு அப்படின்னு போட்டுக்கோங்க. மாயாஜாலமான மாயாஜால நன்றி உணர்வு, சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேஷ், அதாவது அப்பா. அதாவது ஃபஸ்ட்டு யாரை சொல்லுவீங்க? அம்மா, ஓகேங்களா? அம்மா எனக்கு கொடுத்தமைக்கு அம்மாவுக்கு நன்றியுடன் இருக்கிறேன். அம்மா தான் எனக்கு எல்லாமே, இல்லைங்களா? அம்மாவுக்கு நான் நன்றியுடன் இருக்கிறேன், ஏனெனில் எனக்கு எல்லாமே அம்மா கொடுத்துருக்காங்க, ரைட்? இந்த மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோடிட்ட இடத்துல அவங்க பெயர் போட்டுக்கோங்க, எதுக்கு அப்படின்னு சொல்லி கீழே கொண்டு வரணும். அடுத்தது அப்பா, அப்பாவுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். வார்த்தைகளை மாற்றிக்கலாம், உங்கள் இஷ்டத்துக்கு மாற்றிக்கலாம், ஏனெனில் அவருக்கு, அவர் எனக்கு படிப்பிலிருந்து அனைத்து விதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தது அப்பா தான். கீழே என்ன பண்ணுறீங்க? நன்றி, நன்றி, நன்றி. ஃபஸ்ட்டுக்கும் அது வரும், சரிங்களா? இந்த மூணு வார்த்தை, மூணு சென்டென்ஸ் இருக்கும் ஒரு இதுலேயும். எதுக்கு நீங்கள் நன்றி சொல்ல போகிறீங்களோ மேலே, அது எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறதுக்கும், அடுத்து கீழே என்னென்னா, அது எதனால் அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல போகிறீங்க, ஓகே? வாட் இஸ் இட்? தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, நன்றி, 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 மூணு வார்த்தையில் யூஸ் பண்ணுறோம், ஓகே? இது முதல் நாள். இந்த முதல் நாள் நம்ம பண்ண போகிறது என்னென்னா, எல்லா விஷயத்துக்கும் இந்த மாதிரி பத்து போட்டு எவ்ரிடே பார்த்தீங்கன்னா, மார்னிங் நம்ம எழுந்த உடனே இந்த விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம், செய்யலாங்களா? செய்ய முடியுமா? யாருக்கும் இதில் டவுட் இருக்கா? செய்யலாம், சூப்பர். டே ரெண்டு, மாயாஜாலமான கல் அப்படின்னு, மாயாஜால கல், ஓகேங்களா? இந்த கல்லுக்கு பேர் இருக்கு, அது பேர் என்னன்னா, நன்றி உணர்வு கல் அப்படின்னு பேர், ஓகே? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, செகண்ட் டே வந்து இந்த கூழாங்கல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஆற்றோரத்தில் பார்த்திங்களா இருக்கும், இல்லை ஆறு அதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படின்னா, அப்போ வந்து வீட்டு வேலை செய்கிறோம் இல்லைங்களா, அங்கே போனீங்கன்னா அந்த ஜலிச்சதில் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ரைட்? அந்த கல்லை வந்து உங்கள் உள்ளங்கையில் வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த கல்லை நம்ம எடுத்துக்கணும், சரிங்களா? இப்போ இந்த உள்ளங்கையில் எடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த கல்லை நம்ம கையில் வச்சுட்டு, காலையில் எழுந்த உடனே ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த 10 வந்து நம்ம ரெகுலராக எழுத மாதிரி எழுதணும் செகண்ட் டேக்கு. தென் இந்த கல் இருக்கு இல்லையா, இந்த கல்லை எடுத்து நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, முடிஞ்சால் விபூதிலாம் வச்சு பண்ணிவிட்டு ஒரு சாமி ரூமில் வச்சுட்டோம், அன்றைக்கி ஈவினிங் வந்து நீங்கள் கையில் எடுத்துக்கிறீங்க. ஈவினிங்னா படுக்கிறதுக்கு முன்னாடி, ரைட்? படுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், அந்த கல்லை எடுத்து பெட்டில் நீங்கள் உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு நீங்கள் அந்த உள்ளங்கையில் அந்த கல்லை வச்சுக்கணும், ரைட்? இப்படி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்றைக்கி நடந்த
ரைட். இன்றைக்கி நடந்த நல்ல விஷயம் ஒன்று, கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த பர்டிகுலர் டேயில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கும் இல்லைங்களா. அந்த நல்ல விஷயத்த மறுபடியும் ரீவிஷுவலைஸ் பண்ணுறீங்க, பண்ணலாமா? நடந்த மாதிரியே வந்து அதை படம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி பார்க்கணும். ஒரு நல்ல நிகழ்வு பண்ணாமா பண்ண முடியலையா? இட்ஸ் ஈஸி. பண்ணிவிட்டு அந்த விஷயத்துக்கு நன்றி 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 சொல்ல முடியும் இல்லையா? இஸ் இட் ஈஸி? இவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த ரெண்டு விஷயம் நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட் நாள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் நன்றி உணர்வு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறீங்க, ரைட். அப்போ நீங்கள் நன்றி செலுத்தும்போது உங்கள் மனம் என்ன பண்ணுவோன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது ஓகே பார்க்கும், செகண்ட் டே காலையில் நீங்கள் சொல்லும்போது என்ன ஆகுனாக்கா விழிப்புணர்வு அடையும். இது என்னது, எப்பயும் இல்லாமல் புதுசாக இது ஒன்று பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சப்கான்ஷியஸ் உங்களை அப்படி உள்நோக்கி வாங்கும், ரைட். வாங்கினது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறீங்க, நைட்டு திரும்பவும் என்ன பண்ணுறீங்க, கையில் வச்சுட்டு இன்றைக்கி நடந்த நல்ல விஷயத்த சொன்னது மட்டும் இல்லை, அதுக்கு நீங்கள் தேங்க் பண்ணுறீங்க இல்லையா. அப்போ உங்களுக்குள்ளார அந்த ஆற்றல் வந்து விழிப்புணர்வு அடைஞ்சிடும். அப்போ என்ன பண்ணும், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒத்தவை ஒத்தவற்றை கவர்ந்திருக்கும். என்ன சொல்லணுனாக்கா, சப்கான்ஷியஸ்கிட்ட ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய கொடுக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன பண்ணீங்க, நல்ல விஷயத்த சொன்னீங்க, அதுக்கு நன்றியும் சொன்னீங்க, கடவுளை கொடுக்கப்பட்ட விஷயத்த நன்றி சொன்னீங்க. அப்போ அதை நீங்கள் விரும்புகிறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான வாய்ப்புகளை வந்து நிறைய கொடுக்கும். பாயிண்ட் நம்பர் ஒன் இல்லையா. என்னென்னா பார்த்தீங்கன்னா, எப்பயோ அந்த அந்த விஷயம் பார்த்திங்கன்னா உங்களை நல்லா கிடைக்க ஆரம்பிக்கும். செகண்ட் டே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அந்த நிகழ்வு சொன்னீங்க, அந்த நிகழ்வு மாதிரியே இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணும், இது தேட ஆரம்பிச்சிடும் எங்கெல்லாம் இருக்குன்னு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல விஷயம் நடந்தது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க, நீங்கள் எப்பயுமே இல்லாமல் தேர்ட் டே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 நல்ல விஷயத்த உங்களுக்கு கொடுத்துருக்கும். நீங்கள் அடுத்த நாள் பார்த்துருந்தாவே தெரியும். அதான் கவர்ந்திருக்கும் மாற்றல் நான் சொன்ன இல்லைங்களா, ஒத்தவை ஒத்தவற்றை கவர்ந்துருக்கும், அது இழுத்து கொடுத்துரும், ரைட். இப்போ தேர்ட் டே பார்க்கலாம் சரிங்களா. தேர்ட் டே என்ன பண்ணுவோம் அகைன் வந்து பார்த்திங்கன்னா, அந்த 10 நாம் வந்து கடவுளால் கொடுக்கப்பட்ட அந்த 10 நல்ல விஷயங்களை எழுதுகிறோம், அதுக்கு நாம் நன்றி தெரிவிக்கிறோம், ரைட். தேர்ட் டே என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, மாயாஜால உறவுகள் அப்படின்னு போட்டுக்கோங்க. இந்த மாயாஜால உறவுகள் அப்படிங்கிற விஷயத்தில் பல நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னாக்க சேராமல் இருந்த தம்பதியினர்கள் சேர்ந்துருக்காங்கிறான் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் கூட. இது சிம்பிளாக தான் இருக்கும், பட் எல்லாமே எஃபெக்டிவ் திங், சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் சரிங்களா. நேரடியாக நம்ம வந்துட்டு யார் கூடனா, டீல் வித் த சப்கான்ஷியஸ் மைண்ட், ரைட். செய்யலாங்களா? சிம்பிள் தான், அதுவும் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. உங்களோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸோட ஃபோட்டோஸ், ரைட். அது எப்படி இருக்கலாம் அப்படின்னா, தனித்தனியாக கூட இருக்கலாம், 2 பேர் இருப்போம் இல்லை 5 பேர் வரல இருப்போம் இல்லைங்களா. அவங்களோட ஃபோட்டோஸ் நம்ம எடுக்கிறோம், அதை எடுத்து என்ன பண்ணுறோம், அதாவது ஃபஸ்ட் தேர்ட் டே வந்து மார்னிங் வந்து அகைன் வந்து அந்த 10 கமெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து நம்ம தேங்க் பண்ணிடுறோம். அதர் தென் பார்த்தீங்கன்னாக்க இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இது என்னென்னா, அந்த ஃபோட்டோஸ், உங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸ், குரூப்பாக இருந்தாலும் சரி, முடிஞ்ச இண்டிவிஜுவலாக இருந்தாலும் பெட்டர் தான், ரைட். அதை நீங்கள் கையில் எடுத்து வச்சுட்டு, அவங்க பண்ண நல்ல விஷயம் இருக்கு இல்லையா, ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த ஒரு நல்ல விஷயம் ஒவ்வொருத்தரை பற்றி அதை நினச்சி அவங்களுக்கு தேங்க் பண்ணுறீங்க. முடியுமா? 3 பண்ணால் சூப்பர், 1 பண்ணால் கூட போதுமானதான், செய்யலாமா? அப்போ பார்த்தீங்கன்னா இதை பண்ணிட்டீங்க, அப்புறம் நைட்டு வந்து அகைன் என்ன பண்ணுறீங்க, 28 நாளைக்கும் அந்த கல் பயிற்சி சொன்னோம் இல்லையா, அந்த கல்லை நீங்கள் படுக்கும்போது அகைன் என்ன பண்ணுறீங்க, பெட்டில் முடிஞ்ச ஒரு பெட்டோட எங்கே மேக்ஸிமம் கை வைக்கக்கூடிய அளவில் அதை வச்சிட்றீங்க, திரும்ப எடுத்து கையில் வைக்கிறீங்க. அகைன் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நடந்த நல்ல விஷயம், செய்யலாமா? அதையும் செஞ்சிடறீங்க, அகைன் படுத்துறீங்க. இப்போ தேர்ட் டே கம்ப்ளீட்டட், 4th டே நீங்கள் போகிறீங்க. இந்த 4th டே 4வது நாள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு அற்புதமான விஷயம் அப்படிங்கிறது நம்மளுடைய உடல் இல்லைங்களா. இது வந்து மாயாஜாலமான ஆரோக்கியம், மாயாஜால ஆரோக்கியம் சரிங்களா. நம்மளுடைய உடம்பு தான் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. ஆ, 3வது நாள் வந்து ஃபோட்டோ இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபோட்டோவை நீங்கள் கையில் வச்சுக்கிறீங்க. அவங்க பண்ண நல்ல விஷயம் ஒன்றோ அல்லது 3 ஒவ்வொருத்தரை பற்றி, இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான், வேறு யாரெல்லாம் இல்லை, உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அப்பா அம்மா கணவன் மனைவி குழந்தைங்க, தட்ஸ் எனஃப். அதான் உங்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க ஃபோட்டோஸ்,
அந்த ஃபோட்டோவை நீங்கள் கையில் வச்சுக்கணும், ரைட். அது ஒரு தடவை இல்லை, நீங்கள் எத்தனை வருவோம்லாம்னு பார்க்கலாம். தி மேக்ஸிமம் டைம் நீங்கள் பார்த்துட்டு அவங்க பண்ண அந்த அவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது பண்ணிப்பாங்க இல்லையா, அந்த நல்ல விஷயத்த நினைக்கிறீங்க, நினச்சி அதுக்கு நீங்கள் தேங்க் பண்ணுறீங்க, அவ்வளோதான். தேங்க் பண்ணிவிட்டு அதை வந்து கரெக்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா. தென் வந்து அன்றைக்கி நைட் என்ன பண்ணுறோம், அகைன் வந்துட்டு அந்த மாயாஜல கல் இருக்கு இல்லைங்களா, அதை கையில் எடுத்து நீங்கள் உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு அதை வந்து மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, ரீவிஷுவலைஸ் பண்ணுறீங்க. அன்றைக்கி நடந்த நல்ல விஷயம் அகைன், ஓகேங்களா. இப்போ மூணு விஷயம் நடந்துருச்சு. நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கியம், மாயாஜால ஆரோக்கியம் இல்லைங்களா. இந்த மாயாஜால ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயம் அப்படின்னா நம்மளுடைய உடம்பை பற்றின விஷயம், ரைட். இப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் நம்ம அன்றைக்கி பார்க்க போகிறோம், சரியா. இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அகைன் அந்த 10 கடவுளால் கொடுக்கப்பட்ட அந்த 10 நல்ல விஷயங்கள், அதை நம்ம எடுக்கிறோம். அகைன் என்ன பண்ணுறோம், ஒன்று ஒன்றுக்கும் நம்ம அவங்கள பற்றின விஷயத்த சொல்கிறோம். அடுத்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம சொல்லிடுறோம். மூணாவது அதுக்கு நன்றி சொல்லிடுறோம், ரைட். இதில் வந்து எல்லாமே வரும். நான் போட்டிருக்க சார சொன்ன மாதிரி பெண்ணிலேருந்து, ஓகே, அவ்வளவும் நம்ம சொல்லலாம். நம்ம உட்காந்துருக்க சேர்லேருந்து, இந்த மைக்கிலேருந்து, ரைட். இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம அதை தேங்க் பண்ணலாம். அதனால் வந்து அதுக்கு எல்லையே இல்லை. 10 நம்ம 100 கூட சொல்ல முடியும். பட் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அப்படி தெரியும். பட் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும், சரிங்களா. அந்த மாதிரி தான் அதோடய அமைப்புகள் இருக்குது, சரிங்களா. உங்களுக்கு எடுத்து கொடுக்குறது தான் உங்களுக்கு சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்காங்க, நீங்கள் அதெல்லாம் யோசிக்க வேண்டியதே இல்லை. நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம செய்யணும்னா, ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டு விட்டது, இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டு விட்டது, நிறைவேற்றப்பட வேண்டியது தான் பாக்கி என்றால் அதனுடைய முடிவை பற்றி யோசிக்காதே. உன் பொறுப்பு தீர்மானத்தோடு தேர்ந்தது, ஓகேங்களா. இப்போ ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னோம். இந்த இடத்துல என்ன, ஆரோக்கியத்துக்கு வந்துட்டு ஒரு வார்த்தை இருக்குது. இதை நம்ம ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், ஆரோக்கியம் என்னும் நோட் பண்ணிக்கலாம். ஆரோக்கியம் என்னும் ஆரோக்கியம் என்னும் பரிசு அப்படிங்கிறான். ஆரோக்கியம் என்னும் பரிசு என்னை ஜீவனுடன் வைத்திருக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உணர்வுபூர்வமாக இருக்கிறதுக்கு. அப்போ நம்ம ஒவ்வொரு உறுப்புகளும், இப்போ கண் அப்படின்னோன்னா கண்ணை நம்ம ஃபீல் பண்ணுறோம். அந்த கண் பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம சொல்கிறோம். இந்த உலகத்தை நம்ம பார்க்குறதுக்கு இந்த கண் வந்து எந்தளவுக்கு நம்ம பயன்படுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அதுக்கு நம்ம தேங்க் பண்ணுறோம், ரைட். அது எப்படின்னா உணர்வுபூர்வமாக பண்ணணும், அப்படியே உருகிலாம் பண்ணுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி பண்ணிங்கன்னா பெட்டர். உணர்வு வரணும் உங்களுக்கு வெளிலேருந்து, ரைட். உள்ளேருந்து அப்படியே அந்த உணர்வுபூர்வமாக சொல்லும்போது என்ன ஆகுனா அவங்களுக்கு அது ரீச் ஆகும். இதனால் பார்த்தீங்கன்னாக்கா பல நாட்கள் தீராத பல ஆரோக்கியம் இல்லாத விஷயங்கள்லாம் தீர்ந்துருக்கு அவங்களுக்கு, சரிங்களா. பக்காவாக ரெடியாக இருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு கதை கூட இருக்குது. அதாவது என்னென்னா, ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு லேடிக்கு வந்து சொல்லிடுறாங்க, அவங்க உடம்பு பார்த்திங்கனாக்கா சரியெல்லாம் போயிடுது. அப்போ வந்து இவங்கள ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போயிடுங்க, வீட்டுக்கு கொண்டு போயிடுங்க, இங்கே வச்சுருக்கிறது வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. வச்சுருக்கிறது அவ்வளோ வந்து உசித்தமான செயலில் எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படி சொல்லிடுறாங்க. இந்த அம்மா வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மெடிசன்லாம் தராங்க, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு நல்லா சாப்பிடணும் அப்படின்னு அவங்க ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுக்குறேன். அந்த லிஸ்ட்டை கொடுத்தோன்னா இவங்க நான் என்ன, அப்படி எனக்கு லிஸ்ட்டுக்கு இதை வாங்கி கொடுத்துருங்க அவ்வளோதான். அதோட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு பிடிச்சது வந்து காமெடி தான், நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஊரில் இருக்க எல்லா சீடிஸையும் வாங்கிட்டு வந்து போட்டாச்சு. சாப்பிட வேண்டியது, பார்க்க வேண்டியது, சிரிக்க வேண்டியது, சரிங்களா. இது அப்படி கண்டினியூ ஆகுது. அந்த சொன்ன டைம் வந்துருச்சு, 1 அப்புறம் வச்சு இவங்க வந்து ரொம்ப அதை விட பிரிஸ்காக இருக்காங்க. ஒரு 10 ஆகிடுது எக்ஸ்ட்ரா. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு இவங்களை தூக்கிட்டு ஓடுறாங்க. மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் எடுத்துகிட்டு போனோடனே அவங்க பார்க்குறாங்க. பார்த்த உடனே என்னென்னா டக் டக்குன்னு எல்லாம் ரிப்போர்ட்லாம் எடுத்து பார்த்துட்டு, வாட் அ மெடிக்கல் மிராக்கல், எந்த ஹாஸ்பிட்டல், எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு. ஹாஸ்பிட்டல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த விஷயந்தான். ஸோ மெடிக்கல் மிராக்கிள்ங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். இந்த மெடிக்கல் மிராக்கிள்ஸ் எப்படி நடக்குது அப்படின்னா, நன்றி உணர்வின் அடிப்படையில் தான் நடக்குது. நம்ம எந்தளவு நம்ம நன்றி உணர்வோடு நம்ம இருக்கமோ அந்த செஷன்ஸ் தான் இப்போ போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன், இல்லைங்களா. எந்தளவுக்கு நன்றி உணர்வோடு இருக்கமோ அந்த விஷயம் வந்து பர்ஃபெக்டாக வந்துட்டு
உங்களுக்கு செயல்படுத்தி கொடுத்துருவோம். நாம் வந்து செய்யணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை, யோசிக்கணுங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் கடமையை நீங்கள் செஞ்சுட்டு அமே என்ன உணர்வுபூர்வமாக ஒரு நல்ல விஷயத்தை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னாவே போகிறோம். இட் ஸ்டிக்ஸ், அதுதான் சொன்னேன், ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டு விட்டது. அவங்களுக்கு தேவை என்ன, சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான், வேறு எதுவுமே அவங்க யோசிக்கலை. ரைட், நல்லா சாப்பிட்டாங்க, நல்லா தூங்கினாங்க, நல்லா சந்தோஷமாக சிரித்தாங்க, இவ்வளோ தான் பண்ணாங்க, வேறு என்ன பண்ணாங்க, ஒரு தீர்மானம் எடுத்துட்டாங்க. நிறைவேற்றப்பட வேண்டியதன் பாக்கி என்றால் அதனோட முடிவை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்கள் பொறுப்பு தீர்மானத்தோடு தீர்ந்தது அப்படிங்கிறாங்க. தீர்மானம் எடுத்துக்கலாம் இல்லைங்களா. இப்போ இந்த ஆரோக்கியம் இன்னும் பரிசு அப்படின்னு சொன்னேன், அதில் இந்த 10 பண்ணிடணும், தென் ஆரோக்கியம் எழுதிடணும், இந்த விஷயத்த சொல்லியாச்சு. அடுத்து நைட் என்ன பண்ணுறோம், அகைன் வந்துட்டு டேக்க கல் வச்சிடறோம், கல் வச்சுட்டு அதுக்குண்டான ப்ராக்டிஸை பண்ணிடுறோம். அதாவது அன்னைக்கு நடந்த நல்ல விஷயம் ஒன்று செய்யலாங்களா. ஸோ 4 க்ளோஸ்டு. ரைட், 5th டே. இதோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னாக்க எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் பணம், பணம் வர்றதுக்கான வாய்ப்பு பிடிக்கும் இல்லையா. பணம் வர்றதுக்கு ஒரு மாயாஜால டெக்னிக், மாயாஜால பணம். இந்த 10 ஆசை நமக்கு கிடைச்சி அந்த 10 நல்ல விஷயங்களை நம்ம அகைன் எழுதிட்டோம், அதுக்கான தேங்க் பண்ணியாச்சு. இப்போ பணத்துக்கான விஷயம், ஒரு 100 நோட்டு எடுத்துக்கணும் ஓகேங்களா. ஒரு 100 நோட்டு எடுத்துக்கிறோம், எடுத்துகிட்டு அந்த கேப் இருக்கும் இல்லையா, அந்த சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கும் ரைட், அந்த ஸ்பேஸ் அளவுக்கு வந்துட்டு ஒரு ஷீட் நம்ம கட் பண்ணிக்கலாம் ஓகே. பாருங்க இப்போ மட்டும் கேட்குறாருங்க ஒருத்தர், இவ்வளோ நேரம் கேட்டாரா காது கேட்கலையா, பணம் இல்லை சரி இட்ஸ் ஓகே கிரேட். ஒரு 2 இது ஒன்றும் இல்லை சார், என்னோட ஐ வில் கிவ் மை நம்பர் டு யூ சரியா, ஏன்னா என் நம்பர் எழுதிக்கோ, என் பேர் மோகன்ராஜ், என்னோட பேர் மோகன்ராஜ், என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஜஸ்ட்டு they given like that's what adala da speed up porom Mohanraj 94422 9440. நாங்கள் இதை வந்து ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக தானே பண்ணிகிட்ருக்கேன், ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் தான் பண்ணுறேன். 9442 9440 வாட்ஸ்அப் நம்பர் வேணால் சொல்கிறேன், 7010317307 7070 7010317307. இது வாட்ஸ்அப் நம்பர் ரைட். இப்போ அந்த 100 நோட்டில் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, நான் சொல்கிற வார்த்தையை நம்ம எழுதிக்கிறோம், என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள வந்துள்ள அனைத்து பணத்திற்கும் நன்றி. இப்போ நம்ம குழந்தையிலேருந்து அப்படி எடுத்து பாருங்கள், நீங்கள் ஸ்கூலுக்கு வந்து கிளம்பியிருப்பீங்க இல்லையா. ஸ்கூலுக்கு கிளம்பும் போது பார்த்தீங்கன்னாக்க எத்தனை மணிக்கு, அப்போ வந்து ட்ரெஸ்ஸு ரைட், நமக்கு யூனிஃபார்ம், யூனிஃபார்ம், தென் அவங்களுக்கு உண்டான ஸ்கூலுக்கு உண்டான கிட்டு, உங்களை கூட்டிகிட்டு வரதுக்கு ஒரு ஆள் இல்லைங்களா, அங்கேருந்து கொண்டு போய் நம்மளை ஸ்கூலில் விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கரெக்டான டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு பரிமாறதுக்கு ஒருத்தவங்க வந்திருப்பாங்க இல்லைங்களா. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. தென் வந்து உங்களுடைய எக்ஸ்கர்ஷன் இருக்கும், வருஷம் எவ்ரி ஃபெஸ்டிவலுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் இருக்கும்,
இல்லைங்களா? இன்றைக்கி கூட நம்ம எடுக்கமோ எடுக்க மாட்டோமோ தெரியாது, ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் புது ட்ரெஸ் வந்துடும் இல்லைங்களா. தென் ஒரு மியூசிக் கற்றுப்பீங்க, அது மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருப்போம். இது எல்லாத்துக்குமே நமக்கு காசு இருந்துச்சா? நாம் கொடுத்தோமா? நாம் கொடுக்கல, யாரோ ஒருத்தன் கொடுத்துருப்பாங்க, மாமா அப்பா அம்மா கொடுத்துருப்பாங்க, அப்பா அம்மா இல்லாதவங்க யாரோ ஒருத்தர் எதோ ஒரு விதத்தில் இல்லைங்களா. இந்த விஷயத்துக்கு நம்ம என்றைக்காவது இந்த விஷயத்தை நம்ம நினச்சி பார்த்துருக்கோமா? இல்லை, ரைட். ஆனால் அதை தான் நீங்கள் இப்போ நினைக்க போகிறீங்க. அந்த விஷயத்தை சொல்கிறது தான் என் வாழ்நாள் முழுவதும், இது மாதிரியான விஷயங்கள் என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு கொடுக்கப்பட்டு வந்துள்ள அனைத்து பணத்திற்கும் நன்றி நன்றி நன்றி. அதை நீங்கள் எழுதிடுறீங்க, அதை பார்த்துட்டே இருப்பீங்க. ஒரு தடவைக்கு ஒரு மூணு தடவைலேருந்து அஞ்சு தடவை அந்த பணத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆமாம், எழுதி அந்த ஒயிட்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு பண்ணிவிட்டு அதில் ஒட்டிக்கலாம் எடுக்கிற அளவுக்கு. ஏன்னா அந்த நோட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அது எதாவது அதெல்லாம் பண்ணுறதெல்லாம் வேண்டாம். ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு ஒட்டிடணும் அவ்வளோதான், ஜஸ்ட் ஒரு சின்ன பேஸ் ஒட்டினீங்கன்னா போதும். நீங்கள் அதை வந்து உங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம், இல்லை எங்கே வைக்கணுமோ நீங்கள் பத்திரமாக வச்சுக்கணும். இதை வந்து நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும் அன்றைக்கு ஹோல் டே. அதை படிக்கணும், படிக்கும்போது ஒரு நினைவோட ஒரு உணர்வோடு படிக்கணும், செய்யலாமா? தென் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நைட்டு வந்து வில் டேக்க த மாயாஜல மேஜிக் ஸ்டோன், அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்றைக்கி அன்றைக்கி நடந்த நல்ல விஷயம் இதையும் பண்ணிடுறீங்க, படுத்துக்கலாம். இந்த அஞ்சு நாள் அப்படிங்கிறத இன்றைக்கி நாம் பார்க்குறோம். நாளைக்கும் நாளானிக்கு அதுக்கு அடுத்த நாளில் வந்து அந்த மீதி இருக்கக்கூடிய செஷன்ஸ் நான் கொடுத்துட்றோம். இதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் அப்படிங்கிறது அபரிமிதமாக இருக்கும், அதுக்கு நான் வந்து உத்தரவாதம், சரிங்களா? இதை இங்கே செக் பண்ணி பார்க்கலாம், ரைட். இதை வந்து முடிஞ்சால் உணர்ந்ததுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை எப்படி நீங்கள் பண்ணுவோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுல, இப்போ நன்றி உணர்வு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி எல்லாருமே எல்லா செஷன்லையுமே சொல்லுவோன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா. ஆனால் மெயினானது என்னென்னா அதுதாங்க, நன்றி உணர்வு தான் இதுக்கெல்லாம் பேஸ், அன்பு நன்றி உணர்வு. மூன்று நா அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். மூன்று நா, நன்றி, நல்லெண்ணம், நல்வாழ்த்து, ஓகேங்களா? நம்ம யார்கிட்ட பேசினாலும் அந்த நன்றி உணர்வோடு பேசணும், இதுதான் பேசிக்கு. நன்றி உணர்வுங்கிறது தான் முதல் நா, நன்றி. இரண்டாவது நா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லெண்ணம், நல்ல எண்ணத்தை ஒளிபரப்பிக்கிட்டே இருக்கணும். இதை விட அடுத்தவங்களுக்கு அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், எப்படி நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கலாம், எப்படி வந்து இந்த விஷயத்தை நம்ம அவங்களுக்கு கரெக்டாக பண்ணி போய் சேர்க்கலாம், ஒரு புதுமையான விஷயத்த சொல்லலாம், ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயம் வந்து அவங்களுக்கு நல்லதாக அமையணும், அதுக்கான தேடல் நம்மக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அதுதான் நல்லெண்ணம், ஓகேங்களா? மூணாவது நல்வாழ்த்து. நம்ம சொல்லவே தேவையில்லை, நல்லா நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பண்ணுவோம், அவங்கள நல்லா ஓட்டுற மாதிரிலாம் பேசுவோம் இல்லைங்களா, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதை உண்மையாகவே அதை பண்ணலாம், என்னடா திடீர்னு இப்படி பண்ணுறானே அப்படின்னு அவனை என்ன வராமல் இருக்கிற மாதிரி டக்குன்னு இப்போ சாருங்க பாருங்கள் டக்குன்னு சொன்னார் இல்லைங்களா, அந்த ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்டு, ஓகேங்களா, அந்த ஹியூமர், இதெல்லாம் வந்து அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லது அது. பட் என்னென்னா அது வந்து நம்ம வாழ்த்துறோம் அப்படிங்கிறத அவருக்கு தெரிவிக்கணும், எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்ங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க தான் இன்றைக்கி எல்லாமே டாப்பில் இருப்பாங்க. அது நீங்கள் கவனிச்சிங்கன்னா புரியும், ஈச் அண்ட் எவ்ரி நேம் பார்த்தீங்கன்னாக்க மென்ஷன் பண்ணுவாங்க. ஒரு நூறு பேர் உட்காந்துருப்பா ஸ்டேஜில், அந்த நூறு பேரை பற்றின பேரையும் சொல்லிவிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? த ரெகக்னைசேஷன், அதுதான் நன்றி உணர்வே. இதுக்கு வந்து இன்னும் சிம்பிளாக நன்றி உணர்வுனா என்ன, அபண்டன்ஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னாக்க ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா, நம்ம அதுக்கு இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னாக்க சின்ன பசங்க இருப்போம் இல்லைங்களா, சின்ன நம்ம படிச்சிருப்போம். அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கமர் கட்டு, குச்சி மிட்டாய், இதெல்லாம் வந்து விற்பாங்க, இன்டர்வெல்லில் போய் வாங்குவோம். அந்த ஞாபகம் அந்த இடத்துக்கு போய் பாருங்கள். அப்போ சொல்லுவோம் தெரியுங்களா, ஏய் கொஞ்சம் நினச்சி பாடுறா அப்படிமா, நான் அன்றைக்கி வாங்கி கொடுத்தேன்ல அதெல்லாம் கொஞ்சம் நினச்சி பாடா. அதுதாங்க நன்றி உணர்வு, அதை நினச்சி பார்க்குறோம் பார்த்தீங்களா, அது மட்டும்தான் நன்றி உணர்வு, வேறு எதுவுமே இல்லை, ஓகேங்களா? அப்புறம் வாங்கி கொடுத்துட்டேன்னா முடிஞ்சிடுச்சு, பட் அது வந்து பல வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதை மட்டும் செஞ்சு பாருங்கள் என்ன விஷயம் வரும் அப்படிங்கிற பார்க்கலாம். இப்போ நம்ம ஆறாவது நாளுக்கு நம்ம போயிடலாம். நேற்று வந்து ஐந்து நாட்கள் பார்த்தோம் பணம் அப்படிங்கிற விஷயத்தோடு நம்ம பார்த்தோம். இப்போ ஆறாவது நாள் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், காலையில் எழுந்த உடனே அகைன் வந்து மூணு ஸ்டெப்ஸ் வேறு தார் இல்லைங்களா, என்ன சொல்ல முடியுமா யாராவது ஞாபகம் இருக்கா? நல்ல பத்து நல்ல விஷயம், அது எப்படி எழுதணும்?
மூன்று ஸ்டெப் இருக்கும் இல்லையா, அவங்க பற்றின அது என்ன விஷயம் அப்படிங்கிறத எழுதிட்டு அவங்கள வந்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த ஆக்டிவிட்டி சொல்கிறோம். அடுத்தது அவங்க என்ன எப்படி எதுக்காக அதை பண்ணணும் அப்படிங்கிற சொல்லிடுறோம். கீழே நன்றி நன்றி நன்றின்னு மூணு வரும் இல்லைங்களா. அந்த டாபிக் நான் நோட் பண்ணி கொடுத்தேன், ஏன் நன்றிங்கிற போட்டு சொல்லணும் ரைட். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த அன்னைக்கான ஒரு ஆக்டிவிட்டி இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து ஒரு சூப்பர்வைசர் இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இது அந்த சூப்பர்வைசர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்கக்கூடிய அந்த விஷயத்த வந்துட்டு அவர் நீங்கள் எவ்வளோ மேக்ஸிமம் பண்ண போகிறீங்களோ அவர் வாட்ச் பண்ணுவார். இதுதான் அதோட இதுக்கு டாபிக் பார்த்திங்கன்னாக்க, மாயாஜாலமாக வேலை செய்யும் ஒன்று அப்படின்னு அந்த டாப்பிக்கு. இந்த டாப்பிக்கில் மாயாஜாலமாக என்ன வேலை செய்ய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நன்றி உணர்வு தான் வேலை செய்ய போகுது. இன்றைக்கி நடக்கக்கூடிய அன்றாட வேலையில் நீங்கள் சப்போஸ் ஏதாவது ஒருத்தர் ஜாபில் இருக்கலாம், இல்லை பிஸ்னஸில் இருக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கலாம், சரிங்களா. அப்போ உங்கள் பின்னாலேயே இவர் வந்துகிட்டே இருப்பார். எனி செக்ஷன் எந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னாலும் உங்கள் பின்னாடியே இருப்பார். அவரோட வேலை என்னென்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு வாட்ச் பண்ணுவார். ஓகேங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நன்றி உணர்வை நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும். உங்கள் ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்க பண்ண ஒரு சின்ன விஷயமாக கூட இருக்கலாம், அதுக்கு நம்ம தேங்க் பண்ணலாம், நன்றி சொல்லலாம், இல்லை பரவாயில்லையே நல்லா பண்ணுறியே அப்படின்னு தட்டி கொடுக்கலாம். இந்த மூணில் நீங்கள் எதுவும் வச்சுக்கலாம், நன்றி நல்லெண்ணம் நல்வாழ்த்து இருக்கு இல்லைங்களா. இந்த மூணில் நீங்கள் எந்த செயல் வேணாலும் அதை செஞ்சுக்கலாம். அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்படி தான் பண்ணுறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஆனால் நம்ம செய்யணும், அவங்களுக்கு அந்த சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம கொடுக்கணும். பண்ணலாங்களா. இது அந்த லிஸ்ட்டு வந்து எந்தளவுக்கு நீளுதோ அந்தளவு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அந்த இடத்துல ஃபேக்ட், சரிங்களா. அந்தளவுக்கு வந்து அபரிமிதமாக நீங்கள் ஒரு நன்றி கொடுக்குறீங்க அப்படின்னா பத்து விஷயம் வந்து உங்களுக்கு நல்லது நடக்கும். இதுதான் அதோடைய தீம். ஓகேங்களா, செய்யலாங்களா. தென் அன்னைக்கு ஈவினிங் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் உங்கள்கிட்ட ஏற்கனவே வந்து நன்றி உணர்வு கல் நீங்கள் எடுத்துட்டீங்க, அந்த நன்றி உணர்வு கல்லை நீங்கள் கையில் வச்சுக்க போகிறீங்க. படுக்கும்போது அன்றைக்கி நடந்த நல்ல விஷயம் அதை வந்து மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணுறீங்க, அதை உங்கள் மைண்ட்குள்ளார நன்றி சொல்கிறீங்க. பண்ணலாங்களா. இப்போ இந்த நிகழ்வுகள்லாம் நடக்கும்போது என்னங்க அப்படின்னாக்க, உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்துட்டு மைண்டிலிருந்து ஒரு விஷயத்தை பக்காவாக வந்து விஷுவலைஸ் பண்ணி கொடுக்குற விஷயம் தாங்க இது எல்லாமே, சரிங்களா. நீங்கள் சாதாரணமாக அந்த விஷயத்தை பண்ணும்போது உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அத்தனையுமே நடந்துடும். அந்த மாதிரியான டிசைன் இது, ரைட். தென் வந்துட்டு நம்ம செவன்த் டேக்கு போயிடலாம். சேம் அதே மாதிரி அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி. இது வந்து நேர்மறை சிந்தனை வந்துட்டு நமக்குள்ளாரியே ஃபுல்லாகவே வர்றதுக்கான ஒரு செயல்முறை விளக்கம. நேர்மறை சிந்தனை வருவதற்கான செயல்முறை விளக்கம் அப்படின்னு போட்டுக்கலாம் அந்த டாப்பிக்கை. சேம் ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி இருக்கக்கூடிய அந்த மார்னிங் எழுந்தவொடனே பத்து நல்ல விஷயங்களுக்கு ஆனால் நன்றி சொல்கிற விஷயம் அதை நம்ம எடுத்துடுறோம். தென் அன்னைக்கு அதாவது நெக்ஸ்ட் டே நம்ம பண்ணக்கூடியது என்னென்னா, உங்கள் லைஃப்பில் நடக்கிற அதாவது நடந்த ஒரு தீர்க்க வேண்டிய ஒரு நிகழ்வு, ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும் இல்லைங்களா. இப்போ ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும் அப்படின்னாக்க ஒரு நிகழ்வு இருக்கும், அவன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சரியில்லாத விஷயத்தை தான் அப்பாவை சொல்லுவான் இல்லையா. ஜென்ரலாக நீங்கள் எடுத்து பாருங்கள், எந்த பையனாவது அப்பா வந்து அவர் சூப்பர் அப்படின்லாம் சொல்ல மாட்டான், ஏன்னா அவர் வந்து நல்லது சொல்கிறதுனால இல்லைங்களா. அப்போ அவங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய அவங்களுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு சரியான ஒரு விஷயம் இல்லாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு பத்து விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்க அவர்கிட்டருந்து நல்லதை வந்து நம்ம எடுக்கணும். எடுக்க முடியுமா, யாராவது சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்பா பையன் இல்லை அப்பா பொண்ணு, அப்பா யார் எப்படி வேணா இருந்துக்கலாம், அதான் அப்பா பையனே வச்சுக்கோங்களேன். அந்த பையனுக்கு வந்து அவங்க அப்பாவை பிடிக்கவே பிடிக்காது, சரியா. அவன் எப்படி இருப்பான், ஆனால் இப்போ என்ன பண்ணுறான் அந்த பையன், அப்பா பண்ண நல்ல விஷயங்கள் பார்த்து எடுக்கிறான். எதெல்லாம் சொல்ல முடியும், இது ஒரு பாயிண்ட்டு. யாராவது சொல்ல முடியுமா, அப்பா வந்து எந்த விஷயத்தை பண்ணுறதுனால அவனுக்கு பிடிக்கலையோ அந்த விஷயந்தான் அவர் சொல்கிறாரு. ரொம்ப அற்புதமாக சொன்னார். அந்த பையனை வந்து கண்டிக்கிற விஷயம் வந்து அவனுக்கு பிடிக்காது இல்லையா. அப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா, அப்பா என்னை கண்டிக்கிறதுனால நான் வந்து நல்முறைக்கு நான் வரேன், நல்ல ஒரு விஷயங்கள் எனக்கு கிடைக்குது, நான் அதிலிருந்து நான் மாறுறேன், அதுக்காக தான் அவர் சொன்னார், அதுக்கு நான் எங்கள் அப்பாவுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம எழுதணும். இதுதான் டாபிக். இந்த மாதிரியான ஒரு வடிவத்தில் நம்ம கொடுக்கணும், ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நம்ம எடுக்கலாம் இல்லைங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா பைக் எடுத்துகிட்டு ஊர் சுற்றுவான், அப்போ ஊர் சுற்றுனா ஸ்பீடாக போகிறான்னு வச்சுக்கோங்க, அந்த விஷயத்தை வந்து நம்ம அந்த இடத்துல கோட்டிட்டு பண்ணலாம். நான் ஸ்பீடாக போகிறதுனால சரியில்லாத விஷயங்கள் என்னென்னலாம் வரும்,
ஸ்பீடாக போனால் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு லைசன்ஸே இல்லை, எந்த ஒரு இடத்துல ஏதோ ஒன்று ஆச்சு அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு சரியில்லாத விஷயங்கள் வரும், அதுலேருந்து நான் காப்பாற்றப்படுறேன். சரி ஸ்பீடாக போனால் சரியில்லாத விஷயம் கூட நடக்கலாம், அதுலேருந்து என்னை வந்து எங்கள் அப்பா மீட்டு எடுத்திருக்காரு, அதுக்கு நன்றி சொல்கிறேன். புரியுதுங்களா? அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய 10 விஷயங்கள் நம்ம எழுதணும், அதை எழுதி அதுக்கு நம்ம தேங்க் பண்ணுறோம். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஜாபில் இருக்கார், அந்த ஜாப்லேருந்து அவர் குவிட் ஆகிடு வெளியில் வந்துடுறாரு, சரிங்களா? இப்போ வீட்டில் இருக்கார், ஏதோ ஒரு சரியில்லாத ஒரு அவருக்கு ஒரு அவப்பெயர் வச்சுக்கோங்களேன். இப்போ அவர் வந்து ஒரு அந்த விஷயம் நடந்ததுனால அதை பாசிட்டிவாக பார்க்கணும். எப்படி பார்க்க முடியும்? வீட்டுக்கு போகணும்னு அனுப்பிவிட்டாங்க ஆஃபீஸ்லேருந்து, இதுதான் செஷன். இந்த சூழ்நிலையில் அவர் வந்து அதை பாசிட்டிவாக சொல்லணும், அவர் வீட்டுக்கு வரத படம். ஆமாங்க, ஆமாம் கண்டிப்பாக. அவருக்கு ஒரு கைத்தட்டல் பண்ணலாம். என்னுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாரு. அப்புறம் சார் எக்ஸலண்ட், புது கம்பெனி ஜாயின் பண்ண போகிறேன், எனக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து அபரி, அதாவது இதை காட்டில் எனக்கு வந்து நிறையா சேலரி கிடைக்க போகுது, ரைட்? அதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அந்த கம்பெனி எனக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம நோட் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம தேங்க் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. தென் வேறு எதாவது சொன்னீங்க? எக்ஸலண்ட், யாருங்க? அவருக்கு ஒரு கைத்தட்டல். அவருக்கு வாய்ப்பே கிடையாது, எப்போ பாரு காலையில் எழுந்திரிப்பார், ஆஃபீஸ் போயிடுவார், ஈவினிங் தான் வர முடியும். அவங்க குழந்தை முகத்தை கூட பார்த்துக்க மாட்டாங்க, அவங்க கூட விளையாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு. அருமையான வார்த்தை. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம தேடலாம், அவ்வளோ விஷயம் இருக்குது இல்லைங்களா. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம், இந்த விஷயம் நம்ம எடுத்து போகிறோம். இதான் அன்றைக்கு இந்த விஷயத்தை நம்ம பண்ணும்போது இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளாரையும் இதை கொண்டு போயிட முடியும், ரைட்? எல்லாத்துலேயுமே அதை போட முடியும். அப்போ எந்த நிகழ்வு நடந்தாலும் நம்ம என்ன பண்ணணுங்க, அந்த நிகழ்வுக்கு நம்ம நன்றி சொல்லணும், நல்ல எண்ணத்தை அதன் பேரில் போடணும், நல்வாழ்த்து சொல்லணும். சிம்பிள், செய்யலாங்களா? இது மனிதர்கள் மேலே மட்டும் இல்லை, நம்மகிட்ட கூடிய ஒரு பொருள் நம்மகிட்ட வருது, ஒரு பொருள் நம்மகிட்டருந்து வராமல் இருக்குது, இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம், அவர் நகர்ந்துருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். இப்போ ஒரு வீடு வாங்கலை, இந்த வீடு வாங்கணுங்கிறதுக்கு, இது மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, அது எல்லாத்தையும் இதெல்லாம் நம்ம கொண்டு வர முடியும், ரைட்? சூப்பர். அப்புறம் நைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுடைய நல்ல விஷயங்கள் என்ன, நன்றி உணர்வு கல்லை வச்சுட்டு இன்றைக்கி நடந்த நல்ல விஷயம் பர்டிகுலர் டேயில் நடக்கும். பட் இட்ஸ் அ ப்ராக்டிஸ், இது நீங்கள் 28 நாளைக்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். நீங்கள் இந்த 28 நாள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத என்கிட்ட கூப்பிட்டு சொன்னீங்கன்னா கூட சந்தோஷப்படுவேன். இடையில ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கேட்கலாம், ஓகேங்களா? என்னங்கம்மா? அது 28 நாள் நான் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன், ஏன்னா 30 நாள் ஒரு நான் இப்போ பிப்ரவரி 28 தான் இருக்குது, அதை மையப்படுத்தி பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் இந்த மாதம் பிப்ரவரியில் பண்ணியிருக்கணும் அப்படின்னா அப்போ 28 டேஸ் தான் இருக்குது. அதுதான் அதை மையப்படுத்தி அப்படி பண்ணியிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ 8th டே போயிடலாம். 8th டே வந்துட்டு போகிறதுக்கு முன்னாடி 7th டேவே நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இடுபொருள் அப்படிங்கிற கான்செப்ட் இது. அடுத்த நாள் காலையில் நம்ம எழுந்த செகண்ட்லேருந்து இந்த விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது பரவாயில்ல, சரிங்களா? இப்போ இதிலேயே கூட நோட் பண்ணிக்கோங்க, என்ன பண்ணணும்னா காலையில் எழுந்தவுடனே நம்ம உண்ணக்கூடிய உணவுலேருந்து அது தண்ணியிலேருந்து எடுத்துக்கலாம். டீ எடுத்தோன்னா பெட் காஃபி சாப்பிட்றவங்களாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க கொண்டவங்களுக்கு இந்த விஷயத்த ஃபஸ்ட் டே அந்த 7th டேயில் நம்ம நோட் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னாக்கா அந்த பர்டிகுலர் செய்யக்கூடிய அந்த காரியம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம உணர்வுபூர்வமாக நன்றி தெரிவித்து பண்ணுறோம், ரைட்? ஃபார் அன் எக்ஸாம்பிள், டீயோ இல்லை வந்து எடுத்தோன்னா தண்ணி குடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து அதோடைய நன்மைகளை வந்து பார்க்கணும். தண்ணியோட நன்மைகள் என்ன பார்க்கலாம்? சூப்பர். இன்னொரு முறை சாரி, நல்லா நிறைய விஷயம் சொல்கிறாரு. பட் டைஜிஷன் அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு தண்ணி தான் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சார் எக்ஸலண்ட். ஏன்னா நீங்கள் தண்ணி மட்டும் கரெக்டாக குடிச்சிங்க அப்படின்னாவே போதுங்க. ஒரு என்னங்கம்மா? நியூட்ரிஷன் எல்லாமே கிடைக்குது, அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல். எக்ஸலண்ட்மா. தியான சக்தி, பிராணசக்தியை வந்து தண்ணி தான் முதல்ல கொடுக்குது. எக்ஸலண்ட். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. நாம் பார்க்க வேண்டியது நல்ல விஷயங்களுக்கு அதை பயன்படுத்துகிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம பார்க்குறோம். நீங்கள் சொன்ன மாதிரி என்ன பண்ணுறோம், தண்ணி வந்து உள்ளே போகிறது அப்படி வந்து நம்ம ஃபீல் பண்ணி குடிக்கணும்.
ஒரு சிப் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து உள்ளே போகுது இல்லைங்களா. அப்போ போகும்போது அந்த உணர்வுகள்லாம் எப்படி இருக்குங்கிறத இன்ச்சு பை இன்ச்சு வந்து நம்ம பார்க்கலாம். அந்த இன்ச்சு பை இன்ச்சு அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு சிப் வச்சுட்டீங்க உள்ளே போகுது, அப்போ வந்து அந்த ஒவ்வொரு நரம்புகளுக்கும் ஒவ்வொரு இதுபடியும் அப்படி பாஸ் ஆகும்ல அந்த தண்ணி எப்படி போகுது அப்படிங்கிறத நீங்கள் உணர்கிற அளவுக்கு நம்ம யோசிக்கணும். அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணாக்க, குடிக்கும்போது கண்ணை மூடிடணும். கண்ணை மூடிட்டு அந்த உணர்வு பூர்வமாக அந்த உணர்வுகளை நம்ம ரசித்து ருசிச்சு இருப்போம் இல்லையா, அந்த விஷயத்தை வந்து செய்யணும். செஞ்சுட்டு அந்த தண்ணிக்கு நம்ம நன்றி சொல்லணும். செய்யலாங்களா? இது தண்ணி அப்படிங்கிறது மட்டும் இல்லை, நாம் உண்ணக்கூடிய உணவு சரிங்களா. தென் வந்துட்டு ஃபுட் ஓரியன்டாக இது இருந்தாலும் சரி, இது வந்து இந்த தேர்ட் ஒன் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அங்கே பார்த்தோம் இல்லைங்களா, அது மாதிரி வந்து ஒரு ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்கிற விஷயந்தான். ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட நம்ம என்னெல்லாம் அன்றைக்கி சாப்பிட்றோமோ, எப்பெல்லாம் நம்ம சாப்பிட்றோமோ, சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த உணவுக்கு நம்ம நன்றி சொல்லணும். சொல்லாங்களா? நன்றி சொல்லிட்டு நம்ம சாப்பிடும்போது அதுக்கு வந்து வேல்யூ, அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அவ்வளவு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 60 லட்சம் உயிரணுக்களாலானவங்க தான் நம்ம அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ அந்த 60 லட்சம் உயிரணுக்களும் என்ன பண்ணும் அப்படின்னாக்க, ஒன்று இணைஞ்சு அந்த உணர்வோட உணர்வாக தான் இருக்கும். நீங்கள் எந்த உணர்வை நீங்கள் போடுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக டான்ஸ், நம்ம ஒன்றும் இல்லை இந்த டான்ஸ் தெரப்பி பண்ணிங்க இல்லையா, அப்போ நீங்கள் சிரிக்கும்போது என்னாகுது, எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப சந்தோஷமாக ஒரு ஆரோக்கியமாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அது காரணம் என்னக்கா, உங்கள் அவங்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இதுதான் விஷயம். அப்போ நம்ம உண்ணும்போது, நம்ம சாப்பிடும்போது அந்த உணவுக்கு நீங்கள் மரியாதை கொடுத்து, அதாவது நன்றி தெரிவித்து, ஒரு நல்ல எண்ணத்தை அதன் பேரில் போட்டு, அது அருமையான உணவு அப்படின்னு நினச்சிட்டு அந்த விஷயத்தை வந்துட்டு ஒரு நல்வாழ்த்தோடு நம்ம இந்த உணவுக்கு, இந்த உணவு வந்து யாரெல்லாம் நமக்கு தயார் பண்ணி கொடுத்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம அடுத்த லெவலில் வந்து நம்ம தேங்க் பண்ணுறோம். இந்த லெவல் அதான் சொல்கிறேங்களா, நன்றி நல்ல நம்ம நல்வாழ்த்து, அது இந்த இடத்துல நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அந்த தேர்ட் ஒன்னான அந்த உணவை யார் சமைச்சு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அம்மா சொல்லிப்பா, அவங்களுக்கும் நம்ம நன்றி சொல்கிறோம். இப்படி வந்து அதோடய கண்டினியூட்டி, உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாத்தையும் கண்டினியூட்டியாக அவங்களுக்கு நீங்கள் தேங்க் பண்ணுறீங்க. ஓகே, இஸ் த 8th டே. தென் வந்துட்டு ஓகே, அன்றைக்கி என் நைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேம் நீங்கள் வந்து நன்றி உணர்வு கலை கையில் வச்சுக்கிறோம். அன்றைக்கி நடந்த நல்ல விஷயம் ஒன்று நம்ம ரீவிஷுவலைஸ் பண்ணுறோம். ரீவிஷுவலைஸ் பண்ணுறதுனால என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது யாராவது சொல்ல முடியுமா? இந்த நைட் ஞாபக சக்தி அதிகமாகும் அப்படின்னு சார் சொல்கிறாங்க. ஈஸியாக நடக்கும் அந்த விஷயம், ஈஸியாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதிவுகள் பதிவுகள் ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படிங்கிறீங்க, சரிங்க. அண்ணா வரும். இப்போ நான் உங்களுக்கு 3 நான் சொன்னேன் இல்லையா, அதை இதோட ஆட் பண்ணி பாருங்க. அந்த நிகழ்வுக்கு நம்ம நினச்சி பார்க்குறது அப்படிங்கிறது என்ன, நன்றி உணர்வு, ரைட். அது என்ன, நான் அந்த நிகழ்வு என்ன நிகழ்வு நான் நினைக்க சொன்னேன், என்னங்க, நல்ல எண்ணம், அதாவது நல்ல நிகழ்வு. அப்போ அந்த நல்ல நிகழ்வை நம்ம நினைக்கிறோம், அப்போ அந்த நல்ல நிகழ்வுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நன்றி தெரிவிக்கிறோம். புரியுதுங்களா, நினச்சி பார்க்குறோம் இல்லையா, அதான் நன்றி உணர்வு. அப்போ என்னாகும்னா உங்களுக்கு நல்ல நிகழ்வுகளாக உங்கள் லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்கும். அபரிமிதமான நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கிறத நீங்கள் சர்வசாதாரணமாக நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இதெல்லாம் நடக்குது, நான் ஒரு பர்சன் கூட நினச்சி கூட பார்க்கலையே, அந்த மாதிரி வார்த்தைகள் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நீங்களே எனக்கு சொல்ல ஆரம்பிச்சிடும், ஃபோன் பண்ணி பேசும்போது எல்லாருக்கிட்டையுமே அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஒன்று நன்றி தெரிவிச்சிடும், ரெண்டாவது என்ன பண்ணுறோம், அந்த நல்ல எண்ணத்தையும் அந்த இடத்துல போடுறோம். ஏன்னா நல்ல எண்ணம் இருந்தால் தான் அதை நல்ல நிகழ்வுன்னு உங்களுக்கு பார்க்க முடியும் இல்லைங்களா, அது வந்துடுது. தென் நல் வாழ்த்து இல்லைங்களா, அந்த நல்வாழ்த்து அப்படிங்கிறது எனக்கு நம்ம அதை நினச்சி பார்த்துட்டு நன்றி சொல்கிறோம் இல்லையா, அது அந்த இடத்துல நல்வாழ்த்து. இப்போ இது என்ன ஆகிடும் அப்படின்னாக்க, மைண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யோசிக்கும் போது இது யாருக்கிட்ட, சப்கான்ஷியஸ்குள்ளே தான் போகும். அவங்க ஒரு நாள் பார்ப்பாங்க, ரெண்டு நாள் பார்ப்பாங்க, மூணாம் நாள் இருந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு தடவை உள்ளே போயிடுச்சுன்னா என்னாகும், உங்கள் விருப்பமே எனக்கு கட்டளை, அப்போ கொட்ட ஆரம்பிச்சிருவாங்க, மலமலையே கொட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, ஸோ அதுக்கு வந்து ரொம்ப உணர்வு வந்து அதில் கொடுக்கணும். அதுதான் அந்த கல், அந்த கல்லுக்கே பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. டைம் எடுத்தோம்னா என்னோடய டைம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து கொஞ்சம் இதாகும். அதனால் வந்து இதை நான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் இப்படி பாஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். எனக்கு நான் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு எடுத்துக்கிற செஷன், அது நான் 1.5 மணி நேரத்தில் 5 செஷன் எடுக்கிறேன். ஐ மீன் 5 டேஸ் சொல்ல முடியுது. ஓகே, ஸோ அந்தளவுக்கு விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லுவார், வேறு ஒன்றும் இல்லை. வாய்ப்புகள் இருக்கும்போது நீங்கள் வந்து
இன்ட்ராக்ட் பண்ணி நான் இங்கே கேட்டுக்கலாம், சரிங்களா? இந்த நான் ஃப்ரீ ஆஃப் செஷனில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, தென் வந்துட்டு நம்ம 9th day அப்படிங்கிற ஆக்டிவிட்டி போயிடலாம். பணத்தை ஈர்க்கும் காந்தம், இதுதான் 9th day. இப்போ எல்லாருக்குமே வந்து பணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்றா இருக்குது. நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு அது ஒரு அருமையான ஒரு கருவி, நல்ல கருவி இல்லைங்களா? அப்போ அதை நம்ம ஈர்க்கணும், நம்மக்கிட்ட வரணும். அதில் சுதந்திரம் கிடைச்சாதான், ஐ மீன் அதில் வந்து நமக்கு அபரிமிதம் கிடைச்சாதான் நம்ம நல்லாயிருக்க முடியும், எல்லா விஷயமும் செய்யவே முடியும், ரைட்? இப்போ அதுக்கு வந்து வந்து ஒரு ஈர்க்கக்கூடிய ஒரு பவர் வந்து நம்மகிட்ட இருக்குது, அதை தான் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நாள் அகைன் வந்து அந்த டென்ஸ்ட நல்ல விஷயங்கள் பற்ற வந்து நம்ம எழுதி நம்ம அதுக்கு தேங்க் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க வில் கோ டு த ஸ்டேஜ், நம்மளுடைய காந்தம் அப்படிங்கிற விஷயம். இப்போ நமக்கு வந்து ஒரு செய்ய வேண்டிய சில கடமைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா? மாதம் மாதம் பார்த்தீங்கன்னாக்க பில் கட்ட வேண்டியது இருக்கும், இப்போ கரண்ட் பில் வரும், இந்த மாதிரி வந்து வேறு வீட்டுக்கு உண்டான செட்டில்மெண்ட்ஸ்க்கான ஒரு விஷயம்லாம் இருக்கும். எவ்ரி மந்த் அதெல்லாம் கரெக்டாக வந்துட்ருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி விஷயங்கள் கூட அந்த பில் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து அந்த பில்லு மேலே நம்ம என்ன பண்ணுறோம், பணத்திற்கு நன்றின்னு எழுதுறோம். பணத்திற்கு நன்றி அப்படின்னு நம்ம ஜென்ரலாக எழுதிடலாம். அது நம்ம அந்த பில்லை வந்து கட்டுறதுக்கான வாய்ப்பு ஆட்டோமேட்டிக்காக வர்றதை வந்து நீங்கள் பார்த்துருவீங்க. அதுக்கப்புறம் அந்த பில் எடுத்து கீழே பணம் கிடைத்தமைக்கு நன்றி அப்படின்னு நம்ம எழுதணும். ஓகே, இது ஒரு சிம்பிள் மெத்தடாக தெரியும், பட் இட்ஸ் அ சைக்காலஜிக்கல் எஃபெக்ட். எங்கே போய் அடிக்கணுமோ அந்த இடத்துல பர்ஃபெக்டாக அடிச்சிடும், உங்களுக்கு அந்த விஷயம் நல்லா பர்ஃபெக்டாக நடக்கும். இது ஒன்றுக்கு மட்டும் இல்லை, என்னென்னா உங்களுக்கு தேவை இருக்கோ, ஒரு ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கலாம், அதை கூட நீங்கள் அதை எழுதலாம். எழுதி எனக்கு வந்து அந்த பணம் கிடச்சி விட்ட கிடைச்ச மாதிரியான ஒரு உணர்வில் பணத்திற்கு நன்றின்னு நம்ம எழுதணும். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் நம்பணும், நம்பி செய்யணும். இல்லை செய்யக்கூடிய அத்தனைக்குமே நம்ம உணர்வை போடணும், நம்ம உணர்வு வந்து அதன் பால் வந்து இறக்கிடணும், அப்படியே நம்ம அதுவும் மாறிடணும். பட் அதுக்கான வழிவகுப்புகள் வந்து இந்த செஷன் உங்களுக்கு இப்போ கடந்த ஒரு 3 நாட்களாகவே நல்லா வந்துட்டுருக்காரு, உங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இதெல்லாம் நான் இவ்வளோ பேச வேண்டிய அவசியம் கூட கிடையாது, பட் இதை வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் இதுதான் வந்து அந்த பணம் இருக்கும் சக்தியில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை. அடுத்து பார்த்திங்க சொன்னீங்கன்னா உங்களுடைய அந்த நன்றி உணர்வு கல் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு அன்றைக்கி நைட் நம்ம பண்ணிடுறோம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். தென் 10th day அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்ப்போம். இது வந்து மாயாஜால புடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சினிமாலலாம் பார்த்துருப்போம். அதாவது இந்த என்ன படம்லாம் இருக்குது, நார்னியா, அந்த மாதிரி படம்லாம் பார்த்துருக்கீங்களா? இங்கிலீஷ் மூவிஸ் அதை தூவாங்கல்ல, பார்த்துருக்கீங்களா? தூவார் அப்படி போட்டோன்னா அப்படியே அப்படி ஃபுல்லாக வரும். இது மாதிரி ஒரு டெக்னிக் இது. இது வந்து என்னென்னா நன்றி உணர்வு பொடி அப்படின்னு பேர் இருக்குது. ஓகேங்களா? இப்போ உங்கள் இது வந்து ஃபஸ்ட் டே ஆட்டோமேட்டிக்காக அந்த 10 ஸ்டெப் வந்துடும், அது உங்களுக்கு தெரியும், பட் அதை நம்ம நோட் பண்ணிக்கிறோம். அந்த 10 ஸ்டெப்ஸ் நம்ம எழுதிடுறோம். இப்போ உங்கள் கையில் வந்து ஒரு பொடி இருக்குது, ஓகேங்களா? இந்த பொடியை வந்து நம்ம கற்பனை பண்ணுறோம். அது எப்படி இருக்குன்னா ஒரு மினுமினுப்பான ஒரு சில்வர் கலர் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளான் வச்சிட்டோம் அப்படின்னா சில்வர் கலரில் இருக்கும். இந்த பொடியை நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்துட்டு நாம் கற்பனையில் அதை நம்ம உருவாக்குறோம். ஓகேங்களா? இந்த பொடியை நம்ம கையில் வச்சுக்கிறோம், ரைட்? இந்த பொடியை கையில் வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட யார் முதல்ல வராங்களோ, இப்போ நம்ம ரோட்டில் இறங்கி போக ஆரம்பிக்கலாம், இல்லை அப்பா அம்மா பார்க்கலாம், இல்லை யார் வேணால் நீங்கள் வீட்டில் பார்க்கலாம், யார் வேணாலும், அவங்களுக்கு ஒரு சரியில்லாத தீர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட அவங்க சொல்லியிருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க நம்ம முன்னாடி வராங்க அப்படின்னா இந்த பொடியை வந்து அவங்க மேலே போட போகிறோம். கற்பனையில் தான் தூக்கி அப்படிலாம் போடணும் அப்படின்லாம் அவங்கள வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி பண்ணிட வேண்டாம். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கையில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். இப்போ இவங்க மேலே நம்ம போடுறோம் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆக்ஷனில் அப்படின்னு தோணும் போகிறோம். ஸோ அப்படி பேசிட்டு ஹாய் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஹாய்னு சொல்லும் போது அவங்க மேலே போட்டிங்க, ரைட்? இப்போ அவங்க உடம்பு ஃபுல்லாக அது போயிடுச்சு. இப்போ அவங்களுக்கு வந்து சரியாகிறத நீங்கள் உணர்றீங்க அந்த விஷயம். ஒரு ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு பணம் வர வேண்டியது, கிடைக்க வேண்டியது இருக்கலாம், இல்லை கிடைக்காமல் இருக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அவருக்கு அவர் வராரு உங்களை பார்க்க, அவருக்கு வந்து என்ன பண்ணுறீங்க போட்டீங்க, இப்போ அவருக்கு பணம் கிடைச்சிட்ட மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, அதுக்கு தேங்க் பண்ணுறீங்க. இட்ஸ் ஒரு இமேஜினரி திங், பட் இட்ஸ் வெரி வேல்யூபிள்.
எப்படி நம்ம விஷுவலைசேஷன் நாங்கள் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி விஷயம் தான். பட் இது இமேஜினேஷன் டெக்னிக்கு. ஓகே, இது அவங்க மேலே மட்டும் போடுறதில்ல, நீங்கள் உங்கள் மேலேயும் போட்டுக்கலாம். இப்போ வந்து வெஹிக்கிள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன பண்ணுறீங்க, வில் புட் டு அஸ், இப்போ உங்கள் வெஹிக்கிள் மேலே அப்படி போட்டிங்கன்னா போகிறோம், நீங்கள் போகக்கூடிய காரியம் வந்துட்டு எல்லாமே ஜெயமாக இருக்கும், எல்லாமே பர்ஃபெக்டாக வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து இது உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் இந்த டெக்னிக். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல நீங்கள் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க, உங்கள் மனசில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சூப்பர் ஹீரோவாக வந்துட்டு ப்ரொஜெக்ட் ஆகிடுவீங்க. புரியுதுங்களா? நீங்கள் ஏதோ ஒரு பெரிய ஒரு விஷயத்தை பண்ணக்கூடிய ஒரு சுப்பீரியர் பவர் உங்களுக்கு வந்துடுற மாதிரி உங்களை வந்து அது கொண்டு வந்துடும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க யாராவது ஒருத்தவங்க சரியில்லாத விஷயம் பேசுகிறாங்கன்னா டக்குன்னு அதை போட்டிங்க அப்படின்னாக்க அவங்க பார்த்தீங்கன்னா சரியிடுவாங்க. இந்த ஒரு உணர்வை வந்து நீங்கள் வந்து உள்ளுக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா இட்ஸ் ஹேப்பன் டு, நீங்கள் பார்க்க முடியும். ஒரு ஃபோனில் பேசுகிறீங்க, ஒரு மெயில் அனுப்புகிறீங்க, எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மூணு நாவை பயன்படுத்தி இந்த விஷயத்தை நம்ம பண்ணலாம். இதை நீங்கள் போட்டுடலாம். ஒரு மெயில் வருதா, ஃபஸ்ட்டு வந்து அந்த மெயில் பாக்ஸ் மாதிரி அதை போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லாமே நல்ல செய்தியாக இருக்கும். என்ன வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஒரு ஒரு நல்ல நிகழ்வுக்கு நீங்கள் போகிறீங்க, அதுக்கு முன்னாடி வந்து அந்த நிகழ்வு பேரில் நீங்கள் போடலாம். இப்படி எல்லாத்துக்கும் இதை பயன்படுத்த முடியும். ஓகேங்களா? இதை நீங்கள் பயன்படுத்தலாம். நீங்கள் மேக்ஸிமம் என்ன பண்ணுறீங்களோ அது வந்து உங்களுக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். ரைட், சூப்பர். தென் வந்து அன்றைக்கான 10th டேவுடைய அந்த எண்டில் வந்துட்டு வி வில் டூ த திங், நன்றி உணர் கல்லை வச்சுட்டு நீங்கள் அந்த விஷயத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். அகெயின் வந்துட்டு நல்ல நிகழ்வை நம்ம கற்பனை பண்ணுறோம், நன்றி உணர் கல்லை, அதுக்கு வந்து தேங்க் பண்ணுறோம். We will do it in positive way. ஓகேங்களா? இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இங்கே கேட்கலாம். நான் என்னோட டைம் வந்துட்டு கம்ஸ் டு பி என்ன எண்ட். சொல்லுங்கள் சார். சார் அதாவது 20 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா சார், அந்த நல்ல விஷயங்கள் 10 இருக்கு இல்லைங்களா, நம்ம எழுதி வைக்கிறோம்ல இன்றைக்கி, அதாவது உங்கள் லைஃப்பில் கடவுள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 10 விஷயம், அதை வந்து நம்ம அடுத்த 28 நாளைக்கு நம்ம பயன்படுத்தணும். இது ஒன்று. ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா 27 நாட்களுக்கு அந்த கல் இருக்கு இல்லையா, ஸ்டோன், மாயாஜலக்கல், அதை பயன்படுத்தணும். இது 27 நாளைக்கும். ஓகே, மற்ற இடையில வர அத்தனையுமே பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு மட்டும் பண்ணிங்கன்னா போகும். பட் இந்த அன்னைக்கு மட்டும் அப்படிங்கிறத விட இது எதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கோ, எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லை வந்து உங்களுக்கு தேவைப்படுதோ, நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் டெய்லியும் பயன்படுத்தலாம். எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த 28 நாள் நீங்கள் பண்ணிங்கனாவே நீங்கள் ஒரு அபரிமிதத்தை வந்து உணர்ந்துருவீங்க. அப்போ நீங்கள் போய் உட்காடுறீங்க ஒரு இடத்துல, அப்போ என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களே அறியாமல் போட ஆரம்பிச்சுருவீங்க. அப்போ அந்த விஷயம் சக்ஸஸாக நடக்கும். ஓகே, நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, ஒருத்தர் வந்து சாப்பாடு கொடுக்குறாரு, உடனே என்ன பண்ணுறீங்க, அந்த சர்வர் இருக்கார் இல்லையா அவருக்கு நீங்கள் தேங்க் பண்ணுறீங்க. ஒரு ரோட்டில் போகிறீங்க, ரொம்ப க்ளீனாக இருக்குது, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த க்ளீன் பண்ணாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து நீங்கள் தேங்க் பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் ஆக்டிவிட்டி, ரெகுலர் ஆக்டிவிட்டியெல்லாம் கொண்டு வந்துடணும். அதுக்கு நீங்கள் நல்ல கேள்வி இது, அது அன்னைக்கு மட்டும் அப்படிங்கிறது இல்லை, பட் இது லைஃப் ஃபுல்லாக கொண்டு போகணுங்கிறதுக்கு ஒரு ப்ராக்டிஸை நான் கொடுக்குறோம். ஓகேங்களா? 29 நாள் ஒரு 2 நாள் ரெஸ்ட் விட்டுருங்க, அப்படி இல்லைன்னாக்கா அதிலே இருக்குங்க சொல்கிறேன். அதான் இப்போ இந்த 2 நாள் இருக்கு இல்லைங்களா, இந்த 2 நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த விளக்கங்கள் இருக்குது, அது ஃபுல்லாக அந்த புக்கு இருக்குது. நாங்கள் முடித்தோன்னா அந்த புக் சொல்கிறோம், தி மேஜிக் அப்படிங்கிற புக்கு, தமிழில் வந்து மாயாஜலம் கிடைக்கும். அதில் பார்த்தீங்கன்னாக்க பின்னாடி இருக்குது, அதாவது இப்போ ஆரோக்கியம் அப்படின்னா அதை பற்றின ஒரு பர்டிகுலர் சாப்டர்ஸ் அதிலே கொடுத்துருவோம். அந்த சாப்டர் போனால் அதை பார்த்தலாம். இல்லை இல்லைங்க, இது வந்து ரோயிண்டா பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு, ரோயிண்டா பிரெயின் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க அவங்க தான் வந்து பண்ணாங்க, தமிழில் தான் இருக்குது. ஓகே, ரொம்ப சந்தோஷங்க. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம்ங்க. ரொம்ப சந்தோஷமான அருமையான இந்த நாளில் ஒரு சின்ன ஒரு வெற்றி கதையோடு ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? நெப்போலியன் மோனோபார்க் எவ்வளோ பேருக்கு தெரியும்? நெப்போலியன் மோனோபார்க் பாருங்க, கை தூக்குறாரு ஃபஸ்ட்டில். வேறு பின்னாடிலாம் தெரியுங்களா?
தெரியாதா? உலகத்தையே வந்து தன்னோட கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்த மிகப்பெரிய மாவீரன் நெப்போலியன். ஓ, மேடம் இது உங்களுக்கே ஓவரா இல்லையா? அது அவங்க சொன்னால் பரவாயில்ல, நீங்கள் சொல்கிறீங்க. நெப்போலியன் மோனோபார்க் அப்படின்னாக்க தெரியாதா? நெப்போலியன் சொன்னால் தெரியுமா? பாருங்க, மாவீரன் நெப்போலியன் சொன்னால் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு மேடம் சொல்கிறாங்க. நெப்போலியன் மோனோபார்க் சொன்னால் தெரியாது. பார்த்தீங்களா, கையை எப்படி எப்படியே காமிக்கிறீங்க. பார்க் நேம், சப்போ எக்ஸலண்ட். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து வெற்றி மட்டும்தான், கடைசி போர் வரலுமே பார்த்தீங்கன்னா வெற்றி மட்டும்தான் சந்தித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வரலாறு இருக்குது. உலகத்துடைய 90% வந்து பிடிச்சிட்டார், உலகத்தையே வந்து 90% பிடிச்சா முதல் மாவீரன் அவர் தான், அதனால தான் மாவீரன் நெப்போலியன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பேர் இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு போரில் வந்து ஒரு இடத்துக்கு போனார் அப்படின்னு சொன்னாக்கா அவரோட பலமே அப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் அவங்களுடைய ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸோடைய ஸ்ட்ரென்த்தை வந்து அனலைஸ் பண்ணிடுவார், அதில் தான் இவர் கிரேட்டு. ஓகேங்களா? இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு போருக்கு போகிறாங்க. இது வந்து என்னென்னா ஒரு நேவல் சம்மந்தப்பட்ட ஒரு போர், அதாவது கடல் கடந்து போய் அந்த போரை வந்துட்டு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஏற்கனவே சொல்லியாச்சுண்ணா சொல்லலை, வெரி குட். அப்போ அது போரில் போயிட்டு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு தீவுக்குள்ளே இறங்கிடுறாங்க. இவங்க போட் ஃபுல்லாக வந்துட்டு லேண்ட் ஆகிடுச்சு. எப்பயுமே இவரோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது நம்ம எதை சொன்னோம் அப்படின்னா அவருடைய பலமே அந்த கணிப்பு தான். ஃபார் அன் எக்ஸாம்பிள், அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 போர் வீரர்கள் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இவர் ஒரு 5,000-6,000 வரலும் வந்துட்டு இவரோட ஸ்ட்ரென்த்தை வச்சுப்பார். ஏன்னா அவங்களோட போர் வீரர்கள் மேலே வந்துட்டு இவருக்கு அவ்வளோ நம்பிக்கை, அவங்களோட ஸ்டாமினாவும் அந்த மாதிரி இருக்கும். இப்போ போய் அங்கே இறங்கிட்டாங்க. இதுக்கு இறங்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு, அதுவும் இவர் காதுக்கு வந்துடுது. என்ன அப்படின்னா, இவர் இதுவரைன்னு பார்த்தீங்கன்னாக்க எந்த போர்லேயுமே திரும்பி போனதில்லை அப்படிங்கிறதா அந்த விஷயம். அப்போ இவங்க ஆல்ரெடி அங்கே இருக்கக்கூடிய ஆப்போசிட் நாடு என்ன பண்ணுறாங்க, கம்ப்ளீட்டாக வந்துட்டு பக்கத்தில் இருக்க எல்லா நாடையும் வந்து போய் அவங்க கேட்டு எப்படியாவது வந்து தடவை நெப்போலியனை நம்ம திருப்பி அனுப்பிடணும், ஜெயிக்கிறத பற்றிலாம் அங்கே கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாரையும் வளைச்சு ஒரு 50,000 போர் வீரர்களை ரெடி பண்ணிடுறாங்க. இதுவும் லைட்டாக இவங்களுக்கு லீக் ஆகுது. உடனே என்ன பண்ணால் 10,000 மெம்பர்ஸோடு அவர் போய் இறங்குறாரு. ஏன்னா அவங்க இவங்களுக்கு வந்தது என்னன்னாக்கா 2,000 பேர் அப்படின்னு அங்கே சொல்லிடுறாங்க, சாரி 20,000 பேர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவர் 10,000 போய் இறங்குறாரு. ஆனால் அங்கே 50,000 பேர் அவங்க கூட்டிட்டாங்க. சரிங்களா, போய் இறங்கின உடனே தான் இவருக்கு அந்த மெசேஜ் தெரியுது. இப்போ வந்து அந்த ஒற்றைப்படை வீரர் அங்கேருந்து வந்துட்டுருக்காரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு. அங்கே அப்படியே லீக் ஆகிடும் இல்லையா அவ்வளோ பேருக்கும். அப்போ என்னது, இன்ஃபர்மேஷன் லீக் ஆன உடனே இவங்க எடுத்து வச்ச பொருள் எல்லாத்தையுமே இந்த அதாவது நெப்போலியனுடைய போர் வீரர்கள் எடுத்து திரும்ப ரீலோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு இதில் வந்து நடக்க போகுது, திரும்பி போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில். சரிங்களா, ஆனால் நெப்போலியன் வந்து ஃபாலான் அப்படின்னு சொல்லிடுறாரு, எல்லோரும் இறங்கி நிற்கிறாங்க. இப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் தான் கொடுக்குறாரு, ஒரே ஒரு கமெண்ட். தெரிஞ்சவங்க, அதாவது நம்ம மூலமாக தெரிஞ்சவங்க இப்போ சொல்ல வேண்டியதில்லை, தெரியாதவங்க சொல்லலாம், ஒரே ஒரு கமாண்டு. அந்த கமாண்டு மூலமாக அவர் வந்து அந்த நாட்டை ஜெயிச்சுட்டு திரும்புகிறாங்க. அந்த கமாண்ட் என்ன கமாண்ட் யாராவது சொல்லணும்? வெற்றியோடு திரும்பவும். நீங்கள் இதை அட்டன் பண்ணிட்டீங்க. அடுத்தது டூ ஆர் டே, வேறு யாராவது சொல்கிறீங்களா? ஆ, திரும்பி போகிற போட்டை வந்து கடலுக்குள்ளே அனுப்பிச்சிடுறாங்க. நல்ல பதில். வேறு ஓகே, பட் சார் சொன்னார், பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க கொஞ்சம் நெருங்கி சொன்னதுனால அந்த விஷயத்தை நம்ம எடுத்துப்போம். பர்ன் த ஷிப் அப்படிங்கிறது தான் அதோடைய கமாண்டுங்க. பர்ன் த ஷிப் அப்படின்னு சொல்லிடுறாங்க, ஒரே ஒரு கமாண்டு தான். பட் இப்போ என்னென்னா அவங்களோட சூழ்நிலை, 5 வந்துட்டு அவங்க வெற்றி கொண்டாங்கனாக்கா அவங்க உயிரோடு திரும்பலாம். சரிங்களா, பேர்ன் த ஷிப். அப்போ அந்த வேர்டுக்கு வந்துட்டு அவ்வளோ பவர் இருக்குது. ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம பயன்படுத்தும் போது ரொம்ப தீவிரமாக நம்ம யோசித்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கதையை நான் அந்த இடத்துல வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணிட்டார், அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வின் பண்ணிவிட்டு வெளில வந்துடுறாங்க அதுலேயும். ஓகேங்களா, தேங்க்யூ. நம்ம சாப்டர் குள்ளர் அப்படி போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி
எத்தனாவது நாள்? லெவன்த் டே. ஓகேங்களா? எதுங்க? அதாவது அந்த போர் வீரர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரே ஒரு கமெண்ட் தான் பாஸ் பண்ணுறாரு. என்ன கமெண்ட் அப்படின்னா, பேர்ன் த ஷிப் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த ஷிப்பெல்லாம் தக தகன்னு எரிஞ்சிட்ருக்கு சரிங்களா. இப்போ அவங்களால என்ன பண்ண முடியும்? தெர் இஸ் அ நோ வே டு கோ இல்லைங்களா. அப்போ என்னென்னா, இவங்க போரில் உள்ளே போய் தான் ஆகணும். போனாக்க அவங்களுக்கு என்ன டாஸ்க் வந்துட்டு, 5 members. அந்த 5 நபர்கள் அவங்க கான்கோர் பண்ணாங்கன்னா இவங்க உயிரோடு திரும்பலாம். அந்த போரில் இவங்க வெற்றி பெற்று வந்துடுறாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ வலிமை, அதாவது என்னென்னா, அதாவது அவங்க போன போட் இருக்கு இல்லைங்க மேடம், அந்த போட்டை வந்து ஷிப்பை வந்து எல்லாமே எரிச்சிடுறாங்க. இவங்க போன போட் இருக்கு இல்லையா, இவங்க போயிருந்தாங்கள்ல, அந்த 10,000 போய் இறானாங்கள, லேண்ட் ஆனாங்கள, அந்த போட் எல்லாமே எரிச்சிடுறாங்க. எரிச்சுட்டு அவங்களால எங்கேயும் போக முடியாது, போருக்கு மட்டும்தான் போய் ஆகணும், ஆப்போசிட்டில் போர் இருக்கு. அப்போ இவங்களுக்கு வந்து தெர் இஸ் அ நோ சான்ஸ் டு கோ. அப்போ என்னென்னா, அவங்க வந்து ஒரு ஆளுக்கு 5 பேர் அவங்க வின் பண்ணோம், அதாவது கான்கோர் பண்ணாங்கன்னா இவங்க வின் பண்ண முடியுங்கிறத இந்த இடத்துல கான்செப்ட் அவங்க ஜெயிச்சிடறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாயாஜாலமான வைகரை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு 11th day. இன்றைக்கி இந்த பர்டிகுலர் டேயில் பார்த்தீங்கன்னா, நம்ம செய்ய போகிற அந்த 3 நமக்கு ஆல்ரெடி தெரியல, 3 ஸ்டெப்ஸு. 3 ஸ்டெப்ஸில் வந்துட்டு இன்றைக்கி நடந்த 10 காலையில் எழுந்த உடனே அந்த 10 நல்ல விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த 10 நல்ல விஷயங்களை நம்ம எழுதிடுறோம். அது எப்படி எழுதணும் அப்படிங்கிற டாபிக் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லைங்களா. வைகரை இது சிம்பிள் தாங்க, பட் அதே சமயம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் இது. இந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இன்றைக்கி நடக்கக்கூடிய நம்ம தொடக்கூடிய ஒவ்வொரு பொருள் இருக்கு இல்லைங்களா, காலையில் நம்ம எழுந்ததுலேருந்து நம்ம டச் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் நம்ம நன்றி சொல்ல போகிறோம். இதுதான் வந்து மாயாஜலமான வைகரை. அதாவது நம்ம பார்க்குற பொருள், அந்த தொடக்கூடிய பொருட்கள், இப்போ நம்ம தண்ணிக்கு சாப்பிட்றதுக்காக இல்லை குளிக்கிற அறையிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒரு பைப் இருக்குது, அந்த பைப்பு தண்ணி வருது அப்படின்னா அந்த பைப்புக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். ஆனால் தண்ணி இருந்தால் தான் நம்ம வந்து குளிக்கவே முடியும். அப்போ அந்த பைப்பு நீங்கள் எப்படி நன்றி சொல்லலாம் சொல்ல முடியுமா? அது தண்ணி வரக்கூடிய பைப்புக்கு எப்படி நன்றி சொல்லுவீங்க? எக்ஸலண்ட் எக்ஸலண்ட், சொல்லுங்கள் ப்ளீஸ். அந்த பைப்பை உருவாக்குறதுக்கு அப்படின்னு எடுத்துக்க போகலாம். எப்படின்னா, பைப்பை உருவாக்குனவங்க, அந்த பைப்பை மேனுஃபேக்சரிங் பண்ணவங்க, அந்த மூலப்பொருட்கள் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணவங்க. அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, அந்த அதாவது அங்கேருந்து ஆரம்பிக்கலாம், அதாவது தோண்டியிருப்பாங்கள்ல, குழி தோண்டி போட்டிருப்பாங்க இல்லையா, எங்கேருந்து கொண்டு வந்திருப்பாங்க ரைட். அப்படி வந்துட்டு ஒன்று ஒன்றையும் நாங்கள் வந்து போக முடியும். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உள்ளே போனீங்க அப்படின்னா, பல ஆயிரக்கணக்கான பேருக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது. ஆனால் நம்ம ஒரு நாள் கூட சொன்னதில்லை. இன்றைக்கி நீங்கள் அந்த மாதிரி வந்து சாப்பிட்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஒவ்வொன்றும் இப்போ வந்து ஹோட்டல் போகிறீங்க அப்படின்னு சொன்னால், சாப்பிடும்போது வந்து இந்த பேரருக்கு நீங்கள் தேங்க் பண்ணலாம். பேரருக்கு தேங்க் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, அந்த சமைச்சவங்களுக்கு தேங்க் பண்ணலாம். சமைக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்த அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ண அவங்கள வந்து நம்ம தேங்க் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து தேங்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போ நம்ம தொடக்கூடிய ஒவ்வொரு நபர்கள் அப்படின்னாலும், எந்த விஷயமாக இருந்தாலும் அதுக்கு நம்ம தேங்க் பண்ண போகிறோம். அதுதான் இன்றைய நாள். நைட்டு வந்துட்டு அகைன் வந்துட்டு நம்மளுடைய மாயாஜால கல் வச்சுட்டு அன்றைக்கி நடந்த நல்ல விஷயத்த வந்துட்டு நம்மளுடைய கற்பனையில் மறுபடியும் கொண்டு வரோம். அதுக்கு நம்ம தேங்க் பண்ண போகிறோம். மாயாஜால கல்லை வந்து கையில் வச்சுக்கிறோம், அந்த கல்லுக்கு நம்ம தேங்க் பண்ண போகிறோம். எதுக்குன்னா, அந்த நிகழ்வு இன்றைக்கி நடந்த நல்ல விஷயம் ஒன்று, அதை கற்பனை பண்ணுறோம். அதேமாதிரி பார்த்துட்டு அதுக்கு நம்ம தேங்க் பண்ணிடுறோம். தென் செகண்ட் 12th day. மாயாஜாலமான மாயாஜாலத்தை ஏற்படுத்திய அது மாபெரும் மனிதர்கள், மாயாஜாலத்தை ஏற்படுத்திய மாபெரும் மனிதர்கள் இவங்க வேறு யாரும் இல்லை. ஸோ நம்ம அந்த 10 sentences ஆல்ரெடி நமக்கு இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். பட் அதை வந்து அந்த 28 நாளோட அந்த 10 நம்ம எழுதிக்கிறோம். அடுத்து வந்து மாயாஜாலத்தை ஏற்படுத்திய மாபெரும் மனிதர்கள் சரிங்களா. இவங்கெல்லாம் யாருங்க?
சார். எக்ஸலண்ட்டா, சாருக்கு ஒரு கிளாப் பண்ணலாம். மாயாஜாலத்தை ஏற்படுத்தி அப்படின்னு அப்துல் கலாம், அப்புறம் வந்துட்டு அவரோட டீச்சர், அப்புறம் அவரோட ஒய்ஃப். எக்ஸலண்ட். ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து சொல்லலாம், அவங்க ஒய்ஃப்லேருந்து சொல்லலாம், அம்மாலேருந்து சொல்லலாம், அப்பான்னு சொல்ல யாரோட சொல்லலாம். பட் அவர் வந்து அவர் கரெக்டாக வந்து ஒரு போர்ஷன் அவரை பொறுத்தவரை செஞ்சுருக்காரு. இந்த மாதிரி வந்து நமக்கு நம்ம கூட இருக்கக்கூடியவங்க அங்கேருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னாக்க, உங்கள் பிஸ்னஸில் அப்படின்னாக்க யாரோ ஒருத்தர் நீங்கள் வச்சுருப்பீங்க, அவர் ஒரு ரோல் மாடலாக வச்சுருப்பீங்க இல்லையா, அவங்கள வந்து நம்ம ஒரு மூணு பேரை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. எடுத்துகிட்டு நீங்கள் அவங்க கூட பேசுகிறீங்க, நல்ல ஒரு தனிமையில் உட்காந்துட்டு. தனிமையில் தான், ஏன்னா வேறு மாதிரி தெரியும்ல மற்றவங்க பார்த்தா. அதனால் வந்து அவங்களோட வந்து நம்ம தனிமையில் உட்காந்துட்டு அவங்கள நம்ம முன்னாடி இருக்க மாதிரி அவங்ககிட்ட வந்து நம்ம உரத்தக்குள்ளார நம்ம பேச போகிறோம். அவங்க பண்ண விஷயங்களே திரும்ப நம்ம அவங்களுக்கு சொல்கிறோம், சொல்லிவிட்டு அதுக்கு நம்ம தேங்க் பண்ணுறோம். இதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்னக்கா, நீங்கள் ஒரு மாபெரும் மனிதராக ஆக முடியும். ஆமாங்க, அந்த மாபெரும் மனிதர்கள் வேறு யாரும் இல்லை, நம்ம கூட இருக்கக்கூடியவங்க தான். நம்ம லைஃப்பில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள சொல்கிறோம். அவர் சார் சொன்ன மாதிரி ஒரு டீச்சராக இருக்கலாம், அவங்க சார் சொன்ன மாதிரி வந்து கொஞ்சம் அந்தளவுலையும் யோசிக்கலாம். சாதாரணமாக நம்ம கூட இருக்கவங்களையும் நம்ம நண்பர்களே கூட நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா. தென் வந்துட்டு 10th டேயோடைய, சரி இது 12th டே. பட் இந்த ஈவினிங் வந்து நம்ம என்ன பண்ணோம், மாயாஜலக்கல் வச்சுட்டு அகெயின் வந்துட்டு நம்மளோட விஷுவலைசேஷன், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர், ஒவ்வொரு தினம் சொல்ல வேண்டியது, அது நம்ம பண்ணிக்கலாம். ஸோ 13th டே, உங்களது அனைத்து விருப்பங்களையும் மெய்யாக்குங்கள். அனைத்து விருப்பங்கள் அப்படின்னா நமக்கு வந்து ஆசைகள் இருக்கும் இல்லைங்களா, இது இதெல்லாம் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து விருப்பங்களையும் மெய்யாக்குறோம். எப்படி? இப்போ இந்த லிஸ்ட்டு போடுங்க, ஒரு 10 லிஸ்ட்டு. அதாவது அகெயின் வந்து பார்த்திங்கன்னா, இந்த 10 நல்ல விஷயங்களுக்கு வந்து நம்ம கடவுளால் கொடுக்கப்பட்ட 10 நல்ல விஷயங்களை நம்ம எழுதிக்கிறோம், அவங்களுக்கு தேங்க் பண்ணிடுறோம் நம்ம மெத்தடில் காலையில். தென் சாப்டருக்குள்ளே போகிறோம். இந்த சாப்டரில் இன்றைக்கி வந்துட்டு அனைத்து விஷயங்களையும் மெய்யாக்குங்கள் அப்படின்னா, நம்மளுடைய முதன்மை விருப்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். பண்ணலாங்களா, நமக்கு தேவைகள் என்னென்ன வேணும், என்னென்ன வேணும், என்னென்ன தேவை இருக்குது, என்ன சார் தேவை இருக்குது, 10 நல்ல உங்களுடைய உங்களுக்கு தேவையான 10 முதன்மை விருப்பங்கள் எது? அமைதி, ஆரோக்கியம், மனநலம், இன்னும் எதிர்பார்க்குறேன், பணம், உறவுகள், மகிழ்ச்சி. அப்போ நம்மளுடைய முதன்மை விருப்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் கார், பங்களா, வீடு, வாசல் அந்த மாதிரிலாம் கூட நம்ம சில பேருக்கு இருக்கோம்னு நினைக்கிறேன். பணம் வந்தால் தானம் வந்துடும். அப்போ அது மாதிரி அந்த 10 விருப்பங்களை நீங்கள் எழுதிக்கோங்க. அந்த 10 விருப்பங்களையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அடைஞ்ச மாதிரி வந்துட்டு ஒரு கற்பனை பண்ண போகிறோம். அதனால தான் அது அந்த பர்டிகுலராக அப்படி சொன்னேன். பணம் அப்படின்னா பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற நம்ம எடுக்கலாம். பட் ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீடு வேணும், அப்போ வீடை வந்து நம்ம கற்பனை பண்ணி அதை அடைஞ்சிட்ட மாதிரியான ஒரு உருவகத்தை நம்ம கொண்டு வரணும். அப்போ அதுக்கு நம்ம தேங்க் பண்ணணும், அந்த வீடு கிடச்சிருச்சு அப்படி தேங்க் பண்ணணும். இப்போ சார் சொன்ன மாதிரி உறவுனாக்கா, அந்த உறவு என்னவோ அந்த உறவு பேர், அவங்கள வந்து நம்ம கொண்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லவ்வர் லவ் பண்ணுறான் ஒருத்தான், ஐ மீன் லவ் பண்ணுறோம், அந்த மாதிரியான விஷயம் கூட நம்ம கொண்டு வரலாம். நம்ம விரும்பக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கற்பனையில் கொண்டு வந்து அதுக்கு நம்ம தேங்க் பண்ணணும், சரிங்களா. அடுத்து வந்துட்டு அகைன் வந்துட்டு அந்த 10th டேயோடைய, சரி 10 நைட் வந்துட்டு போடுக்கிறோம். படுக்கும்போது நம்மளுடைய மாயஜல கல்லை வச்சுட்டு அதுக்கான ஒரு தேங்க் பண்ண போகிறோம், செஞ்சிடலாங்களா. 14 ரைட், மாயஜலமான நாளை சுவீகரிங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சுவீகரிக்கிறதுன்னு என்னங்க? சுவீகரித்தல், நாம் அனுபவிக்கிறது இல்லைங்களா. இன்றைய மாயஜல நாளை சுவீகரிங்கள், சுவீகரிங்கள், சுவீகரிங்கன்னா அனுபவிக்கிறது அப்படின்னு சார் சொல்கிறாங்க. இல்லை, என்ஜாய் இட், நம்ம சொந்தமாக்கி கொள்ளுதல், சொந்தமாக்கி கொள்ளுதல், நல்ல விஷயம். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அகெயின் அந்த 10 கமெண்ட்ஸ், அதாவது கடவுளால் கொடுக்கப்பட்ட 10 விஷயங்களுக்கு நல்லது பண்ணுறோம், அவங்களுக்கு வந்து தேங்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த நாள் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் நாளில் இன்றைக்கி நடக்க போகிற விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு லிஸ்ட் அவுட் போடுவோம் இல்லைங்களா. அது நம்ம இத்தனை நாள் போடுற மாதிரி தெரியாது, பட் அப்படி வேணும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம எழுதுகிறோம். ஒரு 10 விஷயங்கள் இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, அது அடைஞ்சிட்டோம்னா என்ன மாதிரி இருப்போமோ அந்த மனநிலையை இப்போயே வந்து கற்பனையில் கொண்டு வந்து
அதுக்கு நம்ம தேங்க் பண்ணுறோம். இதுக்கு ஒரு அமைதியான இடம் வேணும், அங்கே உட்காந்துட்டு இந்த விஷயத்தை நம்ம பண்ணணும். ஸோ ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போதும் அந்த விஷயம் நடந்தது அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறோம், தேங்க் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுறோம், நடந்து முடிஞ்சதை வந்து கற்பனை பண்ணிவிட்டு அது நடந்துருச்சுன்னு எப்படி இருக்கும் ஃபீல் பண்ணுறோம், அந்த விஷயத்துக்கு நம்ம தேங்க் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன ஆகிடுனாக்க, அந்த நாளை வந்து நம்ம முன்னாடியே வந்து நமக்கு சொந்தமாக்கிக்கிறோம். மேடம் சொன்ன மாதிரி அது இந்த மாதிரி விஷயத்தில் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் நமக்கு சொந்தமாகிடும், அது மாதிரியே நடக்கும், அதை நீங்கள் பார்க்க முடியும். தென் வந்துட்டு நம்மளுடைய மாயாஜால கையில் வச்சுட்டு நைட்டு படுக்கும்போது அன்றைக்கான கற்பனையை வந்து அன்றைக்கி நடந்த நல்ல விஷயத்த கற்பனை பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம நன்றி சொல்லிடுறோம். ஓகே, 15th டே நம்முடைய மாயாஜால உறவுகள் இருக்கு இல்லைங்களா, அதை குணமாக்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. மாயாஜால உறவுகளை குணமாக்குங்கள் அப்படிங்கிறாங்க. அதாவது தீர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் நம்ம லைஃப்பில் இல்லைங்களா, நம்ம சம்மந்தப்பட்டவங்க. அதை வந்துட்டு ஒரு மூணு நம்ம எடுக்க சொல்கிறாங்க. அந்த விஷயத்தை வந்து நம்ம கையில் எடுத்துக்கிறோம். அது சரியில்லாத விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடந்தது இருக்கு இல்லைங்களா, நம்ம உறவுகள் அப்படிங்கிற யார் கூட வேணால் இருக்கலாம், மனைவி கூட இருக்கலாம், அப்பா கூட இருக்கலாம், அம்மா கூட, பெரியப்பா கூட, தம்பி கூட, அண்ணன் கூட, இந்த மாதிரி இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாத்துலேயும் நம்ம ஒரு மூணு பேரை நம்ம லிஸ்ட் அவுட் எடுக்கிறோம். அவங்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய கடந்த ரொம்ப நாட்களாக தீர்க்கப்படாத விஷயங்கள் அப்படின்னு இருக்கும், அதை நம்ம கையில் எடுத்து அந்த விஷயத்த வந்து நம்ம எழுதுகிறோம். எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, அவங்க சம்மந்தப்பட்ட நல்ல விஷயங்கள், அந்த அவங்க யா எந்த தீர்க்கப்படாத விஷயம் இருந்தாலும் அதுவும் நல்லது நடந்திருக்கும் இல்லைங்களா. அதன் மூலமாக உதாரணத்துக்கு ஒரு பணம் வாங்கியிருப்போம், நம்ம கொடுக்க முடியாமல் போயிடலாம், ஆனால் அந்த பணம் வாங்கினதுனால நமக்கு நடந்த நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருந்திருக்கும் ரைட். அந்த விஷயத்த நம்ம எழுதணும், அந்த விஷயத்தை எழுதி அதுக்கு நம்ம தேங்க் பண்ணணும். சரிங்களா? நான் ஒரு சொல்லுங்க. இது வந்து பர்டிகுலர்லி வந்து சரியில்லாத விஷயம், அது வந்து அப்படி இல்லை இல்லை, அது வந்து நம்ம ஃபேமிலி, அதாவது அப்பா அம்மா, நம்ம உறவுகள் மட்டும் நான் சொல்கிறேன். நான் சொல்கிறேன் இது வந்துட்டு உறவுகள் இல்லாத, அதாவது நம்ம உறவுகள்லேயே வந்து நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு மூணாவது நாளில் என்ன பண்ணியிருப்போம், நம்ம ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நாலு பேர், அப்பா அம்மா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, இவ்வளோ தான், குழந்தைகள் இருந்தால் குழந்தைங்க, இவ்வளோ தான் இருக்கும். பட் இதில் வந்து அப்படி இல்லை, பெரியப்பா சித்தப்பா, நம்ம உறவுகள் அப்படின்ட்டு பொதுவாக போடுறோம். லாலாகிருஷ்ணில் தீர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்த 10 இன்றைக்கி நடந்த நல்ல விஷயமான மாயஞ்சால கல் வச்சு நம்ம நல்ல விஷயத்த பண்ணுறோம். சரிங்களா? நல்ல விஷயத்த நினச்சி அதுக்கு தேங்க் பண்ணிடுறோம். அடுத்து வந்துட்டு 16, இது மாயாஜாலமான ஆரோக்கியம், ஆரோக்கியத்தின் மாயாஜாலமான அதிசயங்கள், ஆரோக்கியத்தின் மாயாஜாலமான அதிசயங்கள். ஃபஸ்ட் நம்ம ரெகுலராக பண்ணக்கூடிய அந்த 10 நல்ல விஷயங்களை நம்ம எழுதி அதுக்கு நம்ம தேங்க் பண்ணிக்கிறோம். தென் அந்த மாயாஜாலமான அதிசயங்கள், ஆரோக்கியமான ஆரோக்கியத்தின் அதிசயங்கள் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம உடலில் இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நம்ம ஆல்ரெடி நம்ம தேங்க் பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கச்சிதமான உடம்புக்கு நன்றி அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறோம். கச்சிதமான உடலுக்கு, கச்சிதமான உடல் அப்படிங்கிறது என்னன்னாக்க த பர்ஃபெக்ஷன் ஃபிட்னஸ் பாடி. இப்போ வந்து ரோட்டில் நீங்கள் நடந்து போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரோட்டில் நடந்து போகும்போது நம்ம ஆப்போசிட்டில் வரக்கூடிய ஒரு ஆரோக்கியமான ஒரு உடல்நிலை, ஒரு 12-15 வயசு பையனை பார்க்குறோம், அவன் எவ்வளோ ஆரோக்கியமாக இருப்பான் இல்லைங்களா, அந்த இடத்துல என்ன பண்ணுறோம், அந்த உடலுக்கு நம்ம தேங்க் பண்ணுறோம். அவரை பார்க்கும்போது நம்ம தேங்க் பண்ணணும். இப்போ லேடிஸ்னாக்கா அந்த மாதிரியான ஒரு யங் சாப்ஸ் பார்க்கும்போது அவங்க அந்த சாமிங்கில் இருந்து அவங்க முடத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து நம்ம தேங்க் பண்ணணும், அவங்க உடம்புக்கு வந்து நம்ம தேங்க் பண்ணணும். அப்போ என்ன நிகழ்வு நடக்கும் அப்படின்னு சொன்னாக்க, அதே மாதிரி நீ ஆரோக்கியமான உடலை வந்து நம்ம ஸ்வீகாரம் பண்ணுறோம் அகைன் ரைட். இப்போ நமக்கு சில பேர் பார்த்தீங்கன்னாக்க பாடியில் வந்துட்டு, இது வந்து நான் என்னோடய இதுக்கே வந்து நான் பார்த்துருக்கேன், ஒரு ஃபீமேல் ஒருத்தவங்க எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப இருக்குது சார், பாடியில் வந்து பில்லி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யங் சாப் தான் அவங்க, அவங்க சொல்லும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி கற்பனை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எங்கள் என்ன பண்ணாங்க, அவங்க ஃபோனில் வந்துட்டு ஒரு ஃபிட்டடான பாடி இருக்கு இல்லைங்களா, அந்த வயிறு இருக்கும் பாருங்கள், அதை வந்து அவங்க வச்சுட்டாங்க. இது நடந்துருச்சு. இது எப்படி நடந்ததுன்னா, இடையில வந்து செம்ம ஒரு 1 இயர் அவங்கள நான் பார்க்கல, அவங்கள வந்து நான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தோடனே பார்த்தா அவங்க பயங்கர லீனாக இருக்காங்க, பர்ஃபெக்டாக இருக்காங்க. என்னங்க நடந்துச்சு அப்படின்னா, ஒரு அதிசயம் வந்து நடந்தது.
என்ன அப்படின்னா, இவங்க வெஹிக்கிளில் போயிருக்காங்க, ஒரு ஆட்டோ பார்த்தனே இவங்க போன ஆட்டோ வந்து ரவுண்ட் அடிச்சிருச்சு. வேறு ஒன்றுமே நடக்கலை, இவங்க கரெக்டாக எழுந்து வெளில வந்துட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையாமா சரியாயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்க பர்ஃபெக்டாக இருக்காங்க. அதாவது என்னென்னா, நான் அதுக்காக அப்படி நடக்கும் அப்படின்னு நான் சொல்லலை, அங்கே நடந்த நிகழ்வு நான் இதை கூட நான் வாபஸ் வாங்கிக்கணும், பட் இது எப்படி சொல்ல தெரியல, நடந்த நிகழ்வு சொல்லிட்டேன், நான் மன்னிச்சுக்கோங்க. எதனா நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டு விட்டது நிறைவேற்றப்பட வேண்டியதுதான் பாக்கி என்றால் அதனுடைய முடிவை பற்றி யோசிக்காதே. உன் பொறுப்பு தீர்மானத்தோடு தேர்ந்து எப்படி வேணால் நடக்கும், பட் என்னென்னா முடிஞ்சவரில் இவங்க அந்த பாசிட்டிவிட்டியை வந்து போடாமல் வேறு சரியில்லாத என்னத்தையும் அவங்க போட்டதோட விளைவு தான் அது நடந்திருக்கு. நாம் வந்து இவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நினச்சோம்னா நம்ம கண்டிப்பாக அது நடக்கும், சரிங்களா? அப்போ நம்ம ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் பார்க்கும்போது அவங்களுக்கு தேங்க் பண்ணணும். இப்போ வந்து ஒரு ஆம்புலன்ஸ் நம்மளை கடந்து போகுது, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சவுண்டு வந்து போட்டே இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். சார், ஒரு ஆம்புலன்ஸ் நம்மளை கிராஸ் பண்ணி போகுது, சவுண்டு கேட்குது, இப்போ என்ன சொல்லுவீங்க? இங்கே வந்து நம்ம என்ன பண்ண சொல்கிறாங்க, ஒரு விதம் அத்தியாசம், என்னடா இப்படி இருக்குது, சுயநலமாக இருக்குன்னு கூட நீ நினைக்கலாம். ஆரோக்கியம் என்னும் பரிசு என்னை ஜீவனுடன் வைத்திருக்கிறத நம்ம உடம்புக்கு நன்றி சொல்லணுங்கிறான், புரியுதுங்களா? அங்கே வந்து நம்ம அனுதாபத்தை நம்ம காய்க்கும் போது என்னன்னா, நம்ம அதை கவர்ந்து இருக்கிறோமா. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இடத்துல நம்மளோட உடம்பு இருக்குல்லையே, இப்போ ஆரோக்கியமாக நம்ம இருக்கோம், அதுக்கு நம்ம தேங்க் பண்ணுறோம், சரிங்களா? ஓகேங்க. தென் 17 மாயாஜாலமான காசோலை, இது நல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம், ரைட்? இது வந்து என்னென்னா, இதுதான் அந்த காசோலை, சரியா? இந்த மாதிரி காசோலை இருக்குது, நான் அந்த இடத்துல போய்ட்டு நான் உங்களுக்கு அதை அப்புறம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆமாங்க, 17 அதுலேயும் இருக்குது அந்த காசோலைன்னு சொல்லிவிட்டு அந்த சீக்ரெட்டில் அந்த புக்லேயும் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த மாயாஜாலம் புக்கு நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ நம்ம இந்த விஷயத்தும் அதில் இருக்குது. இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராட்டிடியூட் பேங்க் ஆஃப் யூனிவர்ஸ், கிராட்டிடியூட் பேங்க் ஆஃப் யூனிவர்ஸ், இந்த இந்த எங்கேருந்து வருது அப்படின்னு பாருங்கள். இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மேலே வந்துட்டு ரெமிட்டு அந்த இதெல்லாம் இருக்கும், யார் பே எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது அங்கே இருக்கும், டு த ஆர்டர் ஆஃப் அப்படின்னு நம்ம பேரை போட்டுட்டு கீழே வந்துட்டு யூனிவர்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்கு, யூனிவர்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்கு, ஓகேங்களா? உங்களோட அமௌண்ட்டை வந்து என்னங்கிறத நீங்கள் வந்து இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். ஆமாங்க, இந்த செக் வந்து பிளாங்க் செக் தான், நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவை டேட்டில் இருக்காது. ஆ, டேட் இருக்காது, டேட் இங்கே இருக்கும். இங்கே என்னன்னாக்கா, அந்த டேட் இருக்கு பாருங்கள், நீங்கள் போகும்போது என்கிட்ட இதை வாங்கி பார்த்துட்டு போகலாம், சரியா வேணுங்கிறவங்க, ரைட்? ஆ, எக்ஸ்கியூஸ் மீ, இதுயா? இது சிம்பிள் சார், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் கலர் ஜெராக்ஸ் போய் இவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் எக் ஒரு பெரிய விஷயமே இல்லை, சிம்பிள், இன்றைக்கலாம். நான் உங்களுக்கு கொடுத்துட்றேங்க, நான் இந்த செக்கு தான் சொல்கிறேண்ணே, நான் போட்டு கொடுத்துறேன் உங்களுக்கு, யூனிவர்ஸ்லேருந்தே கொடுக்குறேன். என்னங்க மேடம், நான் என்ன கொடுக்குறேன், யூனிவர்ஸே கொடுக்குது. ஸோ அப்போ அதில் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதை நான் அனுபவிச்சிருக்கேன் சார், நீங்கள் எழுதி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள், சரி? எனக்கு பிகாஸ் ஆஃப் த டைம், ஓகே, உங்கள்கிட்ட தென் வந்து அந்த 10 நல்ல விஷயங்களுக்கு நம்ம தேங்க் பண்ணுறோம். நெக்ஸ்ட் போயிடலாம். 18th செய்து முடிக்க வேண்டிய வேலைகள் குறித்த மாயாஜால பட்டியல். இப்போ நமக்கு நடக்க வேண்டிய வேலைகள் இருக்கு இல்லைங்களா, நம்ம லைஃப்பில் வந்து நடக்க வேண்டிய சில வேலைகள்னு சொல்லிட்டு முதன்மை விருப்பங்கள்னு முன்னாடி நம்ம எடுத்தோம்ல, அந்த விஷயமே தான். பட் இதில் என்னென்னாக்கா, இன் டீட்டெயில் தான் நம்ம எழுத போகிறோம். அதை பற்றி ஒரு 3 மட்டும் நம்ம ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம். அதை பற்றின 100% அது எப்படி நடந்தால் எப்படி இருக்குமோ, ஒரு கற்பனை இல்லை, நீங்கள் வந்து அதை உருவாக்கணும், உருவாக்கி அந்த விஷயத்துக்கு நம்ம தேங்க் பண்ணணும். அப்போ நம்ம சொன்னது பொருட்கள் சொன்னோம் லாஸ்ட்டு, இப்போ வந்து விஷயங்கள், ஓகேங்களா? நடக்கப்பட வேண்டிய 10 நல்ல விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிறோம். அதில் வந்து மெயினாக இருக்கக்கூடிய ஒரு 3 எடுத்து, அது நடந்து எப்படி நடக்கணுமோ அதை வந்து நம்ம இப்போயே கற்பனை பண்ணுறோம். உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னால் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் என்னங்கம்மா, ஆமாங்க, இது வந்து 18th, ஆமாங்க. அப்போ அந்த விஷயத்துக்கு வந்து நம்ம நன்றி சொல்கிறோம். தென் இரவு வந்துட்டு அந்த பண்ணக்கூடிய நம்ம நல்ல விஷயத்துக்கு நம்ம தேங்க் பண்ணிவிட்டு நன்றி ஒரு கல் வச்சு நெக்ஸ்ட் லெவல் போயிடலாம். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மாயாஜாலமான காலடிகள்,
மாயாஜாலமான காலடிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்ன மாயாஜாலமான காலடிகள் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அகைன் உங்களுக்கு அகைன் அந்த டென் தான் பிகாஸ் ஆஃப் கொஞ்சம் ஸ்பீடாக நம்ம போகலாம். அந்த பத்து நல்ல விஷயங்களுக்கு நம்ம தேங்க் பண்ணிக்கிறோம். அடுத்து மாயாஜாலம காலடிகள் அப்படின்னா, நம்ம பூமியில் வந்து நம்ம கால் எடுத்து வைக்கிறோம் இல்லைங்களா. காலையில் விழித்த உடனே முதல்ல நம்ம கால் எடுத்து வைக்கும்போது நன்றி சொல்கிறோம். எதுக்குன்னா, நம்ம பூமிக்கு. அந்த நன்றி சொல்லும்போதே பார்த்திங்கனாக்கா, அந்த பூமி நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆரோக்கியம், அதாவது நல்ல விஷயங்கள் இருக்குது பார்த்திங்களா, அனைத்தையும் வந்து அந்த இடத்துல நம்ம யோசிக்கிறோம். தேங்க் பண்ணிவிட்டு நம்ம நடக்கிறோம். அந்த முதல் நாளில் காலையில் எழுந்த உடனே அந்த தேங்க் பண்ணிவிட்டு கீழே வச்சோடனே, அதோட நம்ம நிற்கல, நூறு காலடிகள் சரிங்களா, நூறு காலடிகள். அதாவது இப்போ ஒரு கோவிலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோவிலுக்குள்ளே போகும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பு நீங்கள் எடுத்து வைக்கும்போது தேங்க் பண்ணுறீங்க, நன்றி சொல்கிறோம். இது வந்து அந்த இடத்துல தான் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு வந்து எந்த இடத்துலலாம் தோணுதோ அந்த இடத்துல பண்ணலாம். ஒரு 90 செகண்ட் ஓகேங்களா, நன்றி உணர்வுங்கிறது நம்ம பூமிக்கு மாதாவுக்கு வந்து நம்ம தேங்க் பண்ணுறோம். அதான் வந்து நூறு காலடிகள் சரிங்களா. நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பு வைக்கும் போதும் நம்ம தேங்க் பண்ணுறோம். ஒரு படியேறுறோமா, நன்றி நன்றின்னு சொல்லிட்டு நீங்கள் படியேறலாம். நல்லா வந்து பாதத்தை அழுத்தி வச்சு நீங்கள் தேங்க் பண்ணுறீங்க சரிங்களா. காலையில் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கிறீங்களா ஸ்டெப்பு, அது இப்போ அப்போ வந்து அந்த பூமி மாதாவுக்கு நம்ம நன்றி சொல்லிடுறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம நடக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நட இப்போ ஒரு வாக்கிங் போகிறீங்க அப்படின்னா, அதுக்கு நீங்கள் ஒரு சுற்று வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தேங்க் பண்ணலாம். 90 செகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா, காலடிகள் நம்ம வச்சிடலாம் ரைட். அடுத்து வந்து 20th டே இதயத்தின் மாயாஜாலம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டருங்க. இப்போ இந்த இதயத்தின் மாயாஜாலம் அப்படிங்கிறது, நம்ம 10 கமெண்ட் முடித்த உடனே நம்ம இதயத்தின் மேலே இந்த கைகளை வந்து இந்த மாதிரி குவிக்கிறோம் சரிங்களா. ஒரு உள்ளங்கையில் குவியல் அப்படிங்கிற மாதிரி நம்ம கையை குவிச்சிட்டு இப்போ இந்த இதயத்தின் மேலே நம்ம வைக்க போகிறோம். வச்சுட்டு நல்ல ஆழ்ந்த மூச்சு வந்து நம்ம இழுத்து நம்ம வெளியில் விடுறோம் ஒரு 3 முறை சரிங்களா. 3 முறை விட்டதுக்கப்புறம் உங்களுடைய அந்த 10 விருப்பங்கள் நம்ம எழுதணும் இல்லைங்களா. அந்த 10 விருப்பங்கள் என்ன, உங்களுக்கு தேவையான பொருட்கள் ஞாபகம் இருக்குங்களா, உங்களுக்கு தேவையான பொருட்கள், உங்களுக்கு தேவையான முதன்மை விருப்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாதிக்க வேண்டிய விஷயங்கள். அந்த 10 விஷயத்தை 1 by 1 வந்து நம்ம கற்பனை பண்ணுறோம். கற்பனை பண்ணிவிட்டு நன்றி சொல்லலாம். இதயம் பூர்வமாக அந்த விஷயத்தின் மேல் நம்ம நன்றி சொல்ல போகிறோம். இதயத்தின் மேல் அதாவது கையை வச்சுட்டு இந்த உணர்வோடு வந்து தேங்க் பண்ண போகிறோம் அந்த முதன்மையான 10 நல்ல விஷயங்களுக்கு ஓகே. ஆமாங்கண்ணா ஆமாம். பட் அப்போ வந்து 10 முதன்மை விருப்பங்களை பற்றின விஷயங்களை நம்ம வச்சோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், இதயபூர்வமாக வந்து அதுக்கு நன்றி சொல்கிறோம். அந்த விஷயம் வந்து உங்கள் கைக்கு கிடச்சிருச்சு, இதயபூர்வமான நன்றி. இதை பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். இது வெரி வெரி எஃபெக்டிவான ஒரு விஷயங்க இது ஓகே. ரொம்ப நன்றிங்க.